இதில் என்ன நன்மை? பாத்தில் ஒழிக்கணும், பாத்தில்னு கருதிட்டால் ஒழிக்கிறதுக்கு பாடுபடணும். எனக்கு டைம் பாஸுக்கு நேரம் கிடைச்சா செய்வேன்ருக்கிறதுக்கு நீங்கள் தாய் வரவே கூடாது, தாயை வரக்கூடாது. நீங்கள் இந்த களத்தில் வரக்கூடாது. நாங்கள் நேரம் கிடைச்சா செஞ்சுக்கிறோம்னு வாயை முடி பேசாமல் போங்க, அதில் இறங்கி நின்று வந்து அடிங்க. எங்களுக்கு ஆதரவாக எதிராக களத்தில் நில்லுங்க, அது எங்களுக்கு கடமை இல்லைங்கிறாரு. அப்போ எல்லாம் சில்லறையில் தான் நிற்கிது விஷயம் தொடங்குது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்து இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து வந்து என்னுடைய அந்த தமிழாக்கத்தை குறித்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஒரு விஷயத்த கேள்வியை சொல்கிறார். அதையும் நீங்கள் அதை அந்த வீடியோ காணலாம். அதான் அந்த எனக்கு அந்த என்னுடைய குரான் ஆய்வு செஞ்சார்ல, ஆய்வு செய்யும்போது அந்த ஆய்வு செய்யும்போது கேட்கக்கூடிய அந்த அப்துல் ரஹ்மான் சிஹரிங்கிற ஒரு ஆர்கிட்ட இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் அவர் என்னை பற்றி என்ன சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சொல்கிறார். அவர் பெரிய ஞானி மாதிரி சொல்கிறார். அவர் தான் கூமுட்டையாக இருக்கார் என்பதை நான் இப்போ நிரூபிக்க போகிறேன். அது சொன்னது முதல் கேட்டுக்கிறங்க. அரபியில் சொல்லுவார், இவரை நான் மொழிபெயர்க்கலை, இவரை அதுக்கு மொழிபெயர்க்கவும் செய்வார். அதை கேளுங்க. அதாவது 43-40 நிமிஷத்திலிருந்து 44-56 நிமிடம் வரைக்கும் உள்ள அந்த பகுதியிலே يبدو لي يعني وهذا يعني الدكتور محمد اللي هو الاخ زين العابدين هذا الشيخ انه رجل مثقف ليس طالب علم مثقف واشتغل بالدعوه في مرحله متاخره ثم تركها وبشتغل بالتجاره صار عنده نوع من الالتباس وكذا في حتى انه قال ميل الى الالحاد هو بنفسه في محاضرته التي ذكرت ثم رجع بقوه الى الدعوه الى الله وتبني الاعجاز العلمي بشكل مبالغ فيه دون ان يكون عنده لا معرفه لا باصول شرعيه ولا باصول التفسير ولا علوم القران ولا القراءات القراءات صفر فيها صفر يعني لو يناقشك الدكتور محمد بيصاب بحزن شديد منه طبعا من زين العابدين هذا ولذلك وش صار وش يقول ينكر القراءات كلها يقول القراءات هذه عبث اما الاحرف السبعه فاكذوبه ايوه وهذه مصيبه كبيره يعني ولاحظ انه يعني هو من شده رغبته في الدفاع عن الاسلام يتعرض لشبهات كثيره في الذين يناظرونه في القراءات يقول القراءات هذه ما في حاجه اسمها قراءات السبعه العشر ما في ولا يعرف ابن الجزري ولا غيث النفع ولا ما عنده الكلام هذا كله ريح نفسه ادري ابو என்ன நடந்துச்சு அதுல மோகம் கொண்டார் ஆனா என்ன பிரச்சனை அவரோட அவரிடத்தில் دون ان يكون عنده معرفه لا باصول شرعيه لا باصول التفسير وعلوم القران والقراءات இவரிடத்தில் மார்க்க அடிப்படைகள் மார்க்க அடிப்படை பற்றிய அறிவு கூட கிடையாது அங்கதா அது மாத்திரமல்ல தஃப்சீருடைய உசூல் அடிப்படைகள் கூட இவருக்கு தெரியாது அது மாத்திரமல்ல குர்ஆனுடைய கலைகள் அதுவும் இவருக்கு தெரியாது வலல் கிராஆத் கிராஆத்ன்றா என்னன்றே தெரியா எப்படி சொல்றாங்க அலஹா அல் கிராஆத்து சிஃப்ரு கிராஆத்ல வந்து ஜீரோ கிராஆத் என்ற பாடத்தில் வந்து இவர் ஜீரோ என்பதாக அவர் சொல்றாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க அந்த கலந்துரையாடலை கவனிப்பதற்காக வேண்டி கலந்து கொள்வதற்காக வேண்டி அந்த கிராத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு கலாநிதி வந்திருந்தார் அவரை பார்த்து அவர் சொல்கிறாரு லவ் யுலாகேஷுக்க துக்தூர் யுசா பிஹுஸ்னின் ஷதீது மின் ஹுசைன் அப்தீன் ஹாதா அதாவது இந்த அறிஞர் வந்து இந்த கிராத் சம்பந்தமாக வந்து இந்த பிஜே எழுதினத்தை வாசித்தார் என்று சொன்னால் மிச்சமே கவலைப்படுவார் பிஹுஸ்னின் ஷதீத் பிஹுஸ்னின் ஷதீத் மிச்சமே கவலைப்பட்டு போவார் அப்போ அப்போ என்ன சொல்கிறாரு இப்போ பிஜே அப்போ இவர் சொல்கிறாரு பிஜே சொல்வதாக அவர் சொல்கிறார் அந்த கலாநிதி யுங்கிருள் கிராத் குல்லஹா எல்லா கிராத்தையும் மறுக்கிறார் இதெல்லாம் வீண் விளையாட்டு என்பதாக அவர் சொல்கிறாரு இந்த அஹ்ரூஃப் சபா 7 கிராத் என்று சொல்கிறதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் என்பதாகத்தான் இவர் சொல்கிறார் அப்படி சொல்லி போட்டு என்ன சொல்கிறாரு வஹாதிஹி முசீபத்தும் கபீரா வஹாதிஹி முசீபத்தும் கபீரா இது மிகப்பெரும் சோதனை முசீபத் என்பதாக சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க அவருடைய வலாஹ அன்னஹு மின் ஷித்தத்தி ரஹ்பத்தி ஃபி திஃபாஇ அனில் இஸ்லாம் அவர் இஸ்லாத்தை பாதுகாக்கணும் என்ற கூடுதல் கவனம் எடுத்ததின் காரணமாக இந்த கிராத் சம்பந்தமாக அவருடன் விவாதம் செய்யக்கூடியவர்களுக்கு பதில் சொல்ல போய் தான் இப்படியான தவறுகள் அவருக்கு நடந்திருக்கிறது அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த அந்த அவனுடைய இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த உலமாக்கள்லாம் என்ன சொன்னாங்களாம் இவருக்கு தப்சீரும் தெரியலை அது சொல்லும் தெரியலை இவருக்கு வந்து எந்த ஒரு சட்டமும் தெரியலை கிராத் ஏழு கிராத்தை பற்றி சீப்புரோ கோழி முட்டையாக இருக்கார் சைஃபராக இருக்கார்
சிஃபருன்றா சைஃபர் அரபியில் சிஃபராக இருக்கார் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்படி தான் சொல்கிறார். அப்படி சொல்கிறதா இருந்தால் முதல்ல வந்து இவங்களுக்கு அந்த அறிவு இருக்கான்னு அதை பார்க்கணும். இவங்களுக்கு ஏழு கிராத்தை பற்றி என்ன வழங்கி வச்சுருக்கிறாங்க, கூமுட்டையாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் அதுக்குரிய சான்றுகளை, இந்த ஏழு கிராத்துனா என்ன, அதை பற்றி நம்முடைய கருத்து என்ன, ஏழு கிராத்துங்கிற பேரில் வந்து ஏழு கிராத்து ஏழு வகையில் குரான் அருளப்பட்டனு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன என்பதையும் நான் உங்களுக்கு விளக்குறேன். அதுபோக இந்த ஏழு கிராத்துங்கிற பேரில் எப்படியெல்லாம் குரானோட விளையாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், நம்ம ஆலிம் நீங்களும் ஆளுமங்களாகலாம்ன்ற ஒரு பாடம் நடத்துகிறோம்ல, அதில் வந்து உலுமுல் குரான்ங்கிற தலைப்பில் அது வாரத்தில் ஒரு நாள் நடத்தணும். அந்த உலுமுல் குரானில் விவரமாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், அந்த கிராத்து சம்மந்தமாக விளக்கியிருக்கிறோம். அதுகளை உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ போடுறேன். அதில் என்ன செய்யுங்கன்றால், அந்த கிராத்துங்கிற வகையில் என்னென்ன கிறுக்குத்தனம்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த போடுவதற்கு இவர் நேர்மையானவர்களாக இருந்தால், இவரை இன்டர்வியூ பண்ண அந்த உலமாவும் சரி இவரும் சரி உங்களுடைய போக்கை தளர்த்தி கொண்டு இது ஒன்றுக்குமாவது பதில் சொல்லும். நான் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் கிராத் சபா கிராத்துன்னு சொல்லி குரானை வந்து சந்தேகத்துக்குரிய ஆக்கிற அம்புடுவலையும் செஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு கிராத் தெரியாதுங்கிறீல்ல, அப்போ எது சபா கிராத்துன்னு, யாருக்கு அதை பற்றி குரானுடைய உசூல் தெரியலை என்பதையெல்லாம் தெளிவாக வளர்க்குவதற்காக வேண்டி அந்த உலுமுல் குரான் சம்மந்தமாக நடத்தின அந்த பாடத்தில் உள்ளதை உங்களுக்கு கட் பண்ணி நான் போடுறேன். ஏழு கிராத்தை பாருங்கள் ஃபுல்லாக. நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் உலுமுல் குரான் என்ற குரான் பற்றிய கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் சென்ற வாரம் ஏழு கிராத்துகள் இருக்கிறது, குரானில் வந்து ஏழு கிராத்துகள் இருக்கிறது என்று சொல்லி குரானோடு எப்படி விளையாடுகிறார்கள் என்ற சில விவரங்களை பார்த்தோம். அதை முழுமையான முறையில் இன்றைய தினம் ஆய்வு செய்வோம். புகாரியில் 2419 ஹதீஸில் உமர் இல்லாமல் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிசாம், அதாவது ஹிஷாம்ங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு சஹாபி, யக்ரவு சூரத் அல் ஃபுர்கான், ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தை அவர் ஓதினார். அலா கைரிவா அக்ரவுகா, நான் ஓதுகிற முறை அல்லாமல், நான் ஓதுவதற்கு மாற்றமாக அவர் ஓதுகிறார். ஃபுர்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரஹனிஹா, அந்த ஃபுர்கான் சூராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஓதி காண்பித்திருந்தார்கள், அதன்படி நான் மனப்பாடம் செஞ்சிருந்தார். ஹக் இந்த ஹிஷாம் என்ன செய்கிறாரு, அந்த சூறாவை ஓதுறாரு. ஆனால் நான் இப்படி மனப்பாடம் செஞ்சேன், அப்படி ஓதாம வேறு மாதிரி ஓதுறாரு. அப்போ கித்தோ நாஜல் அழகி, அவர் அவசரப்பட்டு நான் அவர் மீது கேள்வி கேட்க நான் வந்து என்ன செஞ்சேன், விரும்பினேன், சின்ன அமுகலத்துக்கும் பிறகு தாமதப்படுத்தினேன்னு ஹத்தன் சிறப்ப, அவர் முடிக்க வரை தொழுகையில் ஓதிட்டு இருக்கிறார். தொழுகையை முடிக்கிற வரைக்கும் அந்த தொழுகையில் இந்த சூறா ஓதுறார். யார், ஹிஷாம் என்பவர் ஃபுர்கான். உமர் இல்லான்னு கேட்குறாங்க, சத்தமாக ஓதியிருக்காரு. உமர் இல்லான்னு கேட்டுவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, என்னடா நம்ம ஒரு மாதிரியாக இதை வந்து சூறாவை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் நமக்கு இப்படி தான் ஓதி தந்தாங்க, இவர் வேறு மாதிரி பண்ணுறாருன்னு இவருக்கு என்ன செய்யுது, இருந்து உடனடியாக அதை தடுக்க நினைக்கிறாரு. இருந்தாலும் அவர் தொழுகையில் இருக்கிற காரணத்தினால இடையூறு பண்ணாமல் தொழுகை முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து சும்ம லப்பப் துஹூபி ரிதாயி, அவருடைய மேலங்கையை போட்டு என்ன செஞ்சேன், சுருட்டி ஆளை இழுத்தேன். அவருடைய மேலங்கையை போட்டு என்ன செய்ய, ரெண்டு பக்கம் பிடிச்ச ஆளை இழுத்துக்கிட்டு ஃபஜேத்து பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கொண்டு வந்தேன், ஆளை இழுத்துக்கிட்டு வந்துட்டார். வந்து சொல்கிறார், ஃபகுல்து, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன், இன்னி சமயத்து ஹாதா யக்ரவு, இந்த மனிதர் ஓதுவதை நான் கேட்டேன், அலா கைரிமா அக்ரஹத நீஹா, நீங்கள் எனக்கு எப்படி ஓதி தந்தீங்களோ அது அல்லாத முறையில் இவர் அந்த ஓதுறதை நான் பார்க்குறேன் அப்படின்னு புகார் கொடுக்குறார். ரசூலுல்லாஹ் எடுத்துகிட்டு வந்து இவர் ஃபுர்கான் அத்தியாயத்தை வேறு மாதிரி ஓதுறாரு, நீங்கள் எனக்கு சொல்லி தந்த மாதிரி இவர் ஓதலை அப்படின்னு சொன்ன உடனே பொக்கால் அலி, அப்போ ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள், அரசியலுக்கு அவரை விட்டுரு, விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா பிடிச்சிக்கிட்டு வந்திருக்காரு, துணியை பிடி இழுத்துட்டு வந்திருக்கார், அதனால் விட சொல்கிறாங்க, சும்மா காலழகும். பிறகு அவரிடத்தில் சொல்கிறாங்க, இருக்கிற எங்கே இப்போ ஓதி காட்டுன்னு அவர்கிட்ட ஓத சொல்கிறாங்க. இந்த ஹிஷாம் என்பவர்கிட்ட, ஹிஷாம் என்ற நபித்தோழர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற ஓத சொல்கிறாங்க. போக்கார அவர் ஓதினார். ஓதி முடித்தவுன காலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாக்கதா உன்சிலத்,
இப்படித்தான் அருளப்பட்டது, நீ கரெக்டாக தான் முடிஞ்சிருக்கேன். சும்மா காலலி, பிறகு எனக்கு எனக்குன்னா உமர சொல்கிறாங்க, எனக்கு ரசூல்லா சொன்னார்கள் இக்ரா நீ ஓது பார்ப்போம். இப்போ கரவுத்து நான் அந்த சூறாவை ஓதுனேன். அப்போ இப்போ கால ரசூல்லா சொன்னாங்க, ஹாக்கதா உன்சிலத், இப்படித்தான் அருளப்பட்டது. அவரே வேறு மாதிரியாக ஓதுறாரு, அதை கேட்டுவிட்டு இப்படித்தான் அருளப்பட்டதுங்கிறாங்க. நான் அதுக்கு மாற்றமாக ஓதுறேன், அது ரசூல்லா சொல்லி தந்த முறையில் தான் ஓதுனேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாக்கதா உன்சில, ரெண்டும் சரின்ட்டாங்க. அதான் அர்த்தம், இப்படித்தான் அருளப்பட்டது என்று ரெண்டு பேருக்கும் சொல்லிவிட்டார்கள். அப்போ இன்னல் குரானை, இந்த குரான் உன்சில அருளப்பட்டிருக்கிறது, அலா சபாத்தி அஹ்ருஃபின், ஏழு முறைகளில் வந்து அருளப்பட்டிருக்கிறது. ஃபக்ரவு, நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், மின்ஹு அதிலிருந்து ஓதிக்கொள்ளுங்கள், மாத்தைய சலா, எது இயலுமோ எதில் உங்களுக்கு சாத்தியமாகுமோ அந்தளவுக்கு ஓதிக்கிறங்க, ஏழில் எது உங்களுக்கு எளிதாக இருக்குமோ அதன்படி ஓதிக்கிறங்கன்ற அந்த ஹதீஸு புகாரியில் இருக்கிறது. இந்த ஹதீஸில் வந்து குரானில் ஏழு கிராத் இருக்கிறது, ஏன்னா தெளிவாக இருக்கிற ஏழு முறையில் அருளப்பட்டிருக்கிறது என்று ரசூல் சொல்லான் சொல்கிறாங்க. அதில் இந்த ரெண்டு பேர் ஓதுனதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவர் ஒரு டைப்பாக ஓதுறாரு, இவர் ஒரு டைப்பாக ஓதுறாரு, ரெண்டுமே சரின்னு அங்கீகரிக்கிறார்கள். அப்போ இந்த ஏழு முறையில் அருளப்படுச்சுன்னா என்ன, இதுதான் அந்த ஏழு கிராத் என்பதற்கு ஒரு ஆதாரமாக வைக்கக்கூடிய செய்தி இதுதான். இந்த கருத்தில் வரக்கூடிய ஏராளமான ஹதீஸுகள், இதே மாதிரி இன்னொரு ஹதீஸை கூட பாருங்கள், 3219, அதுவும் புகாரில் தான் இருக்குது. அக்ரா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அக்ரானி ஜிப்ரீலு அலா ஹர்ஃபின், ஜிப்ரீல் அவர்கள் ஒரு முறையில் எனக்கு ஓதி காட்டின ஹர்ஃபுன்னா முறை, அலா ஹர்ஃபின்னா அலா ஹர்ஃபின் வாஹிதின், ஒருமையாக இருக்கல, ஒரு முறையில் எனக்கு ஓதி காட்டினார்கள், நான் அதிகப்படுத்தி கேட்டுக்கொண்டே இருந்தேன், ஹத்தம் தஹா இலா சபாத்தி அஹ்ருஃபின், ஏழு முறை வரைக்கும் வந்தார்கள். இது ஒரு தடவை இந்த மாதிரி ஓத சொல்கிறீங்க, இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஏழு விதமாக ஓதி காட்டுறார். ஹத்தம் தஹா, அவர் முடிவுக்கு வந்தார், இலா சபாத்தி அஹ்ருஃபின், ஏழு முறைகள் வரைக்கும் வந்துட்டார். அப்போ ஒரு ஒரு முறையில் ஓதி காட்டுறாரு, இல்லை இன்னும் ஒரு அதிகமாக்கிட்டாங்க, ரெண்டு ஓதி காட்டுறாரு, இன்னொரு டைலில் ஓதுறாரு, இன்னொன்று ஓதுறாரு, இப்படி ஏழு ஓதிவிட்டார். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் வந்து 3219 இருக்கிறது, 4991 ஹதீஸ்லேயும் இருக்கிறது. அப்போ இது அல்லாவிடமிருந்தே ஏழு விதமாகவும் ஓதுறதுக்கு அருளப்பட்டிருக்கிறது, ஜிப்ரீல் மூலமாகவே வந்து சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏழு கிராத்து இருக்கிறது, ஏழு கிராத் இருக்குங்கிறாங்க இந்த ஹதீஸ்லேருந்து, ஏழு முறைன்னு வருதுல, இதையும் ஒரு ஆதாரமாக எல்லாம் ஒரே கருத்துப்பட உள்ளதான். அதே மாதிரி வந்து இதே உமர்லான ஹதீஸ் வந்து 4992 வருது, உமர்லான ஹிஷாம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் வந்து 4992 வேறு வார்த்தைகளை கொண்டு வருகிறது, அதே கருத்து தான், அதையே திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி வந்து முஸ்லீமில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் இருக்குது, என்ன இருக்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடனே, இன்னல்லாஹ யஅமுருக்க அன் தக்ரா உம்மத்தக்கல் குர்ஆன அலா ஹர்ஃபின், உன்னுடைய உம்மத்துக்கு வந்து இந்த குர்ஆனை ஒரு முறையில் ஓதுமாறு அல்லாஹ் வந்து கட்டளையிட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அஸ்அலுல்லாஹ மாஃபாத்தஹு, நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்ன உம்மத்தி நான் துத்தியக்கும் தாளிக்க, என் உம்மத்து வந்து இதுக்கு சக்தி பெற மாட்டார்கள், இந்த ஒரு முறையில் தான் ஓதணும்னு சொன்னால் அது ஏழா, அது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நீ கவனத்தில் வச்சுக்கணும், இதனுடைய அர்த்தம் என்னன்னு விளங்குறதுக்கு. அப்போ மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லும்போது தான், அப்போ சும்மா தாகு சானியா, அப்புறம் வந்து ரெண்டாவது ஜிபிரியில் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ ரெண்டு முறையில் ஓதிக்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு முறையில் ஓதி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் வரலாற்றை மன்னிப்பு கேட்குறேன், ரெண்டு பத்தாவது என் உம்மத்துக்கு சக்தி பெறாதுன்னு மூணாவது தடவை வந்து செய்கிறாருன்னா, இது மாதிரி வந்து மூணு முறையில் ஓதிக்க, அந்த தக்கர உம்மத்தக்கல் குர்ஆன அலா சலாசத்தி அஹ்ருஃபின், மூணு முறையில் ஓதிக்கன்னு அவர் எஜிபிரியில் சொல்கிறார். இப்படியே சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் என்ன வந்துருச்சுன்னா, 4 முறை 5 முறை 6 முறைன்னு வந்து கடைசியாக வந்து ஏமுருக்கு அந்த தக்கர உம்மத்தக்கல் குர்ஆன அலா சபாத்தி அஹ்ருஃபின், உனது உம்மத்துக்கு இந்த குர்ஆனை வந்து ஏழு முறையில் ஓதுவதற்கு அல்லாஹ் வந்து அனுமதிக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஏழு முறையிலையும் குர்ஆனில் ஏழு கிராத் இருக்குன்னா ஏழும் அல்லாஹ்வால் அருளப்பட்டது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹதீஸ் சொல்கிறது. சொல்லிவிட்டு அந்த அதே ஜிப்ரீல் தான் சொல்கிறாங்க, ஃபையுமா ஹர்ஃபின் கரவு அழகி, அந்த ஏழில் எந்த முறையில் அவர்கள் ஓதினாலும் ஃபகத் அசாபு, அவங்க சரியாகத்தான் செய்கிறார்கள், அவங்க எந்த முறையில் ஓதினாலும் அவங்க சரியாகத்தான் செய்கிறார்கள்னு ஜிப்ரீல் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் இந்த உதாரணத்துக்கு சில ஹதீஸை எடுத்து காட்டியிருக்கிறோம், ஏராளமாக இருக்குது, இதே தான் விஷயம், இவ்வளோ தான் இந்த ஹதீஸ் தான்.
ஏராளமாக என்ன இருக்கிறது, இந்த ஹதீஸ் வந்து வந்திருக்கிற பல நூல்களில் வந்திருக்கிற. அப்ப குரான் வந்து ஒரு முறையில் அருளப்படவில்லை, ஏழு முறையில் அருளப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வைத்து கொண்டுதான் ஏழு கிராத்து என்று சொல்லி குரானை பலவிதமாக ஓதிக்கொண்டு இது ஒரு கிராத்தில் அப்படி ஓதலாம், ஒரு கிராத்தில் இப்படி ஓதலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன, ஏழு முறையில் அருளப்பட்டதுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ உதாரணமாக வந்து இந்த கிராத்துன்னு ஓதுறாங்கல்ல, அது என்ன மாதிரிலாம் கிராத்துன்னு ஓதுறாங்கன்னா, ஒரு வார்த்தையை சேர்க்குறாங்க, ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஓதுறாங்க, ரெண்டு வார்த்தை விட்டுட்டு ஓதுறாங்க, இது எல்லாமே அருளப்பட்டச்சுன்னு சொன்னால் அப்போ குரான் பாதுகாக்கப்பட்டண்டாயிரும். ஏழு முறையில் அருளப்பட்டதுக்கு வந்து அது எப்படிப்பட்டதாக இருக்கணும், குரானுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக்குற விதமாக இருக்கக்கூடாது. ஏழு கிராத்துங்கிறது ஏழு முறையில் அருளப்பட்டது நிஜம். அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் குரானில் 15:9 சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிழூன், இந்த அறிவுரையை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். அப்போ இந்த குரானை நாம இறக்கணும், நாம் பாதுகாப்போம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு குரானுடைய வசனத்தில் 8 இருக்கிற ஒரு வசனத்தில் வந்து இது ஒரு கிராத்து, இன்னொரு வார்த்தையை ஒருத்தர் சேர்த்து 9 போட்டுவிட்டு இது ஒரு கிராத்துன்னு சொன்னேன், அப்போ குரானுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது. அப்போ ஏழு முறையில் அருளப்பட்டது என்பதை நம்ம நம்பணும். அதே நேரத்தில் வந்து குரான் பாதுகாக்கப்பட்டதுங்கிறதுக்கு மாற்றமாக அது வரக்கூடாது. இதை நீ ஏழு முறை என்னங்கிறதை நம்ம அலட்சிய இந்த ஹதீஸை நிராகரிக்க முடியாது. ஏழு முறையில் அருளப்பட்டதுங்கிறத அதை ஏற்றுக்கொள்ளவும் வேணும். அதே நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்றோங்கிற பேரில் குரானில் வந்து இல்லாததெல்லாம் அவங்களா சேர்த்து ஓதுனாங்கன்னு சொன்னால் அப்போ கூடுதல் குறைவு கொண்டு வந்துடும். ஒரு இருக்கிறதை விட ஒரு ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒருத்தர் ஓதினார்னு சொன்னால் இது கூட இல்லாட்டி அது குறையண்டு வரும். ரெண்டுமே குரானுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாயிரும், இந்த வசனத்துக்கு மாற்றமாயிரும், நான் பாதுகாக்கிறேங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். பாதுகாக்கிறாருந்தா எதுவும் கூடக்கூடாது, எதுவும் குறையக்கூடாது. இதை நமக்கு விளங்குதா? இப்போ வந்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா உலகத்தில் எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பரவலான ஒரு வரலாறு உள்ள ஒரு மொழி, சும்மா இலக்கணம் இதெல்லாம் இல்லாத சும்மா இந்த எழுத்து இல்லாமல் பேசிக்கிடுவாங்கள்ல, அந்த மாதிரி மொழிகள் இல்லை, வளமிக்க மொழிகள். வளமிக்க எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த மொழிகள் வந்து ஒரு மொழியை பல வட்டார வழக்குகளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம். ஒரு மொழியாக தான் இருக்கும். அந்த ஒரு மொழி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஒரு சில வார்த்தைகளை தஞ்சாவூரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க புரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி, அதே மாதிரி வார்த்தையை வந்து மதுரைக்காரங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க, அதே வார்த்தையை வந்துக்கிட்டு சென்னை வாசிகள் வந்து இன்னொரு விதமாக சொல்வார்கள், நெல்லை வாசிகள் வந்து இதுக்கு மாற்றமாக அவங்க சொல்லுவாங்க. அப்போ எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க. வட்டார வழக்கு ஏராளமான வட்டார வழக்கு இருக்கும். அந்த வட்டார வழக்கு என்பது என்ன ஒன்று கேட்டால், அந்த இது புரிஞ்சு கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம 1, 2 என்றோம்ல, அதில் 80 ஒரு நம்பர் இருக்கிறது. இந்த 80 நம்பரை வந்து அந்த தஞ்சை பகுதியில் ஒருங்கிணைந்த தஞ்சை, அதை பிரிக்கப்படாத தஞ்சை, தஞ்சைனா தஞ்சை நாகை திருவாரூர்னு பிறக்கில் இந்த எல்லாம் சேர்ந்த தஞ்சை, அந்த மாவட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதிகமான மக்கள் என்ன செய்வாங்கன்னா 80ன்றுவாங்க. 80 சொல்ல மாட்டாங்க, 1, 2, 3, 4 79 80. அப்போ இது எவ்வளோ விலை? 80 ரூபாய்ம்பாங்க. 80 ரூபாய் என்று சொன்னால் எல்லோரும் சொல்லுவாங்க 80 80. ஆனால் அந்த தஞ்சாவூர் பகுதியில் என்ன செய்வாங்கன்னா 80ன்றுவாங்க. அந்த ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையை உச்சரிக்கிற விதம் வந்து வேறு விதமாக வருகிறது. அது 80 தான், எழுதும் போது 80 கரெக்டாக எழுதிவிடுவாங்க. 80 எழுதி 80 எழுத்தை வாசிக்கும் பொழுது தான் 80 அப்படி பழகி சேர்ந்தாகும், 80 வாசிடுவாங்க. இப்போ இதுதான் வட்டார வழக்கு 80. அதே மாதிரி இந்த மதுரை பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா மருதன்னு சொல்லுவாங்க. மருதைக்கு போனேன், மதுரைக்கு போனேன்னு சொல்வதில் தூணா வந்து முதல்ல இருக்குது, வந்து ரானா வந்து அடுத்து 3வது வருது. அவங்க பேச்சில் எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க மதுரை பக்கத்து கிராம பகுதியெலாம் போனாங்கன்னா மருதைக்கு போயிட்டு வர்றேன் அப்படிம்பாங்க. மதுரைக்கு போகிறேன்னு உங்களுக்கு வராது, மருதைக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆனால் எழுத்துனா மதுரைன்னு தான் எழுதுவாங்க, மதுரைன்னு எழுதி போட்டு மருதைக்கு போனேன் என்று சொல்வார்கள். அந்த மெயினில் அப்படி அது சொல்லி 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 இந்த வார்த்தை இப்படி தான் பேசணும்ட்டு மண்டையில் உட்காந்துருச்சது, சுட்டு போட்டாலும் மாறாது. அது வட்டார வழக்கு. அந்த வட்டாரத்தில் உள்ளவங்க பேச்சு என்ன செய்யும், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ நீ மதுரைன்னு தான் நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த நாக்கு வராது. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, என் உம்மத்து கஷ்டமாயிரும், பல வட்டார வழக்கு இருக்கிறாங்க, இது ஒன்றை தான் அனைவரும் சொல்லணும்னு சொன்னால் சில வார்த்தைகள் சிலருக்கு வராது, பழவிட்டாங்க. 80 வரவே வராது, 80 தான். அப்போ வந்து 81 82ம்பாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த பேசுகிறவங்கள்ட்ட போய் இது தப்பு எல்லாத்தையும் 80 தான், அந்த எந்த புஸ்தகத்தினும் 80 தான் படிக்கணும்னா வராது அவனுக்கு.
என் உமத்து சிரமப்படுவார்கள். நாங்கள் இதுலதான் சிரமம் வரும். அதாவது ஒரு வட்டாரத்தினுடைய வழக்கத்தான் எல்லோருமே சொல்லணும். இந்த நிர்பந்திக்கும் போது சில வார்த்தைகள் மொத்தமா இருந்ததா பாஷை யாரையா போயிருமா? மொத்தமா எல்லா வார்த்தையும் மாறி போச்சுன்னு சொன்னா வேற மொழியில் ஆகி போயிடும். அந்த மொழியில உள்ள எல்லா வார்த்தைகளுமே கரெக்டா இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் வந்து இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கும்னு சொன்னா அதன்படி ஒருவர் இந்த குரானை ஓதினாரையானால் உது குரான்ல வந்து தமிழ்ல இருக்குன்னு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்ல இருக்குன்னு வச்சுக்கிறோம். அந்த தமிழ்ல 80ங்கிற வார்த்தை வருது. நம்ம என்ன செய்வோம்? 80 பேர் வந்தார்கள் நம்ம சொல்லி வாசிடுவோம். அதை அவனை போய் வாசிச்சோம்னா எவ்வளவுன்னு வாசிடுவான். அவன் குற்றவாளியானா இல்லை அப்படின்னு அடலப்பட்டுச்சுன்னு அங்கீகரிச்சிட்டான்ல. அப்போ இது பாதுகாப்பு தன்மைக்கு எந்த குந்தகமும் ஏற்படாது. அவன் உச்சரிக்கிற விதத்தில் வந்து மாறுபட்டவனாக இருக்கிறான். 7 விதமான வட்டார வழக்குகள் இருந்தன. அந்த வட்டார வழக்குகளில் வந்து ஒரு வட்டார வழக்கில் தான் இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னவாயிரும்னு கேட்டால் மற்ற 6 வட்டாரத்துக்காரன்னு கஷ்டமாக போயிடும். அப்போ எல்லா வட்டார வழக்குகளையும் வந்துக்கிட்டு நீங்கள் சொல்லிக்கிறலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தோம்னு சொன்னால் அந்தந்த சொற்களை வந்து அவன் வட்டார வழக்குப்படியே உச்சரிச்சுக்கிடுவான். இது வந்து குரானுடைய பாதுகாப்பு தன்மைக்கு எந்த ஒரு குந்தகத்தையும் ஏற்படுத்தாது. குரானில் எதுவும் அதிகரிக்காது. அந்த சொல்கிற வார்த்தை வந்து இவன் இப்படி சொல்கிறான் அது அதிகமாக அப்படி சொல்கிறான் அவ்வளவுதான். மருதைக்கு போய் குருதை வாங்கிட்டு வந்தேன் வாங்க. அப்போ இவன் வந்து மதுரைன்னு எழுதி மருதைன்னு வாசித்தான்னு சொன்னால் அவனை சொட் போட்டாலும் வராது, மருதன்னு சொல்லுவாங்க. அப்போ குரானில் அது மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பகுதியில் உள்ளவன் வந்து இப்படி தான் சொல்லி பழவி இருந்தான் என்று சொன்னால் அந்த வார்த்தையை வந்து அப்படி தான் என்ன செய்வான் சொல்லுவான். அப்போ இதெல்லாம் குற்றம் முடிச்சு இந்த ஒன்றில் தான் சொல்லணும்னு நீங்கள் ஆக்குனீங்க என்று சொன்னால் என் உம்மத்துக்கு கஷ்டமாயிரு. உம்மத்துக்கு கஷ்டம் எதில் வரும்? அவன் பழகாத ஒரு வார்த்தையை ஓதணும்னு நிர்பந்தப்படுத்தினா தானே கஷ்டம் வரும். ரசூலுல்லா வந்து அதிகரித்து கேட்கும்போது முஸ்லீமில் வர ஹதீஸ் பிடிச்சல அதில் என்ன காரணம் சொன்னாங்க? என் உம்மத்துக்கு இதனால் கஷ்டமாயிரும், அதனால நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்துங்கன்னா என்ன? இன்னும் சில வட்டார வழக்குகள் தான். இந்த வாழைப்பழம் இருக்கிறது. இந்த வாழைப்பழம்ங்கிறத என்ன செய்வோம்? சில பகுதியில் வாழைப்பழம்னு கரெக்டாக வாசிடுவான். ஒரு பகுதியில் என்ன செய்வோம்? வாழைப்பழம்னு தான் சொல்லுவான். அது மாதிரி இப்போ குரானில் வாழைப்பழம்னு தமிழில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அதில் வாழைப்பழம்னு வருதுன்னு வைங்க, அதை எப்படி சொல்லுவான்? ஒரு ஊருக்காரன் வாழைப்பழம்னு கரெக்டாக சொல்லுவான். இன்னொரு ஊருக்காரன் என்ன செய்வான்னா வாழைப்பழம்னு சொல்லுவான். இல்லைனா அப்படி சொல்லுவான், அட இப்படித்தான் செய்யணும், இப்படி தான் வராதவனுக்கு நாக்கு வராத, கஷ்டமாக போயிருமே. அப்போ வந்து வாழைப்பழம் எழுதி வாழைப்பழம் உன் ஊரில் உள்ள வழக்கம் என்ன சொல்லிட்டு போ அனுமதிக்கப்பட்டது. இன்னொருத்தர் என்ன செய்வான்? வாசப்பசம்பாங்க, அந்த ஷானா போட்டு வாசிப்பாங்க. அவனுக்கு அப்படி தான் வரும். அது அந்த சொல்ல அப்படி தான் பழகி இருக்கிறாங்க. இந்த சிறப்பு அகரம் வந்து ஷானாவாக மாறிக்கிறோம். அப்படி சில வட்டாரங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்தை அது குறிக்குது என்று சொன்னால் அது வந்து முரண்பாடாக வராது. குரானுடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு குந்தகமும் ஏற்படாது. அந்த ஹதீஸில் எதுக்காக ரசூல் அதிகமாக கேட்டாங்க என்று கேட்டால் மக்களுக்கு சிரமத்துக்கு தான் கேட்டாங்க. சிரமம் எப்போ வரும்? அவன் பழகாத ஒரு ஒரு உச்சரிப்பில் அவனுக்கு நிர்பந்தப்படுத்தினா தான் அவனுக்கு சிரமம் வரும். ஒரு பகுதியில் ஒரு சில வார்த்தைகளை வந்து நாம் நாக்கில் வராது, அப்படி பழகிட்டான். அந்த மாதிரி பழகணுன்ற போய்கிட்டு இல்லை இப்படித்தான் நீ சொல்லணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தணும்னு சொன்னான். அப்படி தான் கட்டாயப்படுத்தப்பட்டுச்சு ஆரம்பத்தில். இது கஷ்டம்னு ரசூலுல்லா சொன்ன பிறகு அந்த வட்டாரம் மொத்தம் 7 வட்டார வழக்கு இருந்திருக்கு, 7 விதமாக ஓதிக்கிறதுனால எல்லாம் என்ன அதிகப்படுத்தி கொடுத்துட்டான்னு இப்படி நம்ம புரிந்து கொண்டோமே. ஆனால் இது வந்து குற்றம் இல்லை. இன்றைக்கும் கூட நீங்கள் என்ன செய்வீங்க? குரானில் வந்து இது அரபி வழக்கு இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக உல ஜாலின்னு படிப்பாங்க. உருதுக்கார ஆளுக்கு உல லாலின்னு படிக்காமல் என்ன செய்வாங்கன்னா உல ஜாலின், அவன் வட்டார வழக்கு அதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி வந்து ஒலுஹா ஒரு சம்சி ஒலுஹாஹாங்கிறத காண்டு படிப்பாங்க எகிப்துக்காரங்க. ஒரு காமாங்க இந்த காங்கிறது அரபியில் இல்லை, அவங்க இந்த காண்டு வாசிப்பானுவோம். அவங்களுக்கு அது அந்த எழுத்துலகையை தான் எழுதுவாங்க, அவங்க வாயில் அப்படி தான் வரும். அந்த மாதிரி எல்லாம் வந்து தமிழில் இருக்கிற மாதிரி அரபியிலையும் வட்டார வழக்குகள் இருந்துச்சு. அப்போ வட்டார வழக்கு என்ற அடிப்படையில் தான் இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே தவிர இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? நீங்கள் லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அந்த தப்பு தகு ஃபதலம் ரப்பிக்கும், இது ஒரு வசனம். இதை இப்ன அப்பாஸ் எப்படி ஓதுவார்னு கேட்டால் ஃபதலம் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு சேர்த்து ஓதுவார் அப்படிங்கிறாங்க. கேட்டால் அது ஒரு கிராத்துங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிகிற விஷயமா? அதை ஓதுற மாதிரி இதை வச்சுட்டு போகிறான். இதில் வந்து எதில் மக்களுக்கு கஷ்டம் வரும்? ஃபதலம் ரப்பிக்கும்னு சொல்லி இப்ன அப்பாஸ் ஓதுன அந்த ஒரு சொல்லையும் ஓத அனுமதிச்சா அதுதானே கஷ்டமாக போவோம். கஷ்டம் எது? இருக்கிற வார்த்தையை குறைக்கிறது, இல்லாத வார்த்தையை சேர்க்கறதுன்னு வந்தால் தானே அது என்னடா இப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க, மக்களுக்கு கஷ்டம் குழப்பம் அதிகமாகும். இவங்க அதை பிடிச்சிட்டு கிராத்துங்கிறாங்க. ஒருத்தர் மிஸ்டேக்காக தப்பாக ஓதிக்காருன்னு சொன்னால் அதை பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா 7 கிராத்து அந்த லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. அதெல்லாம் குரானுடைய பாதுகாப்புக்கு அது என்னென்ன மாதிரிலாம் ஓதிருக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை நான் தர்றேன். எப்படியெல்லாம் குரானில் கிராத்துங்கிற பேரில் செஞ்சுருக்கிறாங்க என்று
ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய அந்த ஓதக்கூடியவர்களுடைய பிழைகள், அந்த பிழைகளை எல்லாம் கிராத்துட்டாங்க. அவர் தப்பாக ஓதிட்டாருன்னு ஒருத்தவரையில் முடிச்சுட்டு போகாமல் அது ஒரு கிராத்துன்னு ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து இது வட்டார வழக்க சொல்கிறதுங்கிறத அறிஞ்சு கொள்வதாக இருந்தால், இப்போ வந்து குரான் தொகுத்த சம்பவத்தை உங்களுக்கு ஏற்கனவே விளக்கியிருக்கணும், வேறு பாடத்தில் விளக்கி இந்த பாடத்தில் நினைக்கிறேன் விளக்கியிருக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுத்தது, அபூபக்கர் தொகுத்தது, அதை பற்றி விளக்கியிருக்கிறோம். அந்த ஹதீஸ் புகாரில் 4987 வரும். அப்போ வந்து அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது எழுதுறதுக்காக வேண்டி பிரதி எடுக்க சொல்லும்போது அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் எழுதுறதா இருந்தால் குறைசிகளுடைய ஸ்டைலில் நீங்கள் எழுதிக்கிறீங்க, குறைசியுடைய மொழி நடையில் எழுதுங்கள். ஜெயித் இப்னு சாபித்தும் மற்றவங்களும் முரண்பட்டீர்களே ஆனால் மதீனாவாசிகளுடைய நடையில் என்ன செஞ்சிடாதீங்க, எழுதிடாதீங்க, குறைஸ் நடையில் எழுதுங்க அப்படின்ட்டு உஸ்மான் சொல்லுவாங்க. அப்போ வட்டார வழக்கு இருந்திருக்குன்னு நடங்குதில்ல, உதாரணமாக 80 தான் நீங்கள் 80 எழுதிப்படாதீங்க, வாசிக்கிறதுனா 80 வாசிட்டு போகிறாங்க, நீங்கள் 80 தான் எழுதணும், 80 நான் வாசிக்கிறான்னு எதுவும் எழுதிடக்கூடாது. அந்த அர்த்தப்படை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் எழுதுறதாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படி வரீங்க, இதை தலப்தும் அந்தும் எழுத்தர்களை கூப்பிட்டு அவர் சொல்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, இதை தலப்தும் அன்த்தும் நீங்களும் ஓ ஜெய்துபுன்னு சாபித்தின் ஜெய்துபுன்னு சாபித்தும் முரண்பட்டார் ஃபி செய்யும் மினல் குரான், குரானில் ஏதாவது ஒரு வசனத்தில் ஒரு சொல்லில் முரண்படுவீர்களே ஆனால் ஃபக்து பூஹு பில் லிசானி குறைசின், குறைசி மொழியில் எழுதி கொள்ளுங்கள். அப்போ இந்த மொழி நட இருந்திருக்குன்னு வந்து குறைசிக்கு ஒரு நட, வேறு வேறு சமுதாயத்துக்கு ஒரு நட இருக்க போய் தானே அதை சொல்கிறாங்க, குறைசி நடையில் எழுதி கொள்ளுங்கள். இப்போ இன்னமா நசல பிலிசானிகம் இறங்குனது, அவங்க அந்த நிலையெல்லாம் எழுது இறங்குனுச்சு, இறங்கிட்டு ஓதுவதற்கு 7 அனுமதிக்கப்பட்டுச்சு, அப்போ அந்த நிலையெல்லாம் இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாதிரி எழுதுனாங்கன்னு வருது. அப்போ குறைசி நடை அந்த நடை இந்த நடை சில நடைகள் இணைஞ்சிருக்குது அன்றைய சமூகத்தில் இருந்திருக்கிறது, இதைத்தான் வந்து அது குறிக்குது அப்படின்னு எடுத்தால் தான் என்ன செய்யும். இதே கருத்து வந்து 3506 புகாரியில் அதுவும் இந்த விஷயமும் அதில் இருக்கிறது, அதே இது 3506 இருக்கிறது. 4987 இதுலெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த நடை வித்தியாசப்பட்டுருந்துச்சு, குறைசு பாஷையில் எழுதுங்க, குறைசு பாஷையில் எழுதுங்கன்னு சொன்னதாக வருகிறது. இப்போ இதை மனசில் வச்சுக்கிறேன், 7 அருளப்பட்டுச்சுங்கிற வைத்துக்கொண்டு 7 கிராத்துங்கிற முறையில் எப்படி குரானில் விளையாடி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால், இந்த இப்போ சொன்ன முவாசிமுல் ஹஜ்ஜின் புகாரியில் 2050 ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ நான் பஸ் அறிவிக்கிறாங்க, என்ன அறிவிக்கிறாங்கன்னா, காணத்து உக்கால், உக்காலுங்கிறது ஒரு சந்தை, அதுவும் மஜன்னா என்பதும் உதுல் மஜாஸ் என்பதும் அசுவா கன்ஃபில் ஜாகிலியா, அறியாமை காலத்து சந்தையாக கடை வீதியாக இருந்தது. புலம்மா கானல் இஸ்லாம், இஸ்லாம் வந்த பொழுது இப்போ கண்ணகும் தசமும் ஃபிஹி, அதில் வந்து அதை பாவமாக கருதினார்கள், அங்கே போய் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது என்று அதை குற்றமாக நினைத்தார்கள். இப்போ நசலத்து அப்போ இறங்கியது, லென்ஸ் ஆலைக்கும் துனாகுன், உங்கள் மீது குற்றம் கிடையாது, அந் தபு தொகுமை சொதலம் இரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது, வியாபாரம் பண்ணுவது, சந்தையில் போய் வியாபாரம் பண்ணுவது, அது ஜாகிலியா காலத்து கடையாக இருந்தால் என்ன, நீங்கள் பண்ணுற வியாபாரம் கரெக்டாக இருந்தால் அங்கே போய் நீங்கள் வியாபாரம் பண்ணுவது குற்றம் இல்லை, இந்த வசனத்தை இறங்குனுச்சுங்கிறார். இறங்குனுச்சின்னு சொல்லும்போது என்ன செய்கிறார் இப்னு அப்பாஸ், ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி இந்த வார்த்தையும் சேர்த்து ஓதுறார், ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி ஹஜ்ஜி காலங்களிலே என்று ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டு, அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அவர் அதை ஓதியிருக்கிறார். கராஹா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் இப்படி ஓதினார் என்று புகாரியில் 2050 ஹதீஸில் வருகிறது. இதுக்கு புகுந்து விளக்கங்கிற பேரில் அந்த கொடுத்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து இது ஒரு கிராத்து, 7 கிராத்துனாங்கல்ல, அந்த 7 கிராத்தில் இது ஒரு கிராத்து, இது எப்படிங்க இப்படி ஒன்று சொல்லிட்டு மவாசிமில் ஹஜ்ஜின்னு சொல்லி இன்னொருக்கா இறங்கினுச்சாது, இருக்கிறதத்தானே 7 விதமாக அனுமதி கொடுத்தாங்க, இருக்கிற அந்த குரானைத்தான் 7 விதமாக ஓதுவதற்கு அனுமதி தான் அதிகரிச்சுக்கிட்டு போனச்சே தவிர, இப்படி ஒரு தடவை அப்படி ஒரு தடவை இறங்குனுச்சா? அப்போ பாதுகாத்தம் என்பதற்கு குந்தகம் விளைவிக்கிற விதமாக நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருக்கிற பிரகாரம் ஃபலம் ரப்பிக்கும் வரைக்கும் தான் ஆயத்து. ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜிங்கிறது வந்து இப்னு அப்பாஸுடைய கிராத்தான், இதுக்கு பேர் இப்னு அப்பாஸ் அப்படி ஓதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இது வந்து அந்த 7 கிராத்துன்னு அந்த 7 முறைன்னு வந்துச்சுல அந்த ஹதீஸுகள், அதை கொண்டு அதில் ஜாயின்ட் பண்ணி 7 முறையில் அருளப்பட்டுச்சுல, அதில் ஒரு முறை தான் இப்படி இல்லாத விட்டு சேர்த்துக்கிறது ஒரு முறையா சேர்த்துட்டாலே வேற எங்க, அது 7 முறைங்கிற அந்த பேசிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும், முறை தான் மாறணும், இங்கே என்ன மாறுது, வசனமே கொடுக்கறது. அப்போ இப்படி ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் சொன்னார்ன்னு சொன்னால் நம்ம அதுக்கு பல விதமான விளக்கம் கொடுத்ததை சரி பண்ண முடியும். என்ன முடியும், இது வந்து அந்த அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதுன்னு சொல்லும் பொழுது பேச்சில் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹஜ்ஜி காலங்களில் சேர்த்து அவருடைய வார்த்தையை சேர்த்துக்கிட்டார், அவருடைய சொந்த வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டாரே தவிர
குரானுடைய வசனத்தில் அவர் சேர்க்கலை அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர் பிழையாக ஓதிவிட்டார்னு எடுத்துகிட்டு போயிடலாம். அதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஓதலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் தொழுகையில் இந்த வசனத்தை ஓதும் பொழுது லைஸ அலைக்கும் ஜுனாஹு அன் தப்தஹு ஃபலம் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி அப்படின்னு குரானில் இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்து நீங்கள் ஓதினீர்களே ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் ஓதுனீங்க அப்படி ஒரு கிராத்து இருக்குங்கிறாங்க மனசார. இந்த உலமாக்கள்லாம் செப்பவே அவன் கேட்குறான், நல்லா கேள்வி கேட்குறான், என்னங்கடா குரான் பாதுகாக்கப்படுச்சுங்கிறீங்க, அவன் கேட்குறதுக்கா நம்ம மாற்ற தேவையில்லை, உங்களுடைய அறிவு ஏற்றுக்கிறதா, இதுதான் இது இது எப்படி இவர் கண்டுபிடிச்சார் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு இவருக்கு மாத்திரம் இருக்கிறதையே வந்து ஃபலரண்டு ஃபசுலண்டு படித்தாருன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு விஷயம், ஃபலரன் என்று இருக்கிறது இதை ஃபசுலன் என்று அவர் ஓதினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து வட்டாரத்தினால் அது வந்துடும், இறங்க வேண்டிய தேவையில்லை, அந்த வட்டார வழக்கில் அப்படி இருக்குமே ஆனால் அதன்படி ஓதிட்டு போவார். இதுதான் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்க முடியும். ஒரு ஆள் ஒரு கூடுதல் வார்த்தையை சேர்த்துக்கிட்டு ஓதினார்னு சொல்லிக்கிட்டு இதை ஒரு கிராத்து என்று என்ன செய்வாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, ஏழு கிராத்துன்னு புஸ்தகம் எழுதுனது பூரா குப்பை, இதுதான் எழுதிக்கிறாங்க. நமக்கு கோவம் வர்ற மாதிரி இருக்குது பார்த்தோம்னா, இவங்கெல்லாம் என்ன மார்க்கத்தை ஆய்வு செஞ்சாங்களா, குரானில் இல்லாத சேர்க்கிறமே அது குரானுடைய தனித்தன்மை என்னது, அதில் பாத்தியல் கிடையாது, கூட குறைய செய்ய முடியாது, மனித கரங்கள் விளையாடலைங்க என்பதுதான் அதனுடைய தனிமையான சிறப்பு, அது எழுத்துலையும் மனப்பாடத்திலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மனப்பாடத்திலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மனப்பாடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கும் போது ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின் இப்படி நுழையும், மனப்பாடம் பண்ணி எல்லோரும் மனப்பாடம் பண்ணாங்க, மனப்பாடம் பண்ணும் பொழுதே ஃபதலமர் ரபிக்கும் வரைக்கும் தான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபி மவாசிமில் ஹஜ்ஜிங்கிறது எப்படி அது நுழையும் மனப்பாடத்துக்குள்ள? அப்போ இந்த சொல்கிற வார்த்தைகளில் வந்து குணாகுன்றத குணாகுண்டு வாய்ச்சாங்கன்னு சொன்னீங்கன்னு உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஓதினார்னு சொன்னீர்களே ஆனால் அது அந்த வட்டாரத்தில் அந்த உச்சரிப்பு இருக்குமேனால் ஓதியிருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர இதுதான் ஏழுகிறதுக்கு அர்த்தம். அப்போ குரானில் வந்து நீங்கள் இதுதான் குரான்ங்கிறீங்க, இதே குரான் எது குரான் கேட்பானே, அவங்க கேட்டாலும் நமக்கு மனசில் வருமே சந்தேகம் இல்லாத வகையில் லாரை பஃபிகின்னு நல்லா சொல்கிறான், வாழ்க்கையில் கித்தாப் லா ரை பஃபிகி, இந்த கித்தாப்பில் ரைபு கிடையாது டவுட் கிடையாதுங்கிற அல்ல டவுட் இருக்குங்கிறணுமா, இது ஏழு குராத்துன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இந்த ஹதீஸை கொண்டாந்து போட்டு அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, ஏழு குரான் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு குரான்ங்கிறீங்களா, எங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸை பாருங்க, புகாரியில் 125வது ஹதீஸ், அதில் என்னென்று கேட்டால் அதில் வந்து பெரிய ஹதீஸு, அதனுடைய சாராம்சம் என்னென்று கேட்டால் இப்னு மசூத் சொல்கிறாங்க, அன் அப்துல்லாஹி அப்துல்லானா இப்னு மசூத் பைனமான அம்சி மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லாவோட நான் வந்து மதீனாவில் போய்கிட்டு இருக்கும் பொழுது, சரி அப்போ யகுதிகளில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இவற்ற கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாங்க, சில பேர் கேள்வி கேட்காதீங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சர்ச்சை நடக்குது, கடைசி என்ன செய்கிறாங்கன்னா இந்த கேள்வியை கேட்குறாங்க, இதை நமக்கு தேவையான பாயிண்ட், யாபல் காசி மர் ரூஹ், ரூஹுண்டா என்ன, ரூஹுண்டா என்னன்னு கேட்குறாங்க. ரசூல்லா சும்மா மௌனமாக இருந்தாங்க, நான் நினச்சிக்கிட்டேன் மஹி வருதுன்னு நினச்சிக்கிட்டேன், கொஞ்ச நேரம் பிறகு அந்த தெளிச்சடைந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க, எப்படி ஒய்எஸ் அலு உனக்க அணி ரூஹை, ரூஹை பற்றி வந்து நம்மிடத்தில் கேட்கிறார்கள், ரூஹுண்டா என்னன்னு கேட்கிறார்கள், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அர் ரூஹு மின் அமரி ரப்பி, ரூஹு என்பது என் இறைவனின் கட்டளையில் உள்ளது, இறைவன் இருண்டா எரியும் போண்டா போயிடும், இறைவனுடைய கட்டளை தான் ரூஹு என்பது சொல்லிட்டு அந்த உமா ஊத்தீத்தும் என எல்மே இல்லா கலீலா, கல்வியில் குறைவாகத்தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த வசனம், அந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் எப்படி சொல்றாருன்னு கேட்டால் ஒமா ஊத்து மினல் இல்மிங்கிறார், இப்படி குரானில் இல்லை, ஊத்தீத்தும் இருக்குது, அதாவது ஊத்து என்றால் அது ஹாய்பு படர்க்கை, ஊத்தீத்தும் என்றால் முன்னிலை, ஒமா ஊத்துன்னா அவர்கள் கொடுக்கப்படவில்லை, மினல் இல்மி கல்வியில் கொடுக்கப்படவில்லை, இல்லா கலீலன் கொஞ்சம் சிறிதளவே தவிர கொடுக்கப்படவில்லை, கொஞ்சம் தான் இப்போ உனக்கு அறிவு இருக்குது, அந்த அறிவை கொண்டுலாம் ரூஹ் எல்லாம் மட்டும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காத, ரூஹ்னா அல்லாவுடைய ஆர்டர் அவ்வளோதான், அவர் ஒன்றும் எந்த எதுவுமே இருக்காது, செத்தவனுக்கு உசுரோட உள்ளவனு பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் எந்த மாற்றமும் இருக்காது, என்ன இயக்கம் தான் இல்லாமல் போயிடும், இயக்கம் இல்லாமல் போயிடும், அப்புறம் பாடியில் நிறைய மாற்றங்கள் வரும், செத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் உசுரோட இருக்கும்போது உள்ள அம்புட்டு அப்படியே தான் இருக்கும், எதுவுமே குறைஞ்சிருக்காது கூடியிருக்காது, அப்போ என்னவாச்சு இயக்கம் நின்று போச்சு, இயக்கம் ஏன் நின்றுச்சு, அல்லாவுடைய கட்டளை, இப்படி என்ன சொல்லியாச்சு, இப்போ இவர் என்னென்னு படிக்கிறார் இந்த ஆயத்தை, இப்போதான் இறங்குனுச்சு அந்த ஆயத்து, இறங்கின ஆயத்து எப்படி குரானில் இருக்குது, ஒமா ஊத்தீத்து மினல் அயல்மி இல்லா கலீலா, இல்முனை வந்து நீங்கள் கொஞ்சமாக தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் என்று முன்னிலையாக அந்த வசனம் மக்கள்கிட்ட பேசுகிறது, இவர் ஓதுனதில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஒமா ஊத்து மினல் அயல்மி, இந்த ஊத்தீத்தும் என்பது ஊத்து என்று மாற்றி அவர் ஓதுறார், இதை சொல்லிவிட்டு இதை அறிவிக்கிற அறிவிப்பாளர் இருக்கார்ல அவர் ஆமர்ஷன், இந்த ஆமர்ஷன் போட்டிருக்கல, அவர் எங்கே வர்றாரு இங்கே வருவார் பாருங்கள், அந்த அதிசய அறிவிப்பாளரில் இந்த இருக்க ஆமர்ஷ், ஆமர்ஷ் தான் ஒரு அறிவிப்பாளராக வர்றார்,
அதாவது இப்னு மசூதிட்டேருந்து அல்கமா கேட்டு, அல்கமாட்டிருந்து இப்ராஹிம் கேட்டு, இப்ராஹிம்கிட்ட இருந்து சுலைமான் கேட்டு, சுலைமான்கிட்ட இருந்து ஆல்மஸ் கேட்குறார். இந்த ஆல்மஸ் என்ன செய்கிறாருனா, இதை அறிவிக்கும் பொழுது அடுத்து வர ஆளுக்கு அறிவிப்பாளருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு கேட்டால், என்ன இவர் ஓமா ஊத்து மின்னலில் மின் படிக்கிறார்ல, அவர் திருத்தின்னு முடிப்பார். என்னடா குரானில் அப்படி இல்லை, ஒரு வேறு மாதிரி படிக்கிறாரே. அதுக்கு விளக்கமாக ஆல்மஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த தப்பான ஆயத்தை ஓதி, ஆயத்தை தப்பாக ஓதிப்புட்டு காலல் ஆல்மஸ் ஆல்மஸ் சொல்லுகிறார், ஹா கதாஃபி கிராத்தினா, எங்கள் கிராத்தில் இப்படி தான் இருக்கிறது. ஆல்மஸ் சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, ஹா கதாஃபி கிராத்தினா, எங்கள் கிராத்தில் இப்படி தான் இருக்கிறது. அப்போ குரானில் வந்து ஊத்தீத்தும் என்று சொல்வதை வந்து ஊத்துன்னு மாற்றலாமா? டோட்டலாக மாறி முன்னிலை படற்கைன்னு மாறினா அது வந்து குரானை மாறி போச்சுன்னு வருமே. உச்சரிப்புகள் வட்டார வழக்கு மாறினா அந்த அந்த அர்த்தம் வராது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை இதை என்னென்று நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் அப்பா அப்படி சொன்னார்னு சொன்னால், குரானை மனப்பாடம் பண்ணுவதில் அவருக்கு இந்த வசன சில வசனங்களில் குழப்பம் இருந்திருக்கிறது. அதாவது மொழி ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த குழப்பம் வருங்க. மொழியே தெரியாதவன் என்ன செய்வான்னு கேட்டால், சொன்னது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிடுவான். மொழி தெரிஞ்சவன் என்ன செய்வாங்கன்னா, அந்த மொழி தெரிகிற காரணத்தினால அந்த வார்த்தையை என்ன செய்வான்னா, அவன் அவன் இஷ்டப்படியெல்லாம் போட்டுக்குருவான். இலக்கணத்தில் பிழை இல்லாத வகையில் என்ன செய்ய அப்படி தெளிவாக மனப்பாடம் பண்ண முடியாது. யாருக்கு மொழி நல்லா தெரியாதோ அவனுடைய மனப்பாட சக்தி மொழி நன்கு அறிந்தவர்களை விட உறுதியானதாக இருக்கும். அதனால இவர் என்ன செய்கிறாரு, என்னோட விவரமான ஆளாக இருக்கிறாரா, ஓமா ஊத்தியத்தும் ஊத்தூர்லாம் ஒரு கருத்தை தான் பார்ப்பார். அவர் ஊத்து அவர்கள் தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சவர் போட்டு விட்டார். அர்த்தம் தெரியாதவனுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்றே பார்த்துட்டு இருப்பான். அப்போ இவர்கிட்ட ஏற்பட்ட ஒரு மிஸ்டேக்னு சொல்லி ஒருத்தவரில் முடிச்சுட்டு போயிடலாம். இதை ஓமா ஊத்து மினல் இல்மி இல்லா கலீலா என்று இப்போ நம்ம சோதனாரு, மனித அது மனித தவறு, மனிதன் என்ற முறையில் அவற்றை ஏற்பட்ட தவறு, நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்ம பாதுகாக்கப்பட்டு வழி வழியாக சங்கிலியாக வரக்கூடிய முஸ்ஹஃப் உஸ்மான்கிற மூலப்பிரதிகளை இருக்கக்கூடிய அந்த உமா ஊத்தியத்தும் என்பதை நம்ம எடுத்துக்கொள்வோம்னா பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இவருடைய பிழையை சரி பண்ணுறதுக்கு ஏழு கிராத்து கொண்டான் அந்த ஹதீஸை கொண்டாந்து நுழைக்கிறாங்க. ஏழு கிராத்து இருக்குல்ல, அதில் ஒரு வகை இது ஒரு வகை. அப்போ ஊத்தியத்தும்னு ஒரு தடவை ஊத்துன்னு ஒரு தடவை இறங்குமா? இப்படி ரெண்டு தடவை இறங்கணும் என்பது ரெண்டு தடவை மனப்பாடம் பண்ணி ரசூலா கொடுத்தாங்களா? அப்போ ரெண்டு தடவை இறங்கி இருக்கும்போது ரெண்டு தடவை ஏன் உஸ்மான் எழுதலாதா? உஸ்மான் எழுதும்போது அந்த கிராத்து இப்படி எழுதியா, கீழே ஒரு லைனை போட்டு இப்படியும் போதலாம்னு எழுத அருளப்பட்டால் எழுதணும்ல. அவங்க சொல்கிறாங்களே மீ வாசிமில் ஹஜ்ஜின்லாம், அது ஒரு கிராத்துனா அருளப்பட்டுச்சின்னு ஆயிடுது. அருளப்பட்டால் என்ன செய்யணும்? எழுதணும். அப்போ உஸ்மான் தொகுக்கும்போது என்ன செய்யணும்? ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜிங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து ஒரு கை எழுதிப்புட்டு இன்னொரு கிராத்து என்று அதை அப்படி அப்படி தான் எழுதுனா பாதுகாக்கணும்ல. அவரையும் எழுதலை, ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து அதை எழுதலையே. அப்போ இப்போ இல்லாத ஒன்றைத்தானே நீங்கள் சொல்கிறீங்க, இல்லாத ஒன்று சொல்லிக்கிட்டு கேட்டால் ஒரு கிராத்துங்கிறாங்க. இது வந்து இது ஒரு பிழையான ஒரு விஷயம், இது தப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரியில் பெரிய ஹதீஸு, அந்த ஹதீஸில் பெரிய ஹதீஸ்னா எதுன்னு கேட்டால், மூசா நபி அந்த ஹலீர் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் வரும்ல, அந்த ஹதீஸில் வந்து அதில் என்ன சொல், இப்போ கான இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்கள் எக்ரவு ஓதுவார்கள், இப்போ கான அமாமகும் மலிக்குன், குரானில் என்ன இருக்குன்னு கேட்டால், கான வராகும் மலிக்குன், வரான்னா பின்னால், அமாம்னா முன்னால். அவர் குரானில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கஹஃபு சூராவில் உள்ள அந்த இடத்துல எப்படி இருக்கும்னு கேட்டால், இப்போ கான வராகும் மலிக்குன் திண்டிருக்கும். இப்னு அப்பாஸ் அதை வாசி எப்படி வாசிப்பார்னு கேட்டால், அவர்களுக்கு பின்னால் மன்னர் இருக்கிறார்னு சொல்றதுக்கு பதிலாக முன்னால் பார், இப்போ கான அமாமகும் மலிக்குன், அவங்களுக்கு முன்னால் ஒரு மன்னர் இருக்கிறார்னு சொல்லி அதை வராங்கிற வார்த்தையை அமாமுன்னு மாத்துறாரு. இது கிராத்தா? இது இது வந்து வட்டார வழக்கில் உள்ளதா? அது வேறையா? டிஃப்ரெண்டாக வேற சொல்ல, அது வந்து அந்த சொல்லுடைய திரிபா, சில சொல்லுகள் திரிபாய் வேற மாதிரி ஒரு வடிவம் அப்படிப்பட்டதா, சொல்லே வேறையா, அர்த்தமே வேற, எதிர்மறையான அர்த்தம், முன்னே பின்னேண்டா ரெண்டுக்கு வேறு அர்த்தம். இவர் என்னென்னு ஓதியிருக்கிறாரு, இப்போ கான அமாமகும் மலி கொண்டு ஓதிட்டார். சரி, குள்ள சஃபீனத்தின் கசுபாண்டு தான் இருக்குது குரானில், இவர் என்ன செய்கிறாருன்னா சாலிகத்தின்னு சேர்க்கிறார். இப்னு அப்பாஸ் ஓதும்போது, இப்போ கான இப்னு அப்பாஸ் எக்ரோ இப்னு அப்பாஸ் ஓதுவார், அப்போ இப்னு அப்பாஸ் எப்படி ஓதுறாருன்னு கேட்டால், கான அமாமகும் மலி கொண்டு ஓதுறார். குரானில் இருக்கிறது கான வராகும் மலி கொண்டு இருக்கிறது, ஒரு மிஸ்டேக்கு. அப்படி ஓதிட்டு வர்ற யவ்குள்ள சஃபீனத்தின் கசுபான்னு குரானில் இருக்குது, இவருக்குள்ள சஃபீனத்தின் சாலிகத்தின் நல்ல கப்பல் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கப்பலையும் குரானில் இருக்குது. இவர் என்ன சரி இப்னு அப்பாஸ் ஓதுறாரு, குள்ள சஃபீனத்தின் சாலிகத்தின் கசுபான்னு ஓதுறாரு. இதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு கிராத்தம், இப்படி ஓதிக்கலாமா? ஒரு மனிதர் பிழையாக ஒன்றை ஓதிட்டார்னு சொல்லிட்டு போகிறத விட்டுவிட்டு இப்படியுமா அருளப்பட்டுச்சு இப்போ குரானில்?
அப்போ குரான் பாதுகாக்கப்படலை, இவங்க தானே அந்த பாதுகாக்கப்படலைங்கிற பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்ன இந்த இந்த ஒரு வசனத்திலே ரெண்டு பிழை விடுறாரு. எப்படியோ காண வராகும் அளிக்கும்னா அமாமகும் அளிக்கும்ங்கிறாரு. ஏகோது குள்ள சஃபீனத்தின் மட்டும் இருக்கிறது, குள்ள சஃபீனத்தின் சாலிகத்தின் சொல்லி அவர் சேர்த்து ஓதியிருக்கிறார். இப்போ நம்ம ஓதினார். அதே மாதிரி அம்மல் குலாமும் அந்த சிறுவனை பற்றி பேசும்போது எப்படி வரும்னா, வம்மல் குலாமும் காண அபவாகும் மூமினைன்னு இருக்கும். இவர் என்ன செய்கிறார்னா, அவ காண காஃபிரண்டு ஒன்று எக்ஸ்ட்ரா உள்ள சொல்விக்கிறார். அம்மல் குலாமும் இப்போ காண காஃபிரன், இப்போ காண அபவாகும் மூமினைனே, இப்போ காண காஃபிரண்டு குரானில் இல்லை. அம்மல் குலாமும் இப்போ காண அபவாகும் மூமினைன்னு குரானில் இருக்கிறது. அந்த குரான் வசனத்தை ஓதி காட்டுறாரு. ஹிலர் சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் வந்து ரசூல்லா சொன்னதாகவே இதை அறிவிக்கிறார். இப்படி அறிவிக்கிறாரு, அம்மல் குலாமும் இப்போ காண காஃபிரன், இப்போ காண அபவாகும் மூமினைன்னு. காண காஃபிரன் எங்கே இருக்குது? அது மக்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது தான் ரசூல் அதிகப்படுத்தி கேட்டாங்க. இதில் நீங்கள் கஷ்டமாக்கி வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த கிராகத்தை அதிகப்படுத்தி இதில் மக்கள் கஷ்டமாக போச்சு. இப்போ என்னடா அது காண காஃபிரனை சேர்க்கிறதா எடுக்கிறதா? இப்போ என்ன சொல்லி இவங்க கிராகத்தை அதிகப்படுத்த லேசுக்காக வேண்டி, அதாவது நமக்கு அந்த முறைகள் அதிகப்படுத்துவது மக்களின் சிரமத்தை குறைப்பதற்காக வேண்டி. இவங்க அதிகப்படுத்தி வச்சிருக்கிறது என்னென்னு கேட்டால், மக்களுக்கு அறியாத மக்களுக்கு சிரமத்தை கூட்டுவதற்காக வேண்டி வந்திருக்கிறது. அப்போ இது என்னன்னு நீங்கள் விளங்கணும். இந்த இந்த ஹதீஸில் வந்து இப்னு அப்பாஸ் பிழையாக ஓதிவிட்டார், இப்படி தான் குரானில் இருக்குது, இது இல்லைன்னா முடிஞ்சு வச்சுக்கதை. இது ஒரு கிராத் தான். இப்படி தொழுகையில் ஓதலாங்கிறாங்க. தொழுகையில் குரானில் இல்லாத ஒன்றை பிழையாக இப்னு அப்பாஸ் ஓதியிருக்கார, அது ஒரு கிராத்து அப்படின்னு சொல்ல. இப்போ ஏழு கிராத்து பட்டியலப்படும் மொத்தம். இவங்க சொல்கிற கணக்கு 700 கிராத்து வரும். ஏழு கிராத்துன்ற ஒரு வாசகத்தை வைத்து கொண்டு அந்த ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைந்து பூந்து விளையாடுறாங்க. ஆனால் அப்படி இருக்கலை. ரசூல்லா காலத்திலேயே அது வந்து எழுத்து வடிவமாக்கப்பட்டுச்சு. அபுபக்கர் சித்திக் அவருடைய காலத்திலேயும் அது மறு பரிசீலனை செய்யப்பட்டு அது தூக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பல பிரதிகளாக எடுக்கப்பட்டுச்சு. அது உள்ளக்க உள்ளது தான் குரான், அதான் பாதுகாக்கப்பட்டது. அதில் இல்லாமல் என்னத்தையாவது யாராவது ஓதினார்கள் என்று சொன்னால், அவர் விளங்காமல் ஓதிட்டார் என்று உதறி தள்ளுறதுக்கு பதிலாக அப்படியும் போதலாம் இப்படியும் போதலாம் என்று என்ன செய்கிறாங்க, முட்டுக் கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அதுக்கு நிறைய உங்களுக்கு உதாரணங்களை காட்டியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவர் அந்த சஹாபி சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சூறா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ மூஸா அஷ்அரி சொல்கிறாங்க. சொல்லும்போது அவர் சொல்கிற வாசகத்தை பாருங்கள். யாயுஹுல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லிம தகூலூன மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? இது குரானுடைய ஒரு வசனம். இந்த வசனத்தில் என்ன இருக்குது? யாயுஹுல்லதீன் ஆமனு லிம தகூலூன மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் செய்கிறீர்கள் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால், 61வது சூராவில் 2வது வசனமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தோட இந்த சிவப்பு கலரில் உள்ளதையும் சேர்த்து நாங்கள் மனப்பாடம் பண்ணுங்கிறார் அவர். இது குரானில் இல்லை. லிம தகூலூன மாலா தஃபாலூன் வரைக்கும் தான் குரானில் இருக்கிறது. இப்போ துக்குத்தபு ஷஹாதத்தன், அப்படி நீங்கள் செய்யாதை சொல்வீர்கள் என்று சொன்னால் அது சாட்சியமாக பதிவு செய்யப்படும், ஃபீ ஆனாக்குக்கும் உங்களுடைய கழுத்துகளிலே பதிவு செய்யப்படும். ஃபதுஸ்அலூன் அன்ஹா, அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் யவ்மல் கியாமத்தி, கியாமத்து நாளில். அதாவது செய்யாத நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னால் அது கழுத்தில் பதிவு செய்யப்பட்டு கியாமத்து நாளில் விசாரிக்கப்படும். இப்படியும் சேர்த்து ஓதணுங்கிறார். ஹபில் தூங்குறான் மனப்பாடம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, பல விஷயங்கள் நம்ம மனப்பாடம் பண்ண மறந்துட்டேன், இந்த விஷயம் எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த யாயுல்லதீன் 61வது சூறாவில் 2வது வசனத்தில் வந்து மாலா தஃபாலூன் என்பதோடு முடிஞ்சிருது. இவருடைய கருத்து பிரகாரம் இதுவும் சேர்ந்து தான் அந்த வசனம். இது ஏன் செய்யாதை வந்து சொல்கிறீர்கள், அது உங்களுடைய கழுத்துக்களில் சாட்சியமாக பதிவு செய்யப்படும், கேம நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பது அப்படி சொல்கிறாரு. இப்போ உன்சீத்துவா, நிறைய விஷயங்கள் நான் மறந்துட்டேன், ஹைரானி ஹஃபில்து மின்ஹா, அதிலிருந்து நான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன்ங்கிற மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறான் குரான் சொல்லி. அவர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறான் யார்? அபூ மூஸா அஷ்அரி வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாராம். எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு? குரானில் இல்லாத ஒரு பகுதியையும் குரானில் ஒரு பகுதியும் சேர்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துருக்கிறார். அப்போ இதை கேட்டால் என்ன செய்வாங்க அறிஞர்கள்? இப்படி ஒன்று நீங்கள் பார்த்தா நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்? குரான் என்பது ஒரு அறிவிப்பாளர் ரெண்டு அறிவிப்பாளரை கொண்டா உறுதி செய்யப்பட்டுச்சு, ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து தானே அந்த குரானுடைய எழுத்து வடிவத்தில் உஸ்மான் காலத்தில் ஆக்கி இதான் குரான் எல்லா பக்கத்தும் பரப்பிட்டாங்கல்ல. அந்த மா பைன தஃபத்தைனி கிதாபுல்லான்னு தானே சொல்லுவோம், அதுக்கு ஒரு சொல் வழக்கம் இருக்கிறது.
தப்பத்தேனி ரெண்டு அட்டைக்கு இடையில உள்ளதுதான் குரான். ரெண்டு அட்டை எது உஸ்மான் அவர்கள் தொகுத்த குரானில் இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை வரைக்கும் என்ன இருக்குதோ அதான் குரான். அதுக்கு மேலே அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதெல்லாம் குரான் கிடையாது. அதெல்லாம் பல மாதிரி கருத்துக்கள் இருந்து பேசி முடிவு செய்யப்பட்டு இதெல்லாம் எது குரான் எது குரான் இல்லை என்று செய்து முன் சாபித்து போன்ற காத்திபுல் வகையாக இருந்தவர்களை கொண்டு உறுதி செய்யப்பட்டு இதுதான் குரான் என்று நிலைநாட்டப்பட்டு விட்டது. அதுக்குள்ளே உள்ளது மட்டும்தான் குரான். இந்த அல்ஹம்துன்னு ஆரம்பித்து நாசு வரைக்கும் அதான் தஃபத்தைன் ரெண்டு அட்டைக்கு நடுவில் உள்ளது என்பது அதுதான். அப்போ அதுக்குள்ளே இருந்தால் தான் அது குரான். அதில் இது இருக்குதா அல்ஹம்துல நாசு வரைக்கும் உள்ளதில் வந்து இப்போ துக்கு தப்பு ஷஹாத தன்ஃபி ஆனாக்கும் இப்போ துசோலூன் அன்ஹா யோமுல்க்கு ஏமாண்டு இருக்குதா? அப்போ 61 ரெண்டாவது வசனத்தில் குரானில் இருக்கிறது ஒன்று, அதில் இருக்கிற அளவுக்கு அதே அளவுக்கு ஒரு வாசியத்தை சேர்த்து அவர் ஓதியிருக்கிறார். இந்த மாதிரி ஒன்றை கண்டால் நம்ம என்ன செய்யக்கூடாது? இது ஒரு கிராத்துன்னு எடுக்கக்கூடாது. இது ஒரு கிராத்துன்னா இது ஏன் ஓதி அன்னைக்கு பதிவு செய்யலை? இது ஒரு கிராத்து தானே? அப்போ ஓத மனப்பாடம் செஞ்சவனெல்லாம் கூப்பிட்டு தானே அந்த செய்தி சாபித்த தலைமையில் இருந்த குழுவினர் வந்து வாசிக்க செஞ்சாங்க. அப்போ இதை ஓதி காட்டியிருந்தாருன்னா இதையும் சேர்த்துருப்பாங்கள்ல, அல்லது இப்படியும் ஓதப்பட்டிருக்கிறது என்றும் எழுதியிருப்பார்கள்ல. அவங்க தொகுத்த பிறதியில் இதெல்லாம் இல்லை. அப்போ இவர் ஓதனடா இவராக ஓதிக்கிட்டாருன்னா ஏதோ ஒன்று யாபத்தில் வச்சுக்கிட்டு இது நல்ல கருத்தாக இருக்குது, அந்த கருத்தை சேர்த்துக்கிட்டார் அவர். நீங்கள் இது சொல்லாத செய்யாத சொன்னீங்கன்னு சொன்னால் உங்கள் கழுத்தில் இருக்காரே எல்லாம் விசாரிப்பான், எல்லாத்தையும் தான் விசாரிப்பான், இதையும் விசாரிப்பாங்கிறது கருத்தில் ஒரு பிழை இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லிட முடியுமா? கருத்தில் பிழை இல்லாததையெல்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய கலாம் ஆக்கிட முடியுமா? அல்லாஹ் சொல்லியிருந்தா தானே அல்லாஹ்வுடைய கலாமு. அப்போ இதை வந்து குரானில் இருக்குன்னு அவர் சொல்கிறாரே, நான் ஓதியிருக்கேங்கிறாரே, எப்போ ஓதுறாரு? குரான்லாம் தொகுத்ததுக்கு பிறகு ஓதுறாரு இவர். அபு மூஸா அஷ்ஆரி வந்து உஸ்மான் இல்லான காலத்தில் எல்லாம் குரான் இதுதான் முடிவு செஞ்ச பிறகு அதில் இல்லாத இவர் சேர்த்து ஓதியிருக்கிறாரு. இதுக்கு என்ன முடிவு பண்ணணும்? ஒன்று, அவர் யாவ குறைவானத்தை ஓதியிருப்பார், அது மட்டும்தான் குரானு, யாவ குறைவை ஓதியிருப்பார் அப்படின்னு முடித்தால் அது அதான் புரியக்கூடிய சரியான முறை. அல்லது அவர் ஓதாமல் அவருக்கு பிந்தின ஒரு ஆள் செஞ்சுப்பார், யாவ குறைவை அதை சேர்த்து சொல்லியிருப்பார் அப்படின்னு இந்த மறதிங்கிறது தவறு என்பது அடுத்தடுத்த அறிவிப்பாளர்கள்ட்டையும் வந்திருக்கலாம். எங்கேயோ ஒரு பிழை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு இதை ஒதுக்கி தள்ளிவிட்டு குரானில் எந்த ஒன்றும் சேர்க்கப்படலைன்னு சொல்லுவார்களா? இது இருக்கிறாத்து இப்படியும் ஓதலாம்னு பிடிச்சிக்கிட்டாங்க. மேற்கத்திய உலகம்லாம் கேட்குறானுவோம், என்னங்கடா இல்லை ஆயுள்ளதன் லிமத்த குரான் மாலாத்த போலூன் மறைக்கும் குரான்ங்கிறீங்க, இன்னொரு ஆளுடைய குரானில் வந்து துக்குத்தப்பு ஷகாதத்தின் இன்னும் எழுதி வச்சுக்கிறீங்க, எது அல்லாட்டது வந்தது? அப்போ அது மட்டும்தான் அல்லாட்டது வந்துச்சுன்னு சொன்னால் இது எப்படி சேர்க்க முடிஞ்சு? எல்லாம் சேர்ந்து தான் அல்லாட்ட வந்துச்சுன்னா இதை எப்படி நீக்க முடிஞ்சு? கேட்பானா இல்லையா? ரெண்டும் சேர்ந்து தான் அல்லாட்ட வந்துச்சுன்னா அந்த ஒரு சிவப்பு எழுத்தில் உள்ள அந்த வசனம் எதுக்கு நீக்கிறீங்க குரான்லேருந்து கேட்பான். அல்ல, அது மட்டும் தான் குரான்னு சொன்னால் குரானில் இல்லாத ஒன்றை ஓதணும்னு சொல்கிறார் ஒருத்தர். அப்போ இந்த கிராத்து கிராத்துங்கிற பேரில் வந்து அதை அந்த இந்த சபா கிராத்துங்கிற அந்த கூட்டம் கொடுத்த தப்பான விளக்கத்தின் காரணமாகத்தான் குரானில் முரண்பாடு என்கிற ஒரு சித்தாந்தத்தையே குரானுக்கு எதிரான ஒரு மேற்கத்திய உலகத்துக்காரங்க தூக்கி பிடிக்கிறாங்க. அதுக்கு அடி எடுத்து கொடுத்தாலும் இந்த ஆளுக்கு தான் இந்த மாதிரி செய்திகளை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ரெக்கார்டு பண்ணலாம். எப்படி ரெக்கார்டு பண்ணணும்? ஏழு கிராத்து ரெக்கார்டு பண்ணணுமா? இதை என்று பிழையாக ஒருத்தர் ஓதியிருக்கிறான்னு ரெக்கார்டு பண்ணுங்கள். அதுதான் குரானுடைய வசனம். குரானில் வரல, அதுதான் வசனம் என்பது ஒட்டுமொத்த உமத்தும் சேர்ந்து முடிவு செஞ்சு அதை எழுத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். இவர் அதுக்கு மாத்தமாக ஓதிவிட்டார் அப்படின்னு சொல்கிறத விட்டுப்புட்டு இதெல்லாம் ஒரு கிராத்தா? அதை நம்ம இது முஸ்லீமில் வரக்கூடியது. அதே மாதிரி வந்து அப்துல்லா இபின் மசூத் சொல்கிறாங்க, இது புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, 2940 புகாரியா திருமதியில் வரக்கூடிய செய்தி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இபின் மசூத் சொல்கிறாங்க, அக்ரானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓதி காண்பித்தார்கள். ரசூலுல்லாவை ஓதி காய்ச்சிட்டாங்களாம், அவங்க வாயிலேருந்து கேட்டேங்கிறாரு. என்ன ஓதி காட்டினாங்க? இன்னி அனர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், இன்னி அனர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன் என்று ரசூலுல்லாவை எனக்கு ஓதி காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு இப்னு மசூத் சொல்கிறார். இப்படி சொல்வாரே ஆனால் இப்படி ஒரு வசனம் குரானில் இருக்கணும்ல? இன்னி அனர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன் என்று ரசூலுல்லா தான் ஓதி காட்டினாங்கன்னு சொல்கிறார் இப்னு மசூத். அவர் சொல்கிறது மெய்யாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வசனம் குரானில் இருக்கணும். இது அறிவிப்பாளர் பார்த்தீங்கன்னா சஹியானதான் இருக்கிறது. அல்பானி போன்றவர்கள்லாம் சஹிவுல் மத்தனுங்கிறாங்க, மத்தன் மெசேஜே மேட்ரே சரியானதுங்கிறார். அவர் அறிவிப்பாளர் மட்டும் கிடையாது, இந்த மத்தனை சரிங்கிறார். மத்தன் சரின்னு அர்த்தம் அப்படி தான் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்கிறார். மெசேஜே சரிங்கிறார், சனதை மட்டும் கிடையாது.
ஏன்னா இவங்க ஏழுக்கிராத்து கட்சிக்கார ஆளுக்க இந்த ஏழுக்கிராத்து இப்படி மோதலான்ற கட்சியில் உள்ளதுனால அவங்களுக்கு இது சஹீஹுல் மத்தன்னு தெரிகிறது. ஆனால் இதுக்கு ரிலேட்டிவான ஒரு வசன குரானில் இருக்கிறது. என்ன வசனம் இருக்குது? 51வது சூராவில் 58வது வசனத்தில் வருகிறது, இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன். படற்கையாக வருது, இன்னல்லாஹ அல்லாஹ் என்பவன் ஹுவர் ரஸ்ஸாக்கு அவன்தான் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், துல் குவத்தி வலிமை உள்ளவன் அல் மத்தீன் உறுதியானவன் அப்படின்னு சொல்லி அல்லாவை புகழக்கூடிய ஒரு வசனம் 51வது சூராவில் 58வது வசனத்தில் இருக்குது. இதில் வந்து இன்னல்லாஹ ஹுவ என்று படற்கையாக இருக்கிறது. ஆனால் இவர் ஓதுனன்னு சொல்லக்கூடிய நேரம் இன்னி ஆனாண்டு முன்னிலையாக தன்னிலையாக இருக்குது. இவர் இப்னு மசூத் எப்படி ஓதியிருக்கிறாரு, இப்னு மசூத் வந்து ரசூலுல்லாஹ் ஓதுனதாக எப்படி சொல்கிறாரு, இன்னி ஆன நான் ரஸாக் என்று அவர் ஓதுகிறார். குரானில் வந்து அவன் ரஸாக் என்று இருக்கிறார். அப்போ நான் ரஸாக் என்று அந்த கருத்து எல்லாம் ஒன்று தான், நான் ரஸாக்குன்றாலும் அவன் ரஸாக்குன்னு சொன்னாலும் அல்லாவை தான் குறிக்குது. அந்த கருத்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒன்றை சொன்னான்னு சொல்வதாக இருந்தால் அதில் எதில் உள்ளதை அவர் சொல்லணும். முன்ன பின்ன தப்பாக கூட ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா கூட உஸ்மான் காலத்திலெல்லாம் தொகுத்து எல்லா அறிஞர்கிட்டையும் கேட்டு உம்மத்தை எல்லாம் ஒத்துக்கொண்டு இதுதான் குரான் என்று முடித்து முடிவு பண்ணியாச்சுல. அதில் உள்ள அதை இந்த கருத்து இருந்துச்சுன்னா இதை கொண்டு ஜெயிது பின் சாபித் கொண்டு போட வேண்டியா, நீங்கள் போட்டு இப்படி நான் ஓதிருக்கிறேன் இதை சேர்த்துக்கிறேங்கன்னா அதை வந்து அதில் அதை பற்றின ஒரு முடிவு வந்திருக்குமா இல்லையா? புறா ஓதிக்கிட்டு இருந்தா சரியாக வந்துருமா? அப்போ இன்னி ஆனால் ரஸ்ஸாக்குன்ற ஒரு ஓதுனதாக சொல்கிறாரு, அப்படி குரானில் இல்லை. எப்படி இருக்கிறது? இன்னல்லாக இந்த ஒன்று தான் வேறு இதைத்தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். இது தான் ஒரு தப்பாக மனப்பண்ண நினைப்பார். இன்னல்லாக ஹுவர் ரஸ்ஸாக்கு, இன்னல்லாக ஹுவர் ரஸ்ஸாக்கு என்பதில் இந்த இன்னல்லாக ஹுவ என்பதை தூக்கிவிட்டு இன்னி ஆன நான் என்று மாற்றிருக்கிறார். அப்போ அந்த கருத்தை ரசூலுல்லா ஓதுனதை கேட்டிருப்பார். கேட்டுட்டு நான் சொன்னல ஏற்கனவே அந்த மொழி தெரிஞ்ச ஆளுகளுக்கு என்ன செய்ய முடியும் கேட்டால் மனப்பாடம் வந்து அப்படியே அச்சரம் பேசாமல் மனப்பாடம் பண்ண வராது. மொழி தெரிஞ்சுன்னா அந்த கருத்துப்படி தான் அவங்க என்ன செய்வாங்க, வார்த்தைகளை போட்டுக்குருவாங்க. துல்லியமாக மனப்பாடம் பண்ணுறது குழந்தைகள் பண்ணுவாங்க, மொழி அறிவு இல்லாத அஜமிகள் பண்ணுவாங்க. அந்தன்னா அஜமிகளில் இருக்கிற ஹாஃபில் அரபில் கிடையாதுல்ல. குரானுடைய ஹாஃபில்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறமொழி பேசுகிற மக்களில் இருக்கிற ஹாஃபில்கள் அளவுக்கு அரபு மொழி பேசுகிறவன்ல ஹாஃபில் கிடையாது. ஒன்றரை கொண்டு மனப்பாடம் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரிலாம் இன்னல்லாகன்றிருந்தால் அல்லாஹ் தானே சொல்லி என்ன அண்ணான்னு போட்டுக்கிறது, அர்த்தம் தானே நான்னு போட்டுக்கிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்குது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கவனிக்கிறது என்ன, அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது என்ன? குரானை பொறுத்த வரைக்கும் ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கிறோங்க. குரான் என்பது எழுத்தில் நமக்கு தரப்பட்டு விட்டது. எழுத்தில் உள்ள ரசூலுல்லா காலத்தில் தான் எழுதுனாங்க. அதை எழுதுனதை தான் யார் யார் விட்டுருக்கா விடாமல் இருக்கான்னு சரி பண்ணி அவ்வொரு காலத்துலையும் அதை சீர் பண்ணிட்டாங்க. உஸ்மான் காலத்தில் வந்து பிரதிகள் எடுத்துட்டாங்க, அதுதான் குரான். அந்த முஸ்ஹஃபை உஸ்மானில் உள்ளதை தவிர அதுக்கு மாத்தமாக எவர் பேசினாலும் சரி அவர் யாவக்குறைவாக மறதியாக கவனக்குறைவாக அவர் அதை ஓதியிருக்கிறார் என்ற ஒத்த வரியில் தான் அதை முடிக்கணுமே தவிர அப்படி ஒரு கிராத்துன்னு இதை போய் ஓதலாங்கிறாங்க. எப்படி இன்னல்லாக ஒரு அந்த வசனத்தையே எப்படி ஓதலாமா? இன்னி அனர் ரஸ்ஸாக்குதுல் கோத்தில் மத்தின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் ஓதுவீங்க? அப்படி ஓதி ரசூலுல்லாஹ் ஓதி இருந்தார்கள்னா இதை வந்து ஜெயிது பின் சாபித்துடைய அந்த குழுவில் கொண்டு இவர் கொடுத்து செக் பண்ணி நான் இந்த மாதிரி கேட்டிருக்கிறேன் நீ எந்த மாதிரி எழுதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதை விவாத பொருளாக்கியிருந்தா அன்றைக்கி அதுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும். அதை விட்டுப்பட்டு அதுக்கு பிறகு வந்து செய்கிறாரு இன்னல்லாஹ் ஒரு ரஸாக் என்றதை மாற்றி இன்னி ஆனால் ரஸாக்குன்னு ஓதினார்னு வருகிறது. அப்போ இதெல்லாம் வந்து குரானில் வந்து கிராத்துங்கிற பேரில் இவங்க நிறைய விளையாடி இருக்கிறாங்க. அதாவது அந்த அறிஞர்கள் அங்கங்கே சில சகாபாக்கள் ஒன்று ஓதியிருப்பாங்கள்ல, அதுகளையாவது பொறுக்கி கொண்டாந்து வச்சு இப்படி எல்லாம் ஓதி இருக்கிறார்கள், இப்படி ஒரு கிராத்தை பாருங்கள், அப்படி ஒரு கிராத்தை பாருங்கள், குரானில் இப்படி எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு விளையாடலாம் என்று பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஏழு கிராத்துக்கு தப்பான விளக்கம் கொடுக்கக்கூடிய கூட்டம் குரானுடைய மகிமையை மகத்துவத்தை நாசக்கேடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து புகாரியில் 3761 ஹதீஸை பாருங்கள். இதில் வந்து உலகத்துக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நம்ம எல்லோரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற சூறா, சின்ன சூறாக்கள் மனப்பாடம் பண்ணியிருப்போம்ல, அந்த சின்ன சூறாக்கள் இந்த ஒல்லையிலிங்கிற சூறா இருக்குல்ல, ஒல்லையில் இதா எகுசா, அதே எல்லோரும் மனப்பாடம் பண்ணிப்பிடுங்க. ஒன்னகாரி இதாத்த ஜெல்லா, இதுவும் உங்களுக்கு மனப்பாடத்தில் இருக்கும். அதுக்கடுத்து என்ன வரும், ஒமாகலக்க தக்கர ஒல் உன் சாண்டு வரும். ஒல்லையில் இதா எகுசா, ஒன்னகாரி இதாத்த ஜெல்லா, ஒமாகலக்க தக்கர ஒல் உன்சா. ஒமாகலக்கவை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்னு மசூத் ஓதுறாரு, ஒதுதக்கிற ஒன்று சாங்கிறார். நம்ம வச்சிருக்கிற குரானில் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் மனப்பாடம் பண்ணியிருக்கிற அந்த ஹிஃபுல்ல என்ன இருக்குது,
ஒல்லையில் இதா யகுஷா, ஒன்னகார் இதா தஜல்லா, ஒமா கலக்கிற ஒல் உன்சா. இப்படித்தானே நீங்கள் நாங்கள் எல்லோரும் மனப்பணம் பண்ணி வச்சுருக்குறோம். இப்படித்தானே முஸ்தஹப் உஸ்மானில் இருக்கிறது. அதில் இப்போ என்ன செய்கிறாரு, அதுக்கு மாற்றமாக ஒமா கலக்க தூக்கி விட்டுட்டு ஒரு தக்கர ஒல் உன்சான்னு படிச்சிருக்கிறார். படிச்சுப்பட்டு அக்ரானீகன் நபி சல்லாலை செல்லுங்கிறார், ரசூலுல்லா எனக்கு ஓதி காட்டினாங்கிறார். எப்படி வந்தார், ஃபாஹு இலாஃபி, அவங்க வாயை என் வாயில் வச்சு ஓதி காட்டினார்கள் அப்படிங்கிறார். அப்படி வாய் வாய்க்கு வாய் நான் கேட்டேன், வாய்க்கு வாய் கேட்டதில் ஒமா கலக்க எங்கே போச்சுப்பேன். அப்போ அம்புட்டு பேரும் சேர்ந்து ஓதி தொகுத்ததில் வந்து ஒமா கலக்கவை சொருவிட்டாங்களா. அப்போ வதக்கிற உள்ள ஒன்று சார் தான் ரசூலுல்லா சொல்லி ஒமா கலக்குங்கிறத நுழைச்சிட்டாங்களா, சேர்த்துட்டாங்களா. இப்போ இவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்குது இது. அந்த மாதிரி அவர் ஓதுனது போயிட்டு போகிறாரு. மனப்பாடம் நான் சொன்னேன், அந்த மொழி அறிவு படித்தவங்க என்ன செய்வாங்க, மனப்பாடம் பண்ணுறதுல மிஸ்டேக் நிறைய பண்ணுவார்கள். அந்தந்த தாய் மொழியில் ஒழுங்காக மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. குரானை மனப்பாடம் பண்ணுறவன் போய் ஒரு குமுதம் பத்திரிகையை மனப்பாடம் பண்ண சொல்லுங்க, அவனுக்கு பண்ண முடியாது. ஏன், இது அவன் தாய்மொழி. குரான் வந்து வேறு மொழி, அப்படியே இப்போ சொல்லுக்கு சொல்ல மனப்பாடம் பண்ணிடுவான். இங்கே ஒரு தமிழில் ஒரு புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ண சொன்னால் தமிழ்காரனுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அவன் குரான் மட்டும் மனப்பாடம் பண்ணிடுறான். அந்த மாதிரி வகையில் என்ன இருதுன்னு கேட்டால், இவர் வந்து அதை சொல்கிறாரு, உமாசால ஹாவுலாய், இவர் இதை ஓதணும்னு ஆளுக்கு கொலை வெறியாக இவர்கிட்ட போய் சண்டைக்கு போயிருக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லா தான் இப்படி ஓதுனாங்கிறாரு. அவரே சொல்கிறார், ஃபமாசால ஹாவுலாய் ஹத்தா காது எருதுணி, என்னை நிராகரிக்க நான் அடிக்க முயற்சிக்கிற அளவுக்கு இவர்கள் என்னை எதிர்க்கிறாங்க, நான் ஒழுங்காகத்தான் ஓதுனேங்கிறாரு. அப்போ இவர் ஓதுனதை உமத்தை ஒத்துக்கிறல இப்னு மசூது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், ஒதுக்கிற உள்ள உன்சா தான் குரானில் உள்ளதாக இருந்தால் ஒமா கலக்கேண்டு வந்து அதில் சேர்க்க முடிந்திருக்கிறது. இல்லாத ஒன்றை சேர்த்துட்டார்கள்னா அது குரானுடைய பாதுகாப்பா இல்லை, அதுதான் உள்ளது என்று சொன்னால் அதில் உள்ளதை நீக்கிற அளவுக்கு பலவீனமாக இருந்துச்சுன்னு இவர் சொல்கிறார. நான் ஓதியிருக்கேன் ரசூலா இப்படி தான் எனக்கு ஓதுனாங்கிறார, என் காதலை கேட்டேங்கிறார, இப்படி இப்படி ரசூலா ஓதியிருப்பாங்க, இப்படி ஓதியிருந்தால் எல்லோரும் இப்படி தானே எழுதி வச்சுருப்பாங்க, இப்படித்தான் ரசூலா ஓதினார்கள் என்று சொன்னால் வகி எழுதின எல்லாரும் ஒதுக்கரை ஒழுதக்கரை உள்ள உன் தான் தானே எழுதி வச்சுருப்பாங்க. எழுதி வச்சுருந்தா அந்த மாதிரி தானே முஸ்ஹப் உஸ்மான்லேயும் எடுத்து எழுதியிருப்பாங்க. அப்போ இவர் ஓதுனதா சொல்வது இவருடைய கவனக்குறைவு. இவராக கவனக்குறைவு, இவரை கவனக்குறைவு ஆக்குறதுக்கு நம்ம தயக்கம் பண்ண தேவையில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாப்பற்றதை ஆக்குறதுக்கு தான் கோபம் நமக்கு வரணும். இவர் இவருடைய கண்ணியத்தை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலாமுல்லாவில் விளையாடலாம் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய கலாம் பாதுகாக்கப்பட்டது தான் அதனுடைய தனி சிறப்பே. அந்த சிறப்பை காலி பண்ணக்கூடிய விதமாக இப்னு மசூத் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒதுக்கரை உள் ஒன்று தாண்டு ஓதுனாண்டு வருது. ஒன்று, அவர் பிழையாக மனப்பாடம் பண்ணி ஓதிவிட்டார், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவர் ஓதும்போது நீ பிழையாக ஓதுனு சண்டைக்கு போயிருக்கிறாங்க மக்கள், அதிலே விளங்குறது இவர் சொன்னபடி ரசூலுல்லா ஓதலைன்னு விளங்குது. ஒரு ஆளுடைய கருத்தை விட மக்களுடைய கருத்து தான் கரெக்டாக இருக்கும், அதிகமான பேர் மனப்பாடம் பண்ண தான் சரியாக இருக்கும். அப்போவே அது எதிர்ப்புக்கு ஆளாக இருக்கிறாரு, அதுலேயும் விளங்குது. அல்லது வந்து அவருக்கு பின்னாடி வந்த யாராவது இப்படி ஒரு சம்பவத்தை உருவாக்கி சொல்லியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது நமக்கு எதுன்னு தெரியுதோ தெரியலையே, அது நமக்கு மேட்ரு கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம் பாதுகாக்கப்பட்டது என்பது மேட்ரு. அப்போ அல்லாஹ்வுடைய கலாமில் ஒரு சொல்லை நீக்க முடியும் என்று ஒரு ஹதீஸ் சொல்லுமையானால் அது ஹதீஸ் இல்லை. அல்லது அவர் பிழையாக சொல்லிவிட்டார், ஒன்று ஹதீஸ் இல்லைன்ட்டு போங்க, அல்லது இப்னு மசூத் பிழையாக சொல்லிட்டார், ஒரு மனுஷருடைய பிழை அது அப்படின்னு போகணும். அதே மாதிரி வந்து புகாரில் 4591 ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொன்னதாக வருது, லா தகூலு லிமன் அல்கா இலைக்கும் சலாம மூமினா லெஸ்த மூமினா, இப்படி ஒரு குரான வசனம் இருக்குது. யார் வந்து உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டானோ, லா தகூல் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், லிமன் அல்கா இலைக்கும் சலாம, உங்களுக்கு சலாமை எவன் போட்டானோ, சலாமை போட்டான்னா சொன்னான்றது தமிழுக்கு அப்படி தான் சொல்ல முடியும். லிமன் அல்கா இலைக்கும் சலாம, யார் உங்களுக்கு சலாமை போட்டானோ சலாம் சொன்னானோ அவனை நோக்கி லெஸ்த மூமினன், நீ மூமின் கிடையாது, மூமினாக நீ இல்லை என்று சொல்லாதீர்கள் இப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இது இப்படி தான் குரானில் இருக்கிறது. எப்படி இருக்கு, லா தகூலு லிமன் அல்கா இலைக்கும் சலாம லெஸ்த மூமினான்னு தான் குரானில் இருக்கிறது. இதில் பஞ்சாயத்து இல்லை. ஆனால் ஒரு கர ஜமாத்துன் ஆகருண, இந்த வசனத்தை ஜமாத்துன் ஆகருண இன்னொரு மற்றொரு பெரிய கூட்டமே ஓதியிருக்கிறார்கள், அசலம சலம என்று ஓதியிருக்கிறார்கள், பிகைரி அலிஃபின், அலிஃப் இல்லாமல். அதாவது லாத்தகூலு லிமன் அல்கா இலைக்கும் சலாம, அந்த சலாமன் தானே மேலே இருக்குது, சலாம என்று லாமம் வந்து நெடிலாக இருக்கிறது.
அதை வந்து ஒரு கூட்டத்தார் ஜமாத்து நாகரூன இன்னொரு ஜமாத்து ஓதியிருக்கிறார்கள். ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஒரு ஜமாத்தை ஓதியிருக்கிறாங்க. என்னென்ன ஓதியிருக்கிறாங்க? அஸ்ஸலம சலம என்று ஓதியிருக்கிறார்கள். பிகைரி அலிஃபின், அலிஃபு இல்லாமல். அப்போ வந்து சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உல் கிராத் அனிபி சபை, ரெண்டு கிராத்தும் ஏழு கிராத்தில் அடங்குவான். எப்படி கதை சொல்லிட்டு ரெண்டு கிராத்தும், எந்த ரெண்டு கிராத்து? லிமன் அல்கா இலைக்கும் சலாம, லிமன் அல்கா இலைக்கும் சலம. குரானில் நீங்கள் ஓதலாம். அது ஒரு, அதுவும் வகையில் வந்தது தான், இதுவும் வகையில் வந்தது தான், ரெண்டுமே கிராத்து தான், ஏழு கிராத்தில் இது ஒரு வகைதான்ட்டு சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து இந்த சலமேன்ற ஒரு கூட்டத்தார் ஓதுறாங்க. சலம என்று வந்து இதில் இல்லை, முசஹப் உஸ்மானில் இல்லை, இது ஏதோ ஒருத்தர் பிழையாக ஓதியிருக்கிறாங்க, நம்ம அதை அலட்சியப்படுத்தணும் அப்படின்னு கடந்து போகிறதுக்கு பதிலாக முட்டு எப்படி கொடுக்குறாங்க? உல் கிரா தானிவி சபை, இந்த ரெண்டு கிராத்தும், எந்த ரெண்டு கிராத்து? லிமன் அல்கா இலைக்கும் சலாம என்ற ஒரு கிராத்தும், லிமன் அல்கா இலைக்கும் சலம என்ற ஒரு கிராத்தும், ஃபி சபை சபவில் ஏழில் உள்ளது. சபுனா ஏழு, ஏழு கிராத்து, ஏழில் அடக்கம். அப்போ இது என்னது? இது என்ன குரானை பற்றி உங்களுடைய மதிப்பு என்ன? குரானுக்கு தொண்டு செய்கிறோங்கிற பேரில் இவர்கள் குரானுக்கு ஆட்டியிருக்கிற ஒரு மதிப்பு என்னன்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி புகாரில் 4701வது ஹதீஸில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னா, ஃபைதா ஃபுஸ்ஸிக அன் குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளத்தை விட்டு அந்த நடுக்கம் போன பிறகு, காலு மாதா கால ரப்புக்கும்னு ஒரு வசனம் வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து நமக்கு அதில் தேவையானது ஃபைதா ஃபுஸ்ஸிக, ஃபுஸ்ஸிக என்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு தேவை. இப்படி தான் அந்த வசனம் என்ன இருக்குது குர்ஆனில் இருக்கிறது. இந்த வசனத்தை, பெரிய ஹதீஸு, அந்த வசனத்தை வந்து ஃபுஸ்ஸிக என்று தான் இருக்கிறதே. ஆனால் அந்த வசனம் எங்கே வருதுன்னு கேட்டால், 34:23 வருது. உலா தன்ஃபு ஷஃபாத்து இந்தஹு இல்லா லிமன் அதிலஹு ஹத்தா இதா ஃபுஸ்ஸிகன்னு வருதா? இந்த ஃபுஸ்ஸிகங்கிற இந்த சொல்லு தான் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து 34:23 வசனத்தில் இருக்கிறது. இதை வந்து எல்லோரும் இப்படி தான் ஓதியிருக்கிறாங்க. ஆனால் ஹராஹா அல் ஹசன், இந்த ஹசன் பசரி, ஹசன் தான் ஹசன் பசரி, ஹசன் பசரி இதை ஓதியிருக்கிறார். ஃபி ஹாதல் ஹர்ஃபி, இந்த சொல்லில், ஃபுஸ்ஸிக என்கிற இந்த சொல்லில் ஓதியிருக்கிறார். இதா ஃபுர்ரிக ரே வச்சு, பிர்ராயி உல் கைனி, ரேயும் கைனும் போட்டு, அங்கே வந்து ஜேயும் ஐனும் இருக்கிறது. ஃபுஸ்ஸியா என்பதில் வந்து ரெண்டாவது எழுத்தாக ஜே இருக்கிறது, மூணாவது எழுத்தாக ஐன் இருக்கிறது. இவர் ஹசன் பசரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஐனை பிடிச்சி கைனாக மாற்றுறாரு, ஜேயை பிடிச்சி ரேயாக மாற்றுறாரு. எப்படி மாத்துறாரே? இதா ஃபுர்ரிக. அப்போ கரஹல் ஹசனும், ஹசன் இதை ஓதியிருக்கிறார். ஃபிஹாதல் ஹர்ஃபி, இந்த ஃபுஸ்ஸிகா என்கிற ஹர்ஃபை பற்றி ஓதியிருக்கிறார். இதா ஃபுர்ரிக என்று ஓதியிருக்கிறார். ஃபுர்ரிகன்னு சொன்னால் கூட விளங்காதுங்கிறக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், அதை ஃபுஸ்ஸியன்று விளங்கிடக்கூடாதுல்ல. பிராயி உல் கைனி, ரேயையும் கைனையும் போட்டு ஓதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கைனில் மோஜமா, அந்த கைனுங்கிறத வந்து கைனுன்று போட்டு ஐனு ஐனு விளங்கிடக்கூடாதுல. அதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, புள்ளி உள்ள மோஜமானா புள்ளி உள்ளது. அப்போ புள்ளி உள்ள கைனை கொண்டும் ரேயை கொண்டும் ஹத்தா இதா ஃபுர்ரிக என்று அவர் ஓதியிருக்கிறாரே, அவர் ஓதியிருக்கிற பிழையாக சொல்லிட்டான்னு சொல்லிட்டு போங்கன்னு ஓதியிருக்கிறாரு. ஓதியிருக்கிறார்னா அப்படி ஓதலாம்னு அது ஒரு கிராத்துப்பேன். நீங்கள் இதே வசனத்தை குரானில் ஓதுமே செய்யணும், ஹத்தா இதா ஃபுர்ரிக என்று நீங்கள் ஓதலாம் இவங்க கருத்து பிரகாரம். ஏன்ப்பா இப்படி ஓதுற? அது ஒரு கிராத்து இருக்குது. யாருடைய கிராத்துப்பா? ஹசன் ஓதியிருக்கிறாரு, அதுவும் ஏழு கிராத்தில் உள்ளது. குரானில் விளையாடுவீங்களா அப்போ அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து புகாரியில், எல்லாம் புகாரில் உள்ளாதான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கோம், ஒன்று ரெண்டு திருமதி வந்திருக்குது. புகாரியில் 4780வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபலா தாலமு நப்சுன், எந்த ஆத்மாவும் அறிந்து கொள்ளாது. ஃபலா தாலமு நப்சுன், எந்த ஒரு மனிதனும் அறிய முடியாது. மா உஹுஃபியலகும், அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை, மின் குர்ரத்தி ஆயுனின், ஆயுனா கண்கள், குர்ரத்துனா குளிர்ச்சி, கண் குளிர்ச்சி, மறைக்கப்பட்ட கண் குளிர்ச்சி அப்படின்னு நடத்த முடியும் கேட்டால், மறுமையில் சொர்க்கத்தில் நமக்கு கண்ணை குளிர், கண் குளிர் என்பது வந்து மனம் குளிர செய்வதற்கு அப்படி சொல்லுவாங்க. தமிழில் வந்து மனம் குளிர செய்தான்னு சொல்லுவாங்க, அரபியில் வந்து கண் குளிர செய்தான்னு சொல்லுவாங்க. இப்படி கண்ணு தானே பார்த்து முதல்ல குளிருது, அப்புறம் தான் மனம் குளிரும். பெரிய அரண்மனை உங்களுக்கு தந்துட்டாங்கன்னு வைங்க, அதை பார்த்தோன்னு கண் குளிர்ச்சியாக இருக்குன்னு அவன் சொல்லுவான் அரபியில். தமிழ்காரனை செய்வான்னா மனம் குளிர்ந்ததுன்னு சொல்லுவான். அப்போ குளிர்த்தனா மனம் குளிரக்கூடிய விஷயம். மறுமையில் உங்களுக்கு என்னவோ அல்ல மனம் குளிரக்கூடிய விஷயங்கள்லாம் தரப்போகிறான், அது மறைச்சி வச்சுருக்கிறான், அது எந்த ஆத்மாவும் அறிய அப்போ போய் தான் தெரிய முடியும்.
ஃபலா தாலமு நப்சுன், எந்த ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாது, மா உகுஃபியலகும், அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருப்பதை, மின் குர்ரத்தாயுனின், அவங்களுடைய மனம் குளிர்கின்ற விஷயங்களில் எது மறைக்கப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன கிடைக்கணும் சொல்லப்படலையில, எனக்கு கிடைக்கிற அரண்மனை என்ன, மாட மாளிகை என்ன என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு கண் குளிர்ச்சியை தருகிறது, மனம் குளிர்ச்சியை தருகிறது. அந்த விஷயத்தை வந்து எனக்கு அறிந்து கொள்ள முடியாது, அங்கே போனால் தான் தெரியும் இப்படிங்கிற விஷயம். இது பிரச்சனை இல்லை நமக்கு. நமக்கு பிரச்சனை என்னென்னு கேட்டால், குர்ரத்து ஆயுனின் என்பது தான் பிரச்சனை. இது குரானில், நீங்கள் வச்சுக்கிற குரானில், உஸ்மானுக்கு முசாஃப் உஸ்மானில், நீங்கள் நாங்கள்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறதுல என்ன வருது, இப்படி தான் இருக்குது, மீன் குர்ரத்து ஆயுனின் இருக்குது. அதில் அபு ஹுரைரா என்ன செய்கிறார், இந்த சூறாவை, இந்த வசனத்தை ஓதும்போது எப்படி ஓதுறாருன்னு கேட்டால், குர்ராத்தி ஆயுனின், குர்ரத்து ஆயுனின் இருக்குது நம்முடைய முசாஃப் உஸ்மானில், மனப்பாடம் அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதில் என்ன பண்ணுறாருன்னா, அபு ஹுரைரா கிராயத்தில் ஓதுறாரு. எப்படி ஓதுறாரு, உலா தாலம நப்சுன் மா உஹுஃபியலகும் மின் குர்ராத்தி ஆயுனின், நெடிலா, நெடிலாக ஆக்கி குண்டு தேக்கி பதில் நீட்டத்தை போட்டான், குர்ராத்தின்னு, மின் குர்ராத்தி ஆயுனின், கண் குளிர்ச்சியான வைகள்னு பன்மையா, பன்மை சரியா ஒருமை சரியாங்கிற மீனிங்க்கு நம்ம போக வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய குரான் பாதுகாக்கப்பட்டுருச்சுல, பாதுகாக்கப்பட்ட அந்த தஃபத்தைனில் என்ன இருக்குது, ரெண்டு அட்டைக்கு இடையில் உள்ளதில் என்ன இருக்குது, குர்ரத்தைன் தானே இருக்குது. முசகப்ப உஸ்மானில் இப்போ எடுத்து பார்த்தா குர்ரத்தைன் தானே இருக்குது. அப்போ குர்ரத்து ஆயுனின் எழுதி ஒட்டுமொத்த உம்மத்தும் அதை ஒத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இவர் ஏன் குர்ராத்தைன் படித்தாரு, பிழையாக படிச்சுட்டாரு, அவ்வளோதான், இப்போ படிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, குரானில் 50 பேருக்கு மாத்தமாக ஒருத்தர் ஓதுவாராம், அதையும் குரான் நம்ம ஏற்றுக்கிறனு, அது ஒரு வகைன்னு ஒத்துக்கிறணுங்கிறாங்க. நீ ஒத்துக்கிருவப்பா, இஸ்லாத்தை வந்து குரானை படிச்சுட்டு விரும்பி வரக்கூடியவன் பார்த்தா என்ன செய்வான், என்னடா குரான் பாதுகாக்கப்படுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, வந்தோம் குரானில் புட்டு விளையாட்டு பண்ணியிருக்கிறாங்க, எப்படி குரான் அல்லாவுடைய நம்புறன்னு போக மாட்டேன் ஓடி போயிடுவானே, நீ அபூ ஹுரைரா மதிக்கிறதுக்காக வேண்டி இதை இதையும் ஒரு கிராத்துன்னு ஒத்துக்கொள்ள நீ தயாராக இருந்தால், இஸ்லாத்துக்கு வரக்கூடியவன் விரட்டி விடுமே, இது குரானை வச்சுத்தானே இஸ்லாத்துக்கு நம்ம அழைக்க வேண்டி இருக்கிறது. அப்போ எப்படி வருது, காலம் அபுமானில் அமசன் அபி சாலிஹின், அபு சாலிஹி அறிவிக்கிறாரு, கரா அபு ஹுரைரா, அபு ஹுரைரா ஓதினார், எப்படி ஓதினார், இது சஜிதா 17 வசனத்தில் வருது, வழங்குதா, அதில் ஓதுறாரு, குர்ராத்தி ஆயுனின், நம்ம குரானில் இருக்கிறது எப்படி, குர்ரத்து ஆயுனின், மின் குர்ரத்தி ஆயுனின், இப்படின்னு வாசகம் இருக்கிறது. இந்த வாசகத்தை பிடிச்சி இவரையும் போட்டு நீட்டுறாரு, குர்ராத்தி ஆயுனின் தப்பாக நீட்டுட்டார், ஒத்த வரி முடிஞ்சு வச்சுக்கணும், அவர் தப்பாக நீட்டிவிட்டார், குர்ரத்தாயுனின் மனப்பாடம், மனிதன் மனப்பாடம் பண்ணி பிழையாக ஓத மாட்டானா, அந்த மாதிரி பிழையாக ஒரு மனிதர் ஓதுவார்கள். இன்றைக்கி எத்தனை ஹாபிட்கள் ஓதக்கூடியது பார்த்தீங்கன்னா, சிலது வந்து தப்பாக மனப்பாடம் பண்ணியிருப்பான், தப்பாக ஓதுவான், சொல்லி சொல்லி கொடுத்தாலும் வராது, ஏன்னா அப்படியே பழகிட்டு போயிட்டதுனால. அந்த மாதிரி மனிதர்களுக்கு பெரிய நீண்ட தொகுப்பு குரான் என்பது, அவ்வளோ மனப்பாடம் பண்ணும் பொழுது ஒன்று ரெண்டு வார்த்தைகள் முன்னப்பட மனப்பாடம் பண்ணுவார்னு சொன்னால், அவருடைய மனப்பாடத்தில் பிழை, இது ஒரு குற்றம் கிடையாது, இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் கிடையாது, இது ஒரு சகஜம், யாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுங்க சகாபையரை கண்ணித்தினை காத்துக்கிறலாம். அதை விட்டுவிட்டு என்ன செய்யறதுனா, இப்படியும் ஓதலாம்டா நடந்தது, அவள் இப்படி நல்லா இறக்கணா, எப்படிப்பா இறக்கணாதே, அதை சொன்ன முதல்ல இப்படியா, அப்படியா, இப்படி இறக்கணா, அப்படி எழுதி வச்சிருக்கிற, அப்படி இறக்கணா, இப்படியா ஓதுனார் அவர், வருமா இல்லையா. அப்போ அந்த மாதிரி இது வந்து புகார் 4780 படிச்சுங்கன்னு சொன்னால், ஏற்கிறாதுன்னு விளையாடி இருக்கிறாங்க. குரானுடைய இன்றைக்கி வந்து மேற்கத்தியவாதிகளுக்கு பதில் சொல்வதற்கு, முஸ்லீம் உம்மத்துக்கு பெரிய சிரமத்தை உண்டாக்குறதுக்கும் அந்த இந்த ஏழுக்கிறாத்து கும்பல் தான். இவங்க பண்ணியிருக்கிற அந்த கூத்துக்களை வச்சு தான் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு கேட்குறான், குரான் எது குரான், இது குரான், அது குரான், அது குரானான்னு கேட்குறான், அவர் திணறிக்கிட்டு போகிறாங்க. என்கிட்ட அது தெரியலை. இப்போ நம்ம மாதிரி வந்து என்ன செய்யலாம், ஆய்வு பண்ணலை அவங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அஜர்த்தர் போய் கேட்பாங்க, ஆமாங்க அப்படி இருக்கிறாத்து இருக்கிறதாங்க செய்தோன்னே, இவன் புசுக்குன்னு உட்காந்துருவான், தவா பண்ணுறான், ஏன்னா அஜர்த்தப்படி அவள் அஜர்த்த லட்சணந்த அப்படி இருக்கிறது. மேற்கத்திய உலகத்தினுடைய எல்லா கேள்விக்கும் எல்லோரும் பதில் சொல்கிறாங்க. இந்த சபக்ராத்துன்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே உள்ள உலமாக்கிட்ட போய் கேட்பாங்க, என்னங்க இப்படி இருக்காமலங்க, புகாரில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஆமாம் போய் இருக்குது, எதுங்க சரி, அதுவும் சரி இதுவும் சரி, அட போங்கடா கூறுக்கட்டாங்களான்னு ஓடி போயிட மாட்டான், தவா களத்தில் இருக்கிறவனே ஓடி போயிடுவான். அப்போ வந்து நம்ம அல்ல, முதல்ல உங்களுக்கு இந்த அடிப்படையை மறந்ததை இன்னான நசன் அதுக்குற வைநாளகுல ஆஃபிதோன், இந்த அறிவுரையை நாம தான் இறக்கினோம், நாம தான் பாதுகாப்போம்னு அல்லாஹ் கொடுக்குற கேரண்டி ஏன் மறந்தீர்கள், அவன் பாதுகாத்து ஹிஃபுல்ல வந்து பாதுகாத்து வச்சானா இல்லையா, எல்லாருடைய ஹிஃபுல்ல இதற்கு ஆயாத்துன் ஃபி சுதூர் இல்லதீன ஊத்துலையுமே, ஞானம் கொடுக்கப்பட்டவருடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்ட வசனம்னு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த உள்ளங்கள் அத்தனை உள்ளங்களும் எப்படி மனப்பாடம் பண்ணியிருந்தது, அந்த ஒத்த உள்ளத்தை கழிச்சு விட்டு அபூ ஹுரைரா உள்ளத்தை கழிச்சுட்டு பார்த்தா அத்தனை உள்ளங்களும் குர்ரத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறது, அந்த மனப்பாடத்தை வைத்து தான் எழுதவும் படுகிறது, எழுதப்பட்டதில் குர்ரத்தை தான் இருக்கிறது. அப்போ
இந்த ஏழுக்கு சில உதாரணங்கள்லாம் எடுத்து காட்டணும். அதே மாதிரி ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டால், புகாரியில் 7424 ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, வஷம்சு தஜரி லி முஸ்தகரின் லஹா தாலிக தக்தீருல் அசீஸில் அலீம். இது 36 அத்தியாயத்தில் 38 வசனம். அப்போ இந்த வசனத்தை நல்லா பாருங்கள், வஷம்சு தஜரி லி முஸ்தகரின் லஹா தாலிக தக்தீருல் அசீஸில் அலீம். அப்போ இதுதான் குர்ஆனில் உள்ள வாசகம். ஆனால் இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், சும்ம கர, அவர் ஓதுகிறார், யார் ஓதுகிறாரு, ரசூல்லா ஓதியதாகவே அபுதர் என்ன செய்கிறார்னு கேட்டால், சும்ம கர தாலிக்க முஸ்தகரும் லஹா, தாலிக்க முஸ்தகரும் லஹான்னு ஓதுறார். என்னத்தை ஓதுறாரு, தாலிக்க முஸ்தகரும் லஹா. குர்ஆனில் வந்து தாலிக்க முஸ்தகரும் லஹான் இல்லை, தஜரீல் முஸ்தகரின் லஹான்னு இருக்கிறது. குர்ஆனில் இருக்கிறது வந்து ஒஷம்சு தஜரீலி முஸ்தகரின் லஹா என்று குர்ஆனில் இருக்கிறது. உலக முஸ்லீம்கள்லாம் மனப்பாடம் பண்ணிய குர்ஆனில் இப்படித்தான் இருக்கிறது. உலகம் முழுவதும் அச்சிடப்படுகிற குர்ஆனில் இப்படித்தான் இருக்கிறது. உஸ்மான் இல்லாமல் நாலு பிரதி எடுக்கப்பட்ட மூலப்பிரதிகள், இன்றைக்கி உலகத்தில் கிடைக்கக்கூடிய மூலப்பிரதிகள்லையும் இந்த மாதிரி தான் எழுதப்பட்டு இருக்கிறது. இதுக்கு மாற்றமாக சும்மக்கர தாலிக்க முஸ்தகரின் லஹா ஃபி கிராஅத்தி அப்துல்லா, அப்துல்லாவுடைய கிராஅத், அப்துல்லானா இப்னு மசூத், இப்னு மசூதுடைய கிராஅத்தில் வந்து தாலிக்க முஸ்தகரின் லஹா தஜரீலி முஸ்தகரின் லஹாவுக்கு பதிலாக தாலிக்க முஸ்தகரின் லஹான்னு ஒரு கிராத்து ஓதனாராம். அப்போ இல்லை என்னங்க, இவ்வளோ உலகம் அத்தனை முஸ்லீம்களும் சேர்ந்து தொகுத்து நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய குர்ஆனில் இப்படி இல்லை. அந்த ரெண்டு உஸ்மான் தொகுத்த ரெண்டு அட்டைக்கு இடையில் உள்ளது தான் குர்ஆனு. அந்த குர்ஆனில் வந்து தஜரீலி முஸ்தகரின் லஹான்னு இருக்கிறது. அனைத்து ஹாஃபில்களும் மனப்பாடம் பண்ணிய மனப்பாடத்திலையும் வாழையடி வாழையாக சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ணுறாங்கல்ல, அதுலேயும் வந்து தஜரீலி முஸ்தகரின் லஹான் இருக்கிறது. இந்த வசனத்தை வந்து தஜரீலி முஸ்தகரின் லஹாங்கிறதுக்கு பதிலாக தாலிக்க முஸ்தகரின் லஹா என்று இப்னு மசூத் ரிஃபி கிராத்தி அப்துல்லான்னு வேறு போடுறாங்க. இது ஒரு கிராத் தான். அப்துல்லா இப்னு மசூத் இதை இப்படி பிழையாக ஓதிவிட்டார், குர்ஆனில் இப்படி இருக்கிறது, அவரது மாத்தமாக ஓதிவிட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல அது ஒரு கிராத்துங்கிறார். புகாரியே போடுறார், ஃபி கிராத்தி அப்துல்லான்னு போடுறார். அப்போ என்ன அர்த்தம், இப்படி நீங்கள் ஓதலான்னு அர்த்தம், ஒரு சம்சு தாலிக்க முஸ்தகரின் லஹா அப்படின்னு ஓதுனாலும் அது குர்ஆன் தான். இப்னு மசூதுடைய கிராத்தில் அப்படி இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படியும் அப்படியும் பல மாதிரி உங்களுக்கு ஓதி காட்டினாங்களே, தான் ஏழு கிராத்தா. அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் சம முஸ்தகர் மட்டும் வருகிறது, அர்த்தமே மாறிக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வைத்து புகாரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 7424 ஹதீஸில் இந்த ஹதீஸை பற்றி இப்படித்தான் ஒரு ஓதுனாரு இப்னு மசூத் அப்படின்னு இருக்குது. அப்போ இது வந்து ஏழு கிராத்துன்றதை சொல்கிற அதில் அடங்குமா? இது இது இரண்டையும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அதுவும் குர்ஆன் இதுவும் குர்ஆன் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், குர்ஆனில் முரண்பாடு இருக்குதுன்னு வருமா வராதா? முரண்பாடு இல்லா இல்லைங்கிறது தான் அல்லாஹ் இவருடைய சிறப்பாக சொல்கிறான், லா யாத்திகள் பாத்திலும் மின் பைனி எதைஹி உலா மின் ஹல்ஃபி. இந்த குர்ஆனுக்கு முன்னும் பின்னும் தவறு வராது. லவ்கான மின் ஐந்து கைரில்லாஹி ல வஜதுஃபிஹி இஃத்லாஃபன் கசீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடம் வந்து வந்திருக்குமே ஆனால் இதில் முரண்பாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள், அதிக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். முரண்பாடு இல்லாமல் இருக்குது பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல் நதிக்கிறவ இன்னாலஹுல் ஹாஃபிதூன். இந்த அறிவுரையை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்றும் சொல்கிறான். அப்படியான ஒரு பாதுகாப்பு பெற்ற கவசம் பெற்ற அல்லாஹ் வந்து தன் நேரடி பொறுப்பில் பாதுகாப்பதாக சொல்கிற குர்ஆனில் வந்து அதெல்லாம் பாதுகாப்புலாம் கிடையாது, எப்படியும் ஓதும் அப்படி எப்படி வேணாலும் ஓதுவோம்டா, என்ன இது இருக்கிறாத்தா? உளுமுல் குர்ஆன்கிற பேரில் இதைத்தான் படித்து கொடுக்குறாங்க. உளுமுல் குர்ஆன்கிற பேரில் ஏழு கிராத்துங்கிற ஒரு பாடத்தை போட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் குர்ஆன் என்று மனிதர்கள் என்ற முறையில் நானே ஒரு ஆயத்தை மனப்பாடம் பண்ணி தப்பாக ஓதிடுவேன். அன்றைக்கி என்னென்று விளைஞ்சிக்கிறேன்னு யாவுக்குறையே ஓதிட்டார், சுட்டிக்காட்டினா மாற்றிக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போயிடணுமே தவிர, குர்ஆனில் இன்னது தான் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு மாற்றமாக எவர் சொன்னாலும் அதை ரிஜெக்ட் பண்ணணுமா இல்லையா? இது ஒரு கிராத் தான். இது எப்படி கிராத் ஆகும்? இப்போ கிராத்துன்னு சொன்னாலேயே வட்டார வழக்கு தான், வழங்குதா? வேறு ஒரு அர்த்தமெல்லாம் கிடையாது. அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து தப்பத் ஏதா அபீல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், தப்பத் யதா அபீல் ஹபின்டு. இதில் வந்து தப்பத் யதா அபீல் ஹபின் வ தப் அப்படி தானே மனப்பணம் பண்ணியிருக்கிறீங்க. தப்பத் யதா அபீல் ஹபின் ஒ தப்ப மா அகுனா அன்ஹு மாலுஹு மா கசப். இப்படி தான் அந்த வசை அசலானாரன் தாத்தல் ஹபின்டு. அப்போ இந்த தப்பத் யதாங்கிறத வந்து நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் மனப்பாடம் பண்ணது உங்களுக்கு தெரிகிறது. உஸ்மானுடைய மூலப்பிரதியில் தப்பத் யதா அபீல் ஹபின் ஒ தப்ப என்று தான் இருக்கிறது.
அந்த மூலப்பிரதியை மையமாக வைத்து உலகம் முழுவதும் அச்சிடப்படுற குரானில் வந்து தப்பத் ஏதா அபீல் அபின்னு ஒரு தப்பு தான் இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், இது முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பு, முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், தப்பத் ஏதா அபீல் அபின் கது தப்ப, கது தப்ப, இந்த கது என்பது சேர்த்து தப்பத் ஏதா அபீல் அபின் கது தப்ப, இப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, இப்படி போடுறாங்க, ஓ கது தப்பன்னு வருது. அப்போ தப்பத் ஏதா அபீல் அபின், இந்த கது எங்கேருந்து நுழைஞ்சிச்சு, தப்பத் ஏதா அபீல் அபின் ஓ தப்பு தானே, இது கிடையாது குரானில், கிடையாது எந்த ஒரு குரானுடைய பிரதியிலையும் கிடையாது, மூலப்பிரதியில் கிடையாது, மனப்பாடத்தில் கிடையாது, அப்போ உலகம் முழு அச்சிடப்படுற பிரதிகளில் கிடையாது. ஆனால் இதை சொல்லிட்டு கதா கரால் அமசு, இதை சொல்லிவிட்டு இப்படி ஒருத்தர் தப்பாக ஓதிட்டாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கதா கரால் அமசு, அமசு இப்படி ஓதிவிட்டா, ஓதியிருக்கிறாரு ஆமசுங்கிறவர் ஒரு பெரிய அறிஞர், புரிஞ்சுதா, ஹதீஸ் கலையில் மற்ற எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப ஒரு புகழ்பெற்ற, ரொம்ப பேணுதலான ஒரு நல்ல ஒரு அறிஞர். அவர் ஓதுனா அது கிராத் ஆகிரும்ல, அதான் கதா கரால் ஆமஸ், ஆமஸ் இப்படி ஓதியிருக்கிறார், ஆமஸ் இப்படி ஓதியிருக்கிறாருங்கிற செய்தி உண்மையாக இருக்கணும். ஆமஸ் வந்து அரபி மொழி வல்லுநராக இருக்கிறதுனால தப்ப என்பவரை கது தப்பனா உறுதியாக இருக்குன்னு நினச்சி இந்த அரபி மொழி தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய புலமையை காட்டுற விதமாக வாய்க்கு வந்தாலும் போட்டுக்குவாங்க, மனப்பாடம் சரியாக பண்ண வராது. அந்த மாதிரி செஞ்சிட்டாருன்னு சொன்னால் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, க தப்பத்தி தான் அபீல் அபின்னு ஒரு தப்பு தான் நமக்கு இருக்கிறது, நம்ம கையில் வச்சுக்கிற குரானில் தான் இருக்கிறது, மனப்பாடம் பண்ணல தான் இருக்கிறது, மூலப்பிரிதில் தான் இருக்கிறது, அதனால் இந்த கது என்பதை அவர் தப்பாக சொல்லிட்டார் என்றால் இது புரிந்து கொள்ளக்கூடிய சரியான முறை. முஸ்லீமில் வரட்டுமே, முஸ்லீமில் வந்திருக்கிறத ஒத்துக்குருவோம், இது ஆமஸ் சொன்னதாக தான் முஸ்லீமில் வருது, ஆமஸ் இப்படி ஓதிட்டார்னா பிழையாக ஓதிட்டார்னு சொல்ல வேண்டிய, கையில் ரெக்கார்டு இருக்கிறது, மூலப்பிரதி எந்த தாஸ்கனில் போய் இஸ்தம்பூலில் போய் மூலப்பிரதி நீங்கள் எடுக்கலாம், இந்த சூறாவை நீங்கள் எடுக்கலாம், வச்சு பார்த்தீங்கன்னா கது இல்லை, அவ்வளோ தூரம் உங்களுக்கு இல்லாட்டால் கூட நீங்கள் வச்சுருக்கிற குரானில் எடுத்து என்ன செய்யணும், சவுதி பிரிண்டு, வடக்கு மலேசியா பிரிண்டு, பாகிஸ்தான் பிரிண்டு, இந்தியா பிரிண்டுன்னு இருக்கிறது, அது எல்லாமே இங்கே கிடைக்கிறது, அந்த குரானை எடுத்து வைத்துக்கொண்டு இது எப்படி இருக்குதுன்னா தப்பாக தான் இருக்கிறது. அப்போ எழுதப்பட்டதுக்கு மாத்தமாக வந்து ஒருத்தர் ஓதிட்டான்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் ஓதுவதில் வந்து குரான் நிரூபணமாகுமா, குரான் முத்தபாத்தியர் ஒட்டுமொத்த உம்மத்தும் தலைமுறை தலைமுறையாக அதை நம்ம கடத்தி தந்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு விஷயத்தில் வந்துக்கிட்டு குரான்லாம் தொகுத்துலாம் இதெல்லாம் முடிக்கப்பட்ட முன்னாடி ஓதுனா கூட ஒரு மன்னிக்கப்பட்ட விஷயமா எடுத்துகிட்டு போயிடலாம். உஸ்மான் காலத்தில் தொகுக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லா மௌத்தா போன உடனே உட்காந்து தப்புன்னு ஒருத்தர் ஓதிட்டாருன்னு வைங்க, சரி அவருக்கு இந்த தொகுத்து அந்த ஃபில்டர் பண்ணி அந்த சரி பண்ணுற விஷயங்கள்லாம் தெரியும், இல்லாத காலம் தான் ஓதிருக்கலாம்னு எடுத்துக்கலாம். இப்போ இப்படி ஓதலாமா அவருன்னு கேட்டான், குரான் வந்து தொகுத்து தான் குரான் சொல்லி எல்லா சகாபாக்களும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அனைவரும் கூடி செய்து ஒன்று சாபித்து போன்ற மேதைகளை வைத்து ஒவ்வொருத்தரையும் ஓதி காட்ட சொல்லி யாருமே கது தப்பன்னு ஓதலைன்னு தெரிஞ்சு ஓ தப்பை தான் எல்லோரும் ஓதிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு எழுதிட்டாங்கல்ல, அப்போலும் அங்கே போய் சொல்லியிருக்கானே கது தப்பன்னு அங்கே விட்டு ஓதனா நினைச்சிருப்பாங்க, கது எங்கே பாருக்குன்னு அழிச்சு விட்டு போவான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்போ அப்படி ஒன்றே ஃபில்டர் பண்ணி முடித்த பிறகு இப்போ கது தப்பமா என்ன, இது கது தப்ப, இது இது கிராத்தான், கதா கரா இல்லை ஆமஸ், ஆமஸ் இப்படி ஓதிருக்கிறாரு, இல்லை ஆகிரு சூரா ஆமஸ் இதே மாதிரி ஓதிருக்கிறாருன்னு சொல்லி முடிக்கிறாங்க முஸ்லீமில். அப்போ இது இதெல்லாம் வந்து குரானுடைய இல்மு என்ற பேரில் உளுமுல் குரான் நாங்கள்லாம் படிக்கும்போது இதெல்லாம் இல்மு மாதிரி சொல்லி தருவாங்க, நமக்கு என்ன இருக்கேன் குரான் மீது நம்பிக்கை ஒரு சந்தேகங்கள் உண்டாகிற மாதிரி, இந்த பாடங்கள் வந்து குரான் மீது சந்தேகத்தை உண்டாக்குற மாதிரி சில சில தனி நபர்கள் ஓதக்கூடிய பிழைகள் எல்லாம் குரான் நினைக்கிற ஒரு ஹதீஸ் அளவு கூட இது இல்லை, ஒருவர் ஒருவர் ஓதிருக்கிறான்னு வருது, ஒருவர் ஓதுருதா குரானு, ஒட்டுமொத்த உம்மத்தும் இப்படி ஓதிருக்கிறது தப்பத்தி தான் அபீல் அப்படின்னு தப்பண்டு, அப்படியான முத்தபாத்திரான அறிவிப்புகளை கொண்டு குரான் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கும் பொழுது இதுகளை என்ன அது கிராத் என்று சொல்லித்தருகிறார்கள். அதே மாதிரி முஸ்லீமில் வந்து இந்த வசனத்தை பாருங்கள், 18:77 வசனம், இந்த 18:77 வசனம் என்ன சொல்லுது என்று கேட்டால், அதாவது கால லவுஷேத்த லத்தகத்தாலேகி அஜிரா, இது மூசா நபியுடைய அந்த சம்பவம், ஒரு களிர் என்பதோடு போவாங்கள்ல பிரயாணம் பண்ணி போகும்போது என்ன செய்வார், ஒரு செவர் வந்து விழுகும் நிலையில் இருக்கும் அப்படி நிப்பாட்டி வைப்பார், ஏன்பா அந்த வேலையை செஞ்சு அந்த கூலி வாங்கி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு மூசா நபி அப்ஜெக்ஷன் பண்ணுவார். அதான் அந்த வாசகம், லவ் சேத்த நீ விரும்பி இருந்தால் லத்தகத்து அலைஹேஜரா, அதுக்கு ஒரு கூலியை நீ வாங்கியிருக்கலாமே எடுத்திருக்கலாமே என்று மூசா நபி வந்து அவர் ஹலீர் அவர்களுக்கு என்ன செய்வார் சொல்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது 18:77. இதில் லத்தகத்த என்ன வாசகம் நமக்கு தேவை, லத்தகத்த இப்படி தான் குரானில் இருக்கிறது, இப்படி தான் உலக முஸ்லீம்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம், உலகத்தில் அச்சிடப்படுற எல்லா பிரதிகளையும் இப்படி தான் இருக்கிறது, மூலப்பிரதிலையும் இந்த மாதிரி தான் இருக்கிறது. அது இதை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் வந்து இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லீமில் வர ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், உபை இப்னு கஅப் ரசூலுல்லாஹ் ஓதியதாக அவர் சொல்கிறார்,
லத்த ஹிருத்த அழகி அஜிரா, லத்த ஹதுத்த அழகி அஜிரான்னு இருக்கிறது. இதை வந்து லத்த லத்த ஹிதுத்த அழகி அஜிரான்னு, ஹதுத்த என்பதை ஹிதுத்தன்னு வாசி ஒரு ரசூலுல்லா ஓதுனாங்கன்னு அறிவிக்கிறார். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் குரானில் என்னென்னு இருக்குது, லவ் சேர்த்த லத்த ஹதுத்த, லத்த ஹதுத்த கூட லாமு ப்ளஸ் அலிஃப்லாம் வரும், இத்த ஹதவுலேருந்து வர்றது. இது என்ன செய்கிறாங்கன்னா, லத்த ஹத லத்த ஹிதன்ற எந்த எந்த லாங்குவேஜ் என்ன மொழின்னு தெரியலை. இந்த மாதிரி ஒருத்தர் ஓதியிருக்கிறார். இது ரசூலுல்லா ஓதுனாங்களாம். ரசூலுல்லா ஓதுனதாக இதை சொல்கிறதா இருந்தால் ஒரே ஒரு அறிவிப்பாளர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா, ஒட்டுமொத்த உம்மத்தும் ரசூலுல்லா ஓதியதாக என்னென்ன பதிவு செஞ்சு தந்திருக்கிறாங்க? லத்த ஹதுத்த, லத்த ஹதுத்த ஹேக்கி ஃபத்தஹ் இருக்கா, இந்த ஹேக்கி ஃபத்தஹ் இருக்குது லத்த ஹதுத்தன்னு. இதில் வந்து இவர் என்ன ஓதுறாரு, உபயோகனுக்காக லத்த ஹிதுத்தன்னு ஓதுறார். அப்போ லத்த ஹித்த அலைஹஜரான்னு ஊதுனான். அப்போ இது ஒரு கிராத், அப்போ ஹதுத்தா ஹிதுத்தான்னு ஓதிடலாமா? அந்த லாங்குவேஜ்லேயே ரெண்டு விதமாக உச்சரிக்கலாம் என்று இருந்தால் கூட ஒரு கிராத்துன்னு ஒத்துக்கலாம். லத்த ஹிதுத்தன்னு வராது, எந்த ஒரு கிராமர்லையும் வராது. அப்போ இதையும் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த ஒரு வசனத்தை பாருங்கள், பக்ராவில் வந்து 238வது வசனம். 238வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுண்டா, பக்ராவில் 238, அதாவது ஹாஃபிலு அல செலவாத்தி, ஹாஃபிலு அல செலவாத்தி, தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள். ஒரு சலாத்தில் உஸ்தா அத்துப்பு செஞ்சு வச்சிருக்கு, நடுத்தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள். கொக்கோமூல் இல்லாகி காணித்தின், அல்லாவுக்காக பணிந்தவர்களாக நீங்கள் நில்லுங்கள் அப்படின்னு இதில் வருது. இது 238. நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிறோங்க. ஹாஃபிலு அல செலாத்தி ஒன்று, ஒசலாத்தில் உஸ்தா ஒன்று, கோமுல் இல்லாஹி காணித்தின்கிற ஒன்று, இவ்வளோ தான் இந்த குரானுடைய வசனம். இது ஆயிஷானா எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டால், இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. என்ன செய்கிறாங்கன்னா, அபு யூனுஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவங்களுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு முசஹஃபை எனக்கு ஒரு பெருதை எழுதி கொண்டு கேட்குறாங்க. இவர் எழுதிட்டு வரும்போது சொல்கிறாங்க, நீ ஹாஃபிலு அல செலவாத்தின்னு வரும்போது எனக்கு யாவப்படுத்து, அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் ஹாஃபிலு அல செலவாத்தின்னு ஓதணும்னு என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி நிப்பாட்டி இப்படி ஓதி கொடுக்குறாங்க. எப்படி, ஹாஃபிலு அல சலவாத்தி ஒ சலாத்தில் உஸ்தா ஒ சலாத்தில் அசர்னு ஒன்று கூட சொருவி ஓதுறாங்க. இது இல்லை, இது வந்து நம்ம மூலப்பிரதியாக இருக்கிற குரான்லேயும் இல்லை, உலகத்தின் போல அச்சப்படு நம்ம வீடுகள் தூரம் வச்சுருக்கிறோமே அந்த குரான்லேயும் இல்லை, நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த மனப்பாடத்துலேயும் இல்லை. எவ்வளோ தான் இருக்குது, ஹாஃபிலு அல சலவாத்தி ஒ சலாத்தில் உஸ்தா ஒ கோமூல் இல்லாஹி காணித்தின்னு வருது. ஆயிஷானா என்ன செய்கிறான், அந்த வசனம் வரும்பொழுது இப்போ சலாத்துல் அசரிங்கிற வார்த்தையை பற்றி இதையும் சேர்த்துக்க, ஒசலாத்துல் உஸ்தாவுக்கு அப்புறம் நீங்களாம் தப்பாக ஓதிட்டுருக்கிறீங்க, சலாத்துல் அசரி என்பதை சேர்த்துக்க அப்படிங்கிறாங்க. இது இது ரசூல்லா இப்படி தான் போதை நான் கேட்டிருக்கிறேன்னு வேறு சொல்கிறாங்க. காலத்து ஆயிஷா சமயத்துஹாமிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவிடமிருந்து இதை கேட்டிருக்கிறேன், ரசூல்லாட்டிருந்து இதை கேட்கல, வேறு அதிசயில் விளக்கம் வருது. சலாத்துல் உஸ்தா என்பது சலாத்துல் அசர்னு விளக்கம் கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடுத்தொழுகை என்றால் என்னன்னு கேட்கும்போது அது சலாத்துல் அசர் தான்னு சொன்னாங்க. விளக்கம் கொடுத்தது ஆயிஷானாயை வந்து வசனம் நினைத்து கொண்டு இப்படி ஓத சொல்லிட்டாங்க. இப்படி ஓதுனா நடுத்தொழுகை வேறு அசர் தொழுகை வேறேன்னு வந்துடும். ஏன், தொழுகையை பேணிக்கிறங்க, நடுத்தொழுகையை பேணிக்கிறங்க, அசர் தொழுகையை பேணிக்கிறங்கன்னா அசர் தொழுகை நடுத்தொழுகை இல்லைன்னு ஆயிரும், மீனிங்கே மாறி போயிடும். அப்போ குரானில் இல்லாத ஒன்றை இருந்துச்சுன்னா எல்லோரும் ஓதிருப்பாங்கள்ல, குரானில் இல்லாத ஒன்றை வந்துக்கிட்டு ஓ சலாத்தின் அசரி என்று ஆயிஷானாயி சேர்த்து ஓதுறாங்க, எழுத சொல்கிறாங்க. அவங்களுக்கு குருதான் பிரதியை ஒரு ஆளை எழுத சொல்லும் பொழுது இந்த வசனம் வரும்போது நீ எழுதி வச்சுக்கிற மாதிரி எழுதிப்படாத, இந்த வாசகத்தை சேர்த்து நீ எழுது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை இது சலாத்துல் உஸ்தா என்பதற்கு ரசூலுல்லா ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்க அசருண்டு, விளக்கம் சொன்னதை வந்து வசனம் என்று எடுத்துக்கொண்டு ஆயிஷா நாயகி வந்து தப்பாக புரிந்து கொண்டு சொன்னார்கள்னா தான் குரானை பாதுகாக்க முடியும். நீங்கள் ஆயிஷா நாயகியுடைய அறிவை பாதுகாக்கிறேங்கிற பேரில் குரானில் வந்து என்ன வேண்டாலும் செய்யலாம். உம்மத்து உஸ்மானுடைய தொகுத்த குரானில் சலாத்துல் அசர் விட்டாங்களப்பா, ஜெயித் இப்னு சாபித் ஒருத்தரே ஓத சொன்னார், யாராச்சும் ஒரு ஆள் சலாத்துல சிறந்து ஓதி இருந்தாருன்னா அதை செக் பண்ணி அவர் சேர்த்திருப்பார். அப்படி இருக்குமே, ஆனால் அதுக்குரிய சபையிலும் கொண்டே வைக்கணும். குரான் அனைவரும் சரியாக மனப்பாடம் பண்ணியிருக்கிறார்களா, அனைவரும் சரியாக எழுதியிருக்கிறார்களா என்பதை சோதிக்க சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சபைக்கு ஒரு பெரிய மேதையை ஜெயித் இப்னு சாபித்தை ஒரு தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஹலீஃபாவுடைய உத்தரவின் கீழ் அது இயங்குகிறது. அந்த அபுபக்கருங்கிற ஹலீஃபா உஸ்மான்கிற ஹலீஃபாவின் கீழே இயங்குகிறது. அங்கே ஒருத்தட்டையாக கேட்கும் பொழுது யாராச்சும் சலாத்துல் அசர் சொல்லியிருந்தாங்கன்னா அதை செக் பண்ணி சேர்த்துருப்பாங்களே. யாருடைய இதுலையும் சலாத்துல் அசர் இல்லையே, இவங்களுக்கு மட்டும் எப்படி சலாத்துல் அசர் வரும்? அப்போ இதை கேட்டோம்னா இது ஆயிஷா நாயுடைய கிராத்து, அப்படி இப்படி ஓதுனா கூட தொழுக செல்லும்பாங்க. ஏன்னா ரசூல்லாட்ட கேட்டேங்கிறாங்கல்ல, ஒரு ஆள் சொல்வது வந்து குரான் ஆயிருமா, ஒட்டுமொத்த உம்மத்தும் சொல்வது குரான் ஆகுமா?
அப்போ ஹதீஸ் மாதிரி கிடையாது. குரான் ஒரு ஒருத்தர் அறிவிப்பாளர் சொல்லிட்டாருன்னு ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு, குரான் சொல்வதற்குரிய விஷயம் என்னது அனைவரும் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாத்தமாக இது இருக்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் யாசின் சூராவில் நீங்கள் என்ன செய்வீங்க பார்த்துருப்பீங்க, யாசின் சூராவில் என்ன வரேன், இப்போ மின்ஹா ரகூபுகும் இப்போ மின்ஹா ஏக்குழுவும். யாசின் சூராவில் இப்போ அந்த கால்நடைகள்லாம் உங்களுக்கு படைச்சோன்னு நல்லா சொல்கிறாங்கள, இப்போ மின்ஹா ரகூபுகும் அதில் ஏறி செல்லுதலும் இருக்கிறது, இப்போ மின்ஹா ஏக்குழுவும் அதில் நீங்கள் சாப்பிடவும் செய்றீங்க, கால்நடைகளில் மாட்டில் ஏறியும் போகிறீங்க அறுத்தும் சாப்பிட்றீங்க, ஒட்டகத்தில் ஏறி செல்கிறீர்கள் அதை சாப்பிடுகிறீர்கள், இப்படி ரெண்டு பயன் உங்களுக்கு இருக்கிறது என்று குரானில் நல்லா சொல்கிறான். நம்ம மனப்பாடம் பண்ண குரான்ல எப்படி இருக்குது, இப்போ மின்ஹா ரகூபுகும் ஓ மின்ஹா ஏக்குழுவும், ரகூபுங்கிற வார்த்தை தான் இருக்கிறது. இவங்க ஆயிஷா நாய் என்னென்று ஓதுறாங்களா, உருவா சொல்கிறாரு, ஆயிஷா நாய் ஒரு முஸ்தஹப் வச்சுருந்தாங்க, அவங்க ஒரு குரான் பெருது எழுதி வச்சுருந்தாங்க, அந்த குரானில் நான் பார்த்தேன் அதில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ மின்ஹா ரகூபத்துகும் இப்போ மின்ஹா ருகூபுகும் என்று குரானில் இருக்கிறது. ஆனால் உருவா சொல்கிறாரு, நான் ஆயிஷா நாயுடைய குரானில் வந்து நான் பார்த்தேன், என்ன பார்த்தேன், இப்போ மின்ஹா ரகூபத்துக்கு எழுதி வச்சுருந்தாங்க, இப்போ மின்ஹா யாக்குரூன் மின்ஹா யாக்குரூன்லாம் இருக்கிறது. இப்போ மின்ஹா ருகூபுகும் என்கிற ஒரு வார்த்தைக்கு பதிலாக ரகூபத்துகும் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. அப்போ என்னது ரகூபுன்னு எழுதுகிற போது பிழையாக அந்த தேயை சொருவிருப்பாங்க, ஒரு தேய் கூட இருக்குது ருகூபத்துன்ற தேயை போட்டிருக்கிறாங்க, அந்த தேயை பிழையாக சொருவிருப்பாங்க என்று சொன்னால் அது பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அது கிராத்து முசஃபுடைய ஆயிஷாவுடைய முசஃபு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அடிச்சுட்டு வெளியிட்டீங்கன்னா இதையும் அதையும் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க, ருகூபுகும்டு இறங்கினுச்சா ரகூபத்துகும்டு இறங்குச்சான்னு கேட்க மாட்டானா? நம்ம அறிவு தான் ஏற்றுக்கிறது, அல்லாவுடைய அல்லா பாதுகாக்கிறேன்னு சொல்கிறது இவ்வளவு பலவீனமாக இருக்குமா? நீங்கள் நான் பாதுகாத்தா கூட ஓட்ட விட்டுருவோம், படைத்த இறைவன் பாதுகாக்கிற விஷயத்தில் இவ்வளோ ஓட்டம் இருக்குமா? என்ன வேண்டாலும் சேர்க்கலாம், இஷ்டத்துக்கு மாற்றலாம், இப்படி இருக்க மாட்டேன். அவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறான். அப்போ இது வந்து முசனது இசாக்கு இப்னு ராகவைகி, இசஹாக் இப்னு ராகவைகி எழுதிய முஸ்னதுங்கிற ஹதீஸ் கிதாபில் வந்து என்ன செய்கிறது இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் இருக்குது, என்ன இருக்குன்னு கேட்டால் இந்த வசனம் தெரிஞ்ச வசனம் தான், இது 33வது சூராவில் 56-57 வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்னொரு இன்னல்லாக மலாயிக்கத்தஹு யு சல்லூன் அலன் நபி யாயு உள்ளதி நாமனும் சல்லு அழகி ஓ சல்லிமு தஸ்லீமா, தஸ்லீமாவோட இந்த வசனம் முடிஞ்சிருது. அதுக்கடுத்து இன்னல்லதீனு வேறு ஒன்று ஆரம்பிக்குது. இந்த இன்னல்லதீனவுக்கும் தஸ்லீமாவுக்கும் நடுவில் ஒரு வார்த்தையை சேர்க்கப்பட்டிருக்கிறது, சிலர் சேர்த்து ஓதியிருக்கிறாங்க. அதாவது யாயுகல்லதீன் ஆமனும் சல்லு அலைஹு சல்லிமு தஸ்லீமா இன்னல்லதீனு வந்துடணும். அதுதான் எழுதப்பட்ட குரானில் இருக்கிறது, மரணம் செய்த குரானில் அப்படித்தான் இருக்கிறது, மூலப்பிரதியில் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இந்த தஸ்லீமாவுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் ஒரு வசனத்தை சேர்க்குறாங்க. என்ன வசனம், ஆயிஷாவுடைய முசஹப்பில் இப்படி இருக்கலாம், என்ன இருக்குதான், அதாவது பாருங்க ஆயிஷா முசஹப் என்னென்னு கேட்டால் யாய் உள்ளதி நாமனும் சல்லு அழகி ஒரு சல்லி முத்த சலிமா இருக்கல, அதை பெருசாக்கி காட்டுறேன், பெருசாக்குனா உங்களுக்கு வாசிக்க ஈஸியாக இருக்கும். இதில் இருக்குது யாய் உள்ளதி நாமனும் சல்லு அழகி சல்லி முத்த சலிமா வரைக்கும் ஓகே. அதுக்கடுத்து இந்த சிவப்பு கலரில் நான் காட்டியிருக்கிற இந்த வாசகம் ஆயிஷா நாய் குரானில் வந்து கூடுதலாக எழுதி வச்சுருக்கிறாங்க. இதுவும் குரான், அவங்க ஒரு முசஹப்னு வச்சுருக்கிறாங்க. அந்த முசஹபில் இந்த மாதிரி இருந்தது, என்ன மாதிரி இருந்தது, சல்லு அழகி ஓ சல்லிமு தஸ்லீமா ஓ அலல்லதீன எசில் உன சுஃபுஃபல் ஊலா, யார் முதல் சஃபை சென்று தொழுகையில் ஃபஸ்ட்டு சஃப் இருக்கல அந்த சஃபை யார் சேர்கிறார்களோ அவர்களுக்கும் இறைவா அருள் புரிவாயாக. ரசூல்லாவுக்கு செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. இதில் முதல் சஃபுக்கு வர்றவங்களுக்கு ரோடு ஒன்றும் கிடையாது. சரி, அல்லாஹ் சொல்லிட்டா அப்படி ஏற்றுட்டு போனாங்கிற விஷயம் வேறு, அல்லாஹ் இவ்வளோ தான் சொல்லியிருக்கான், யாய் உள்ளதை நாம நம்பிக்கை கொண்ட மக்களே சல்லு அழகி ஓ சல்லிமு தஸ்லீமா வரைக்கும் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னா அப்படி தான் உஸ்மான் பிரதியில் இருக்கிறது, அப்படி தான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், அப்படி தான் எல்லா பிரதியிலும் அச்சிடப்படுற பிரதிகளில் தொன்று தொட்டு காலங்காலமாக அடிச்சிடப்படுற பிரதிகளில் இருக்கிறது. ஆனால் இதில் என்ன இருக்கிறது, தஸ்லீமாவுக்கு அப்புறம் இந்த வாசகம் சோர்வப்பட்டிருக்கிறது. இப்போ அலல்லதீன எசிலூன சுஃபுஃபல் ஊலா, முதல் வரிசைகளில் யார் சேர்கிறார்களோ அவர்கள் மீதும் நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள். ரசூலுல்லாவுக்கும் செலவாத்து சொல்லணுமா, முதல் வரிசையில் முதல் வரிசையில் சேர்றது எனக்கே நீங்கள் செலவு சொல்லியிருக்கீங்களா? இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அப்படி நம்ம அல்லாஹும் சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமது என்று ரசூலுல்லாவுக்கும் செலவாத்து சொல்கிறோம், அந்த செலவாத்தில் இது சேர்ந்துருக்குதா முதல் வரிசையில் வரக்கூடியவர்கள்ண்டு இல்லை, அப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் செயல்படுத்தணும்ல, அப்படி ஒன்றுமே இல்லை. இவங்களாம் நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இவங்க நல்லா தெரியுது இது வந்து சொருவப்பட்டு இருக்கிறது. எங்கே இருக்குதுன்னா காலத்து கபலாங்க உஸ்மான் மசாஹிப்
உஸ்மான் முசஹபுகளை வந்து மாற்றுவதற்கு முன்னாடி இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிஷானாய் சொல்கிறாங்களா, உஸ்மான் மாத்திரக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு, அவர் மாற்றிவிட்டார், இதுதான் கரெக்டுன்னு ஆயிஷானாய் வாதம் பண்ணுறாங்களாம். அப்போ உஸ்மான் மட்டுமா இதை செஞ்சார், உஸ்மான் இவங்க போய் ஜெயிது சாபித்தில் போய் சப்மிட் பண்ணாங்களா இதை, அந்த குழுவில் போய் இப்படி இருக்குது ஏன் அதை விட்டுட்டீங்கன்னு கேட்டாங்களா, அல்ல தெரிஞ்சவங்களாம் வந்து தானே அவர் கூப்பிட்டாரு, யாரெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி வச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னார்ல, உங்கள் முசவை எடுத்துகிட்டு போய் போய் கொடுக்க வேண்டியதானே. அப்போ குரானுடைய நம்பகத்தன்மையை கேலி கூத்தாக்குறது தான் கிராத், கிராத் ஏழு கிராத் ஏழு கிராத் என்னென்னு கேட்டால் குரானுடைய நம்பகத்தன்மை வந்து அது ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆக்குறது தான் ஒரு விஷயம். இது ஒரு விஷயமாச்சா. இது போக இதெல்லாம் என்னென்னு கேட்டால் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது குரானுடைய இதில் வந்து குரானில் ஒன்று இருக்க இவங்க வந்து அதை வேறு மாதிரி ஓதுகிறாங்க, சேர்க்குறாங்க, நீக்கிறாங்க, மாற்றுறாங்க, இது வந்து குரானுடைய பாதுகாப்பை வந்து சந்தேகத்துக்குரியதாக ஆக்குது, அல்லாவின் மீதே என்ன செய்கிறது ஒரு பழி சுமத்துவதாக ஆகிறது என்பதற்காக வேண்டி இதை எடுத்து காட்டிட்டோம். இது இல்லாமல் ஏழு காரிகளாம் குரான்டால் அந்த ஏழு காரிகள் சொல்கிறபடி தான் ஓதணுமா அப்படின்னு சொல்லி ஏழு கிராத்துன்னு வர்றதுனால ஏழு காரிகள்னு ஏழு பேர் உண்டாகி வச்சுருக்கிறாங்க. அந்த காரிகள் ஒரு ஓதுறதா இருந்தால் நீ இந்த ஓதுறது எந்த காரி ஓதுனாரு அப்படின்னு கேட்கணுமா, இந்த ஏழு பேரில் யாராச்சும் ஓதுனா தான் நம்மளும் ஓதணுமா, ஏழு காரி தான் இருக்காங்களாம், சில பேர் பத்து காரிங்கிறாங்க, அப்போ ஏழு காரிகள்ங்கிறாங்களே, இந்த ஏழு காரிகள் என்ன சபா கிராத்துங்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஏழு நபர்களை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த நபர் குரான் ஓதுறதில் இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள், இவர் என்ன மாதிரி ஓதுறாரோ அதையெல்லாம் நம்ம குரான் ஒத்துக்கிடலாம், இன்னும் ஒருத்தர் இப்படி ஒரு ஆள், இவர் என்ன மாதிரி ஓதுறாரோ அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிடலாம் அப்படின்னு குரான் என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஆதாரமாக எதை காட்டணுமா, இந்த ஏழு பேரில் ஒரு ஆளை காட்டணும், ஏழு பேரில் ஒரு ஆள் ஒன்றடக்கம் ஒன்று ஓதிருந்தாலும் அது குரான் ஆயிரும். ஏன்டா அந்த ஏழு பேரை கொண்டே காட்டணும், உஸ்மான் தொகுத்து பெருதி இருக்குது அது பத்தாது அவங்களுக்கு, அப்புறம் இந்த ஏழு பேருக்கு என்ன ரோலு, உஸ்மான் ரலியல்லாஹு தொகுத்து பெருதி எடுத்தது இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, மனப்பாடம் பண்ணி நம்ம வச்சுருக்குறோம், அப்புறம் அதன்படி ஓதுன்னு சொல்கிறத விட்டுப்பட்டு நம்ம குரானில் ஒன்று ஓதுறதா இருந்தால் ஏழு காரி சொன்னாங்களான்னு பார்க்கணுமா, அந்த ஏழு காரியில் யாராவது ஒருத்தர் ஓதிருந்தார்னு சொன்னால் அது குரானுடைய கிராத்தில் ஒன்று, அப்படி ஏழு காரின்னு சொல்லி என்னென்ன கூத்து பண்ணாங்கன்னு அந்த ஏழு காரிகள் பண்ணதை நான் பிறகு விளக்குறேன். இந்த ஏழு காரினா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது வந்து நாஃபி என்று ஒரு ஆள், அதாவது நாஃபி அபு அப்துல் ரஹ்மான், நாஃபி இபுன் அப்துல் ரஹ்மான் இபுன் அபு நுஐம், இவர் ஒரு காரி குரானில் உள்ளதுன்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால் இவர் ஓதிருக்கிறாரன்னு பார்க்கணுமா, இந்த ஏழு பேர் தானே அது குரானுக்கு வந்து பெரிய அத்தாரிட்டி, இந்த ஏழு பேர் தானே, இந்த ஏழு பேரும் ஓதுனது எல்லாமே குரான் தானே, ஏழு பேரும் என்ன மாதிரி ஓதிருக்கிறாங்க, வாய்க்கு வந்த மணிலாம் ஓதிருக்கிறாங்க குரானில் வந்து என்னென்னு கேட்டால் எனக்கு அவர் சொன்னார், இவர் சொன்னார், உனக்கு அவர் சொன்னார்ன்னு சொல்லி பேரை போட்டுவிட்டு ஓதுறாங்க. இதில் முதல் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் நாஃபியுடைய கிராத்துன்னு போடுவாங்க, போட்டிங்கன்னா நாஃபியுடைய கிராத்து படி இப்படி என்று போட்டாங்கன்னு சொன்னால் அதையும் நம்ம ஓதிக்கொள்ளலாம். இந்த சுன்னத்து ஜமாத்து உலமாக்கள்னு சொல்கிறவங்க, இந்த சலஃபின்னு சொல்லக்கூடிய உலமாக்கள், உலுமுல் குரானை வந்து படித்து கொடுக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஏழு காரி இருக்குது, இந்த ஏழு எதுக்கு ஏழுன்ற ஒரு காரி தான் இருக்குது, உஸ்மானுடைய பிரதி நமக்கு அது ஒரு காரி போதுமா நமக்கு, அப்புறம் இடத்துக்கு ஏழு காரிங்கிறீங்க, ஏழு காரின்ட்டு ஏழு குரானாக்கிறதுக்கு பார்க்குறீங்க, அப்போ அந்த ஏழு பேர் இருக்காங்களாம், ஏழு பேர் யார், முதல்ல ஏழு பேருடைய பேரை மட்டும் பார்த்துட்டு விவரத்துக்கு ரெண்டாவது வர்றான், ஒன்றாவது அபு அப்துல் ரஹ்மான், நாஃபி இபுன் அப்துல் ரஹ்மான், ஆனால் நாஃபின்னு மட்டும் இவரை சொல்லுவாங்க, ரெண்டாவது ஒரு ஆள் யார்னு கேட்டால் இந்த ஏழு பேரில் அப்துல்லா இப்னு கசீர், இப்னு கசீர்மா, இப்னு கசீர்னா அந்த இப்னு கசீர் வேறு, தஃப்சீர்லாம் எழுதியிருக்கிறார்ல அவர் இப்னு தைமியாவுடைய மாணவர், அவரும் வேறு, அவர் வந்து எழுநூறுகளில் உள்ளவர், இவர் வந்து 45 ஹிஜ்ரி 45 பிறந்தாள் பழைய காலத்தால், இவர் ஒரு காரியம், ரெண்டாவது காரி அப்துல்லா இப்னு கசீர், மூணாவது காரி என்னென்னு கேட்டால் யாருன்னு கேட்டிங்கன்னா அபுபக்கர் இப்னு ஆசிம் இப்னு அபுபக்கர் ஆசிம் இப்னு அபின் நஜூதுன்னு ஒரு ஆள், ஆசிம்னு மட்டும் சொல்லுவாங்க, இவர் ஒரு காரி ஆசிம் ஓதிருக்கிறாரா, ஓகே. அடுத்து வந்து ஆள் யாருன்னா அலி இப்னு ஹம்சால் கசாயி, கசாயின்னு மட்டும் சொல்லுவாங்க, கசாயின் கிராமத்தில் அலி இப்னு ஹம்சான்னு சொல்ல மாட்டாங்க, கசாயி என்ற பேரில் அறியப்பட்டிருக்கிறார், இன்னொரு காரி யார், கசாயி. அப்போ ஏதாவது குரானில் இல்லாத குரான் மாதிரி சொன்னாங்கன்னா எங்கன்னா பாதாரம் கசாயி ஓதிட்டாரு, கசாயி ஓதுனா ஓதிக்கேன், கசாயிங்கிறான் ஓதிட்டார்ல, ஏழு காரில் ஒரு ஆளாக இருக்கார்ல, இந்த ஏழு காரின் வகையில் வச்சு, ஏழு காரி உங்களுக்கு எவன் சொன்னால் ஏழு காரின் அரசுல முன்னெடுப்பு செஞ்சாங்களா, ஏழு காரிகள் வரப்போகிறார்கள் சொன்னாங்களா, ஏழு காரின் எங்கேருந்து எடுத்தீங்க, அப்போ இந்த ஏழு காரில் கசாயின்னு ஒரு ஆளாம். அடுத்து ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நாலாவது அஞ்சாவது ஆள் அபு அமர் இப்னுல் ஆலா, அபு அம்ருன்னு ஒரு ஆள், அபு அம்ருன்னு ஒரு ஆள் ஒரு காரி, இவர் ஓதுனா நீங்கள் ஏற்றுக்கலாம். அடுத்த யார்னு கேட்டால் அப்துல்லா இப்னு ஆமீர், அப்துல்லா இப்னு ஆமீர், இப்னு ஆமீர்னு ஒரு ஆள், இந்த இப்னு ஆமீருங்கிற ஒரு ஆள் ஆறாவது ஆள், இவர் ஓதியிருந்தாலும் அது குரான் ஆயிருமா. அதுக்கடுத்து ஹம்சா பின் ஹபீப் அசகியாத், ஹம்சாங்கிறவர் கிராத்து, ஹம்சா ஹம்சாவுடைய கிராத்து,
அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி ஏழு ஆட்கள் இருந்தாங்களாம். இந்த ஏழு ஆட்கள் என்ன செஞ்சாங்களாம், குரானுக்கு இவங்க தான் அத்தாரிட்டியாம், குரானை கரகண்ட ஆழ்க்கலாம், குரானை கரைச்சி குடிச்ச ஆழ்க்கலாம், இவங்க குரான்னு சொல்லிட்டாங்கன்னா அது குரான் தானா, இவங்க தான் இவங்க சொல்லிட்டாங்கன்னா அது மறக்கக்கூடாது, ஏன்னா ஏழு காரில் ஒரு ஆள் ஆகிட்டாங்கல்ல. குரான் நான் குரானுக்கு ஏழு கார் இன்னத்துக்கு வர்றாருன்னு நான் கேட்குறேன். குரான்ங்கிறதே பாதுகாக்கப்படாமல் சும்மா கண்ணா பின்னாண்டு விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏழு இல்லை 75 காரி கூட வரலாம். அதுதான் எல்லாத்துக்கும் லாக்கு மேலே லாக்கு மேலே லாக்கு போட்டாங்களே. நான் சொல்ல ஒரு லாக்கை போட்டு, அபுபக்கர் ஒரு லாக் போட்டு, உஸ்மான் ஒரு லாக்கை போட்டு, உள்ளத்தில் மனப்பாடம் பண்ணி அது ஒரு லாக்கு போட்டு, அப்போ இத்தனை பூட்டை போட்டு வச்சு உள்ள இது நுழையக்கூடாதுன்னு அம்புட்டு ஏற்பாடு பண்ண பிறகு அந்த ஒன்று தான் அந்த ஒன்றை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவும் செஞ்சு தந்துட்ட பிறகு அது தனியாக வைங்க. நம்ம இந்த ஏழு பேர் சொன்னதே நம்ம ஏற்றுக்கிறலாம். இந்த ஏழு பேர் யாருப்பா, இந்த ஏழு பேர் யார் எதுக்குப்பா ஏற்றுக்கிறேன்னு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இதை கேட்குறோம். இந்த ஏழு பேர்னா யார், இவங்களுடைய காலம் என்ன, இவங்க செஞ்ச குரான் ஓதுறதுக்கு இவங்க எப்படி அத்தாரிட்டி ஆகுவாங்களா, இவங்க கிராத்துன்னு என்னென்ன கூத்து பண்ணியிருக்கிறாங்க, அந்த விஷயங்களையும் நீங்கள் தெரியும். ஏழு கிராத் ஏழு காரியமாங்கல்ல, நீங்கள் குரான் எடுத்து பார்த்தா கூட அச்சிடுற குரானில் சைடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாஃபி ஹம்சான்லாம் போட்டிருப்பாங்க சைடில். இவங்க செஞ்ச வேலை குரானை ஒழுங்கு அச்சிட்டாங்க. குரானில் வந்து இந்தியாவில் அச்சரிக்கப்படுற குரானை பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்களில் என்ன செய்வாங்க, ஹப்ஸு நாஃபி என்று ஆளுக்கு பேரெல்லாம் போட்டிருப்பாங்க. இதுகளையெல்லாம் அவங்க ஓதுனாங்கன்னு சும்மா சேர்த்துக்கிறதுக்கு போடுறாங்க. முதல்ல இவங்கெல்லாம் யார், எதுக்கு ஏழு தேவைப்படுது, இந்த ஏழு பேரையும் யார் அத்தாரிட்டியாக ஆக்குனாலும் யார், ரசூல் அது மாதிரி சொல்லி இந்த ஏழு பேர் வரப்போகிறார்கள் அந்த ஏழு பேர் ஓதுவதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்களா, இல்லை இல்லாமல் எதில் வந்து எந்த வகையில் இதை ஏழு பேர் நீங்கள் முடிவு பண்ணீங்க ஏழு காரின்னு? அப்போ அது குரான் நல்ல ராகமாக ஓதுற ஆளுக்கெல்லாம் காரின் ஆக்கிட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஆளுக்கு கொஞ்சம் ராகமாக இனிமையாக ஓதுவாங்க பிள்ளருக்கு, ஓதுவாங்கன்னொன்னே அவர் ஓதுறது கரெக்டாக தான் இருக்கேன், இவர் ஓதுனா கரெக்டாக இருக்கு, ரெண்டு வித்தியாசமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது அவருக்கு ராத்து இது இவருக்கு ராத்து ரெண்டும் குரான் தான் சொல்லி ஆக்கி வச்சு விட்டாங்க. அப்போ அந்த விவரங்கள், இந்த ஏழு காரிகள் யார் என்கிற ஒரு விவரத்தையும், இவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க என்கிற விவரத்தையும் சிலதை எடுத்துக்காட்டினா இந்த ஏழு காரிங்கிற கான்செப்டை தூக்கி குப்பையில் போடணும். ஏழு காரினாங்கிற ஒரே காரி தான், ஒரே உஸ்மான் தான் காரி, ஜெயிது முன் சாபித்துங்கிற ஒரு காரி தானே தவிர, ஏழு காரி 80 காரின்னு போட்டிங்கன்னா குரான் இறைவேதனை சொல்லவே முடியாது. அதனால் அந்த ஏழு காரியுடைய விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்தை பார்த்தோம். ஏழு அறிஞர்களை குறிப்பிட்டு இவங்க தான் குரானுடைய ஏழு காரிகள், இவங்க எதையெல்லாம் ஓதுனாங்களோ அதெல்லாம் தான் குரானு, ஒருத்தருக்கு மட்டுமே ஒருத்தர் ஓதுவார், அதை பற்றி கவனிக்கக்கூடாது. இவர் ஓதுனது அது ஒரு கிராத்து, அவர் ஓதுனது ஒரு கிராத்து, அவர் ஓதுனது ஒரு கிராத்துன்னு சொல்லி குரானை ஏழு வகையாக ஆக்கி என்ன செய்கிறாங்க, அதை நியாயப்படுத்தி ஏழு காரிகள்னு சொல்கிறாங்க. அந்த ஏழு காரிகளுடைய பெயர்களை உங்களுக்கு சென்ற வாரம் விளக்கிட்டோம், கூடுதல் விவரம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இது போக இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்து ரொம்ப பெரும்பாலுமா இருக்கிறாங்க. ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ஹப்ஸுங்கிறவரை, இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் வருஷன்னு ஒரு ஆள். இந்த ஏழு பேரும் மறக்கடிக்கப்பட்டு அந்த ஏழு பேருக்கு பின்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் ஹப்ஸு என்பவரும் வருஷு என்பவரும் அந்த மொத்த கிராத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. அந்த ரெண்டில் அடங்கியது அப்புறமேல ஒன்று ஹப்ஸு கிராத்து ஒன்று வருஷு கிராத்து ஆக்கிவிட்டாங்க. ஏழாக இருந்துச்சுல, ஏழாக இருந்ததை அந்த பிறகு ரெண்டு பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து சில விதமாக ஓதி காட்டுறாங்க இல்லையா, அது ரொம்ப பெரும்பாலியமாகி போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா குரானை வந்து ஹப்ஸுடைய குரானு வருஷு என்பவர் ஓதிய குரான் என்று ரெண்டாக ஆகிவிட்டது. இப்படி ஆக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், இப்போ சவுதி அரசாங்கத்தில் வந்து உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் குரான் அச்சிட்டு இலவசமாக அனுப்புகிறாங்க, உங்களுக்கு தெரியும். அனைத்து மொழிகள் அனைத்து மொழிபெயர்ப்பு நாடுகளுக்கு அதை மொழிபெயர்த்து அனுப்புகிறாங்க. மூலக் குரான் அரபியில் குரான் அச்சிட்டு லட்சக்கணக்கில் அச்சிட்டு கேட்குற நாடுகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது உங்களுக்கு தெரியும். ஆனால் சவுதியில் வந்து ரெண்டு வகையாக குரான் அச்சிட்றாங்க, அது அதிகமான பேருக்கு தெரியாது. ஒன்று வந்து ஹப்ஸு குரான் ஒன்று அச்சிட்றாங்க, அதுதான் நம்ம கையில் கிடைக்கக்கூடிய குரான். சவுதியில் இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய குரான் வந்து அது ஹப்ஸு, ஹப்ஸு என்பவருடைய ஓதுதல் அடிப்படையில் உள்ள குரான் என்று சொல்லி ஒன்று அச்சிடுகிறார்கள். இன்னொன்று வந்து வருஷு என்பவருடைய ஓதுதல் அடிப்படையான குரான் என்று இன்னொரு குரானும் அச்சிடுகிறார்கள். அது சவுதிக்கோ மற்ற அரபு நாடுகளுக்கோ இந்தியா பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ அதை தரமாட்டார்கள். அந்த வருஷ குரான் அச்சிட்டு எங்கே அனுப்புவார்கள்னு கேட்டால், அந்த வருஷ குராத்தை நம்பின மக்கள் ஒரு பகுதி இருக்கிறாங்க. அது என்ன பகுதி இருக்காங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில், ஆப்பிரிக்கா பகுதியில் உள்ளவங்க, நைஜீரியா, அல்ஜீரியா, அபிசீனியா, அந்த மாதிரியா உள்ள நாடுகளில் வந்து வருஷுக்கிராத்து அடிப்படையில் ஓதக்கூடியவங்க இருக்கிறாங்களாம். அதனால் அவங்களுக்கு அனுப்புகிற குரான் எப்படி இருக்கும்னு கேட்டால் வருஷுக்கிராத்துன்னு அனுப்பிடுவாங்க. குரானை ரெண்டு குரான் வச்சிடுறாங்க சவுதியில்.
ஒன்று வந்து ஆப்பிரிக்கா அல்லாத நாடுகளுக்கு வழங்கப்படுற குரான், இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பப்படுற குரான். அதில் என்ன இருக்கும்னு கேட்டால், நம்ம வாசிக்கிற இந்த குரானில் இருந்து சில சில விஷயங்கள் மாற்றமாக இருக்கும், ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறு சொல் இருக்கும், அப்படி அந்த மாதிரி மாற்றங்களாக இருக்கும். மற்ற ஒரு 99.9% 98% கரெக்டாக தான் இருக்கும், சரிக்கு சரியாக இருக்கும். ஒரு 2% இடங்கள் என்ன செய்யும்னா மாறி கிடக்கும், ஏன்னா வருஷம் இப்படி ஓதலை, வருஷம் இப்படி தான் ஓதினாரு என்று சொல்லி அந்த வருஷ பேரில் வந்து அதை அங்கீகரித்து வருஷம் என்பவர் பேர்லையும் ஒரு குரானை வந்தது அச்சு சவுதியில் அச்சிடப்படுகிற லட்சக்கணக்கில். அந்த பிறகு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இது சவுதியில் வெளியிடுற குரான், அதை பாருங்க. இதுதான் வந்து வருஷ கிராத்துன்னு சொல்கிறாங்க. மேலே முசஹப் வருஷன் போட்டிருக்கா, இது சவுதியிலேருந்து வெளியிடக்கூடிய குரான் முசஹப் வருஷங்கிறது. மேலே இருக்கிற முசஹப் வருஷ வருஷுடைய குரான் என்ற பெயரில் அச்சிடுகிறார்கள், சவுதி மன்னருடைய செலவில் அச்சிடுகிறார்கள். அது இது வந்து முன்னுரை, இது முதல் அட்டை. இது வந்து அல்ஹம்து சூரா வலது பக்கம் உள்ளது, ரெண்டாவது உள்ளது பக்கராவுடைய ஆரம்பம், இது இது பக்கராவுடைய அப்படி தொடர்ச்சியாக வருது. இந்த இந்த குரான் வந்து வருஷ குரான், இது வந்து இந்தியாவில் கிடைக்காது, பாகிஸ்தானில் கிடைக்காது, சவுதியில் கிடைக்காது, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனீங்கன்னா இந்த குரான் தான் சவுதியிலேருந்து என்ன செய்கிறான், எல்லா பள்ளிவாசலுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் இதை அனுப்புகிறான். அவங்க இதை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஓதுகிற குரானை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டால், நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வித்தியாசத்துக்கு வேண்டி நான் ஒரு இமேஜை பெருசாக்கி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த நான் அந்த மூணாம் பக்கம் காட்டுறேன்ல, அதை நான் பெருசுப்படுத்தியிருக்கிறேன். அதில் என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த இந்த வரி யுகாதி ஓ நல்லாக வல்லதீன ஆமனும், இது வரைக்கும் நம்ம குரானில் இப்படி தான் இருக்குது. அப்புறம் ஒமா யுஹாதி ஊனன் இருக்கு பாருங்க, ஒமா யுஹாதி ஊனன் இப்படி நம்ம ஓதுகிற குரானில் இருக்காது, ஒமா யஹுத ஊனன் தான் இருக்கும். யுஹாதி ஊன் அல்லாஹ் உள்ளதின் ஆமனும் ஒமா யஹுத ஊன இல்லை அம்புசம். நீங்கள் பக்ரா சூரா மனப்படம் பண்ணியிருந்தாலும் இப்படி தான் மனப்படம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீடுகளில் வைத்திருக்கிற இந்தியா பாகிஸ்தான் அச்சிடப்படக்கூடிய குரான், உலகத்தில் பல நாடுகளில் அச்சிடப்பட குரான் எதை எதை எடுத்து பார்த்தாலும் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒமா அந்த இடம் இந்த மவுஸ் வச்சு காட்டுற இடம் இருக்குல்ல, ஒமா யுஹாதி ஊன என்று இதில் இருக்கிறது. ஆனால் உங்கள் பிரதிகளில் வந்து ஒமா யசுத ஊனன் இருக்கு. ஒமா யசுத ஊனன் அச்சிட்டு அங்கே ஆப்பிரிக்கா அனுப்புனா ஒத்துக்கிற மாட்டாங்க, இது இது எங்கே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு வருஷனே தான் வேணும் பாங்க. அதுக்காக அந்த அவங்க அவங்க என்ன மாதிரி அதை ஓதி இருக்கிறாங்களோ அதுக்காக வேண்டி ஒமா யுஹாதி ஊன என்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வந்து அங்கே அனுப்புகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது அந்த மொழியிலையும் அவங்களுடைய அவங்களுடைய அரபு மொழியுடைய எழுத்துக்கள்லையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் அதில் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பாருங்கள், இந்த ஃபீ குலூபிஹிம் இருக்கா, ஃபீ குலூபிஹிம், இது ஃபீ குலூபிஹிம். காஃபுக்கு எத்தனை புள்ளி போடுவோம் நம்ம, ரெண்டு புள்ளி போடுவோமா, ஒரு புள்ளி தான் அவங்க வைப்பாங்க. அவங்க அரபி உதறவங்க, அந்த சூடான் அல்ஜீரியா நைஜீரியா அந்த மாதிரி அபிசினி அவங்கெல்லாம் நினச்சிவாங்கன்னா காஃபுக்கு வந்து மேலே ஒரு புள்ளி ஃபே மாதிரி போடுவாங்க. அது பாருங்கள் ஃபீ ஃபுலு ஃபுலூபிஹிம் தான் தெரியும் உங்களுக்கு, பார்த்தா அவங்க குலூபிஹிம் வாய்ச்சிருவான். ஆனால் அந்த எழுத்து அவங்கள்ட்ட எழுத்து வேறு. இந்த இந்த குலூபுக்கு பாருங்கள், இந்த ஃபேயை பாருங்கள், குலூபுக்கு அந்த இந்த கை வச்சு காட்டுறேன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடந்த பாருங்களேன். இது இதான் இதான் ஃபீ குலூபிஹிமில் இது வந்து காஃபு, ஆனால் ஃபே மாதிரி எழுதியிருக்கிறாங்க, சரியா? அது மாதிரி பாருங்கள். அப்போ ஃபேண்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், கீழே புள்ளி வச்சா ஃபே இந்த இருக்கு பாருங்கள், ஃபர் ஜாத ஃபர் ஜாதன் இருக்குல்ல, இது ஃபேயம். என்னடா ஃபேங்கிறீங்கன்னு கேட்டால், இந்த ஃபே மாதிரி எழுதி கீழே ஒரு புள்ளி வச்சா ஃபே, மேலே ஒரு புள்ளி வச்சா காஃப். அப்போ அலிஃபு பைக்கு கீழே புள்ளி வரும்ல, அந்த மாதிரி ஃபேயிலையும் புள்ளி வைக்கிறாங்க கீழே. அந்த நாட்டுடைய எழுத்து முறை, அந்த நாட்டுடைய எழுத்து முறை என்னென்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆதன் தான் வாசிப்பாங்க, அது ஃபர்ஸ்ட் ஆதன் வாசிப்பாங்க, கரெக்டாக ஃபேண்டவங்க கரெக்டாக வாசிப்பிடுவாங்க. அந்த நாட்டு எழுத்து அப்படி, இது நம்ம படித்தோம்னா ஃபீ ஃபுலூபிஹிம்ன்ற மாதிரி நம்ம படிப்போம், அவன் அப்படி படிக்க மாட்டான், ஃபீ குலூபிஹிம்னு கரெக்டாக படிச்சிருவான். ஏன்னு கேட்டால், அவங்களுடைய காஃபு என்னென்னு கேட்டால், ஒரு காஃபு மாதிரி எழுதி ஒரு புள்ளி வச்சுட்டா காஃபு, காஃபு மாதிரி எழுதி கீழே அந்த புள்ளியை தூக்கி வச்சுட்டா ஃபே. அந்த ஃபீ குலூபிஹிமில் அவ்வளோ, இந்த ஃபீ இந்த ஃபீயில் பாருங்கள், புள்ளி கீழே வச்சுருக்கானுங்க, இந்த ஃபேயில் பாருங்கள் மேலே வச்சுக்கிறாங்க. அப்போ இது ஃபே இது காஃபு இப்படின்னு இப்படின்னா சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் ஒமா, இதை நம்ம எடுத்துக்காட்டினே தான், ஒமா ஒமா யுஹாதி ஊனன்னு இங்கே இருக்கிறது. ஆனால் நம்முடைய குரானில் வந்து ஒமா யஹுத ஊனன் இருக்கும். யஹுத ஊனன் அப்போ ரெண்டு குரானை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்களா, என்னத்துக்கு இந்த வருஷனா உனக்கு என்னத்துக்குப்பா, உஸ்மானில் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு இதை அடிச்சிட வேண்டியதானே, இவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க இந்த குரானை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு. இது ரெண்டு ரெண்டு இமேஜும் எடுத்து காட்டி என்ன செய்வாங்க பார்த்தீங்களா, இது சூடான் குரானு இது சவுதி குரானும் வாங்க, அப்போ ரெண்டு கிராத்துங்கிறது எங்கே கொண்டே முடிக்குதுன்னு பாருங்கள் இவங்கள. அதே மாதிரி வந்து உலகம் அதாபு நலிம் இருக்குல்ல, பிமா கானும்
எக்குதிபூன் என்று நீங்கள் வச்சுக்கிற குரானில் இருக்கும். எக்குதிபூன் என்று இருக்கும். சவுதியிலேருந்து அச்சிட்டு நமக்கு வரக்கூடிய குரானில் எக்குதிபூன் என்று தான் இருக்கும். இங்கே உள்ள லட்சோப்ப லட்சம் ஹாஃபில்கள் மனப்பாடம் பண்ணுறாங்கல்ல, அதில் பிமாக்கானும் எக்குதிபூன் பிமாக்கானும் எக்குதிபூன் என்று தான் இருக்கும். இங்கே என்ன யு கதிபூன் என்று இருக்குவாங்க, பிமாக்கானும் யு கதிபூன் எக்குதிபூன் என்று குரானில் நம்ம குரானில் இருக்கிறது. இதுவும் குரான் தான், இதுவும் சவுதி அரசாங்கம் தான் அச்சிடுக்கிறான். இதைத்தான் அந்த பகுதிக்கு அனுப்புகிறான். அவன் யு கதிபூன் என்று இருக்கிறது, பிமாக்கானும் யு கதிபூன். அப்போ யு கதிபூனா எக்குதி, இது ரெண்டையும் எடுத்து ஒருத்தன் போட்டான்னு வைங்க, நம்ம நாட்டில் அச்சிடப்படுற குரான் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் எக்குதிபூன், இங்கே பாருங்கள் யு கதிபூன் அப்படின்னு கேட்பானா இல்லையா? அப்படி கேட்குற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குரானை வந்து இந்த ரெண்டு பேர் பேரில் அச்சிட்டு வந்து ரெண்டு குரானாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின பாரதூரமான குற்றத்தை சவுதி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்குது. இது அச்சிடவே தேவையில்லாத, அங்கீகரிக்க மாட்டோம்டா, தப்பு உஸ்மானுடைய குரான் மட்டும்தான் சொல்லிட்டு போக போகிறத விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு குரான் இவங்களுக்கு குரான், அப்போ அவங்க ஓதுனா குரான் ஆயிரும். அப்போ வருஷங்கிற ஒரு ஓதுனால குரான் ஆகிடுது. அப்போ இது வந்து இதுக்கு பேர் வருஷ குரான், சரியா? இந்த ஒரு பேஜில் உங்களுக்கு ரெண்டு தப்பு ரெண்டு வித்தியாசம் காட்டியிருக்கிறேன், ஒரு பேஜ்லேயே ரெண்டு வித்தியாசத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கணும். சரி, அப்போ இந்த ஏழு பேரோட ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரை சேர்றாங்க. இந்த ரெண்டு பேர் யார் என்று கேட்டால், இப்போ அந்த ஏழு பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு தெளிவாயிடும். ஒன்றாவது கார் யார் என்று கேட்டால், நாஃபி வந்து நம்ம சொன்னோம், நாஃபி என்பவர் நாஃபி இப்போ அப்துல் ரஹ்மான் இப்படி ஒரு காரி இருந்தார். இவர் 169 மரணித்தவர், சரியா? இவர் எதன் அடிப்படையில் இவர் வந்து ஓதுனாரான்னு கேட்டால், அதாவது இவர் அந்த நாஃபி என்பவர் வந்து அஹ்ரஜ் என்பவர்கிட்ட இந்த குரானை கட்டுறாராம். அஹ்ரஜ் என்ன பண்ணார்னு கேட்டால், அபு ஹுரைராட்டிருந்து கட்டுறாராம். அபு ஹுரைரா என்ன செஞ்சாராம், உபை இப்னு காபுட்டிருந்து கட்டாராம். அப்போ உபை இப்னு காபு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கட்டுறாராம். இந்த நாஃபி ஓதுறதுக்கு வழிமுறை என்ன ஆதாரம்னு கேட்டால், நாஃபி ஓதுனமா அந்த ரசூலுல்லாஹ் ஓதுன மாதிரி உபை இப்னு காபு அவர்கள் ஓதினார்கள். உபை இப்னு காபுட்டிருந்து அபு ஹுரைரா அதே மாதிரி மனப்பாடம் பண்ணார், அவர் ஓதினார். ஒரு சஹாபிட்டிருந்து இன்னொரு சஹாபி அபு ஹுரைரா ஓதுன மாதிரி அஹ்ரஜ் என்கிறவர் ஓதுறார். அபு ஹுரைராவுடைய மாணவர் அஹ்ரஜ்ங்கிறவர் ஓதுறார். அஹ்ரஜ் என்பவருடைய மாணவர் வந்து நாஃபி. அப்போ நாஃபிய கிராத் நாஃபிய கிராத்னா என்னப்பா, உன் கிராத் என்னப்பான்னு கேட்டால், என் கிராத் என்னன்னு கேட்டால், உபை இப்னு காபு ஓதுன மாதிரி நான் ஓதுறேன். உபை இப்னு காபு யார்ட்டப்பா ஓதுனார், அபு ஹுரைராட்ட ஓதுனார். அபு ஹுரைராவை நீ சந்திச்சிருக்கியா, அவர் நான் ஒரு அவர் அஹ்ரஜ்ங்கிறவர்கிட்ட ஓதுனார். அஹ்ரஜ் வந்து எனக்கு உஸ்தாது, அப்போ அஹ்ரஜ் என்பவர்கிட்டருந்து நான் கற்று இதை ஓதுகிறேன். அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு விதமாக குரானை ஓதுகிறார். குரான்கிறது இந்த அவரோட கோடான கோடி மக்களுடைய முத்தவாத்தியான அறிவிப்பு மூலமாக உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்துக்கு இவர் என்ன செய்கிறாரு, இங்கேருந்து நாஃபிக்கு நாஃபிகிட்டேருந்து அவர் அவர்கிட்டருந்து ஒரு இப்படி நாலு பேர் போட்டு என்ன செய்கிறாங்க, நாஃபியுடைய கிராத்துன்னு வச்சுருக்கிறாங்க. இந்த நாஃபியுடைய கிராத்திற்கு பாருங்கள், இந்த நாஃபியுடைய கிராத்தில் தான் நாஃபியுடைய மாணவர் தான் வர்ஸ். இந்த வருஷங்கிற ஒரு காலம் வருஷன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, இப்போ சொன்னோம்ல, அந்த வருஷம் யாருன்னு கேட்டால் நாஃபி என்பவருடைய மாணவர். இவர் வந்து நல்ல அழகான குரலில் ஓதுவாராம். இவர் வந்து 197 ஆண்டு இணைஞ்சிருக்கிறாரு, மரணித்திருக்கிறாரு. அப்போ இவர் என்ன செய்ய, அதிலே போட்டிருக்காங்க ரிவாயத்து, ஒரு ரிவாயத்தொன்னு கிராத்துவாக அந்த போட்டிருப்பாருங்க, ஃபாசத்தன் பி பிலாதி ஆப்பிரிக்கியா, ஆப்பிரிக்கா நாட்டிலையும் இப்போ பகதில் பிலாதில் இஸ்லாமியத்தில் உஹ்ரா வேறு சில இஸ்லாமிய நாடுகளையும் இதுதான் பரவி இருக்கிறது என்று சொல்லி இந்த வருஷி என்பவர் வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால், நாஃபியுடைய மாணவராக இருக்கிறார். நாஃபியுடைய மாணவராக இருந்து நாஃபிகிட்ட கேட்டுட்டு அதை என்ன செய்கிறாரு, இவர் வந்து மக்களுக்கு பரப்புறார். அவர் பேரில் பரவுனதுனால இந்த நாஃபிகிட்ட படிச்சுட்டு இவர் ஆப்பிரிக்கா பக்கம் போயிட்டார். அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் இவர் ஓதி காட்டின விதமாகத்தான் குரானை இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் யுகாதி உணன் நாங்கள் கடிச்சிடலாம், ஓமா யுகாதி உணன்று ஓதி இருக்கிறாரு அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. எக்குதிபூன் என்பதை கதிபூன்று ஓதியிருக்கிறாரு அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அது அந்த பகுதி பூராவுமே ஒரு ஆதிக்கம் செலுத்தின காரணத்தினால அந்த பகுதியினர் வந்து அதைத்தான் குரான் ஒத்துக்குருவாங்க என்ற அளவுக்கு குரானை வந்து பிரித்து அன்றைக்கிருந்து அரசு அரசாங்கத்துடைய பவரை பயன்படுத்தி ரெண்டு பேரையும் வாய்மொழி சொல்லி ஒரே மாதிரி குரான்னு சொல்ல வச்சுருக்கலாம். ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு ஓதுனதெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, குரான்ண்டு ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ராலியார்னு கேட்டால், இப்போ வருஷ என்பவர் நாஃபி ஒன்று தான், நாஃபியுடைய கிராத்து என்று சொல்லுவாங்கள்ல, அந்த நாஃபிகிட்டேருந்து படித்தவர் தான் யார், வருஷங்கிறவர். அந்த வருஷங்கிறவர் நாஃபிகிட்டேருந்து படித்த அடிப்படையில் உள்ள கிராத்துன்னு சொல்லி நாஃபியை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வருஷம் வந்துடுறாரு. அடுத்ததாக உள்ளாளி யாருன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு கசீர், இப்னு கசீர் என்பவர். இவர் வந்து 120 வந்து மரணிக்கிறார், 45 பிறக்கிறாரு, 120 வந்து மரணிக்கிறார்.
இவர் வந்து என்னென்னு கேட்டால், இவருக்கு எப்படி அந்த குர்ஆன் வந்து கிடைச்சிச்சு என்று கேட்டால், இவர் முஜாஹித் என்பவர்கிட்டையும் தர்பாஸ் என்பவர்கிட்டையும் இந்த குர்ஆனை கற்றாராம். முஜாஹிதுன்னு ஒரு அறிஞர் இருந்தார்ல, அவர்கிட்ட போய் எனக்கு குர்ஆனை சொல்லித்தாங்கன்ற உடனே அவர் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கார்ல, அதன்படி இவருக்கு சொல்லிக் கொடுத்தாராம். அப்போ முஜாஹிதனம் இருந்து இவர் கற்றுருக்கிறார், எனக்கு வந்து இப்படி தான் ஓதணும், முஜாஹித் இப்படி தான் எனக்கு ஓதி தந்தாங்க அப்படின்னு இவர் சொல்லி படிச்சிருக்கிறார். ஆனால் ஒரு சொல்படி என்ன இருக்குன்னு கேட்டால், அப்துல்லாஹி இப்னு சாஹிபுங்கிற ஒரு சஹாபியிடத்திலேருந்து இவர் கற்றாரு அப்படின்னு ஒரு சொல் இருக்கிறது. ஆனால் வந்து ஏற்கத்தக்க சொல் என்னன்னு கேட்டால், முஜாஹித் என்பவர்கிட்டையும் தர்பாஸ் என்பவர்கிட்டையும் தான் இவர் படிச்சிருக்கிறார். இவங்க வந்து சஹாபி கிடையாது, இவங்க ஓதுனதை கேட்டு அதன்படி இவர் ஓதி கொண்டார். யார், இப்னு கஸீர் என்பவர் ஓதியிருக்கிறார். இவர் ஒரு காரி ஆகிட்டார், ஒரு ஆள் தானி என்பவர் தான் சொல்கிறார், தானிங்கிறவர் சொல்கிறாரு. இந்த இப்னு கஸீர் வந்து அகதல் கிராத்தன் அப்துல்லாஹி இப்னு சாஹிப், அப்துல்லாஹி இப்னு சாஹிப் என்ற ஒரு சஹாபி வழியாகத்தான் இவர் கிராத்தை எடுத்துக்கொண்டார்னு சொல்லி, சஹாபிட்டேருந்து வந்தால் தானே ஒரு ஆத்தன்டிக் ஆகும், அதுக்காக வேண்டி அது சஹாபியை போட்டிருக்கிறாங்க. இது சரியான சொல்லு கிடையாது, முஜாஹித்தை தான் எடுத்திருக்காரு. ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆனை வந்து ஒரு சஹாபிகிட்டேருந்து கூட கேட்காம, ஏராளமான சஹாபிட்டேருந்து கேட்கணும் முறப்படி பார்த்தா, இவர் சஹாபிட்டேருந்து கேட்காம ஒரு முஜாஹித்தை கேட்டு நினைஞ்சிருக்காரு, இப்படி தான் நான் ஓத வேண்டியிருக்கிறாரு. இவர் ஒரு ரெண்டாவது ஒரு ஆள். மூணாவது ஆள் என்னென்னு கேட்டால், அவர் ஆசிம்ங்கிற ஒரு ஆள், அபுபக்கர் ஆசிம் இப்னு அப்துல் நூஜூன் ஒரு ஆள். இவர் 127 மரணித்தவர். இவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அபு அப்துல்லா ஹபீப் சல்மி என்பவர்கிட்டையும் ஜிர் இப்னு ஹுபைஸ் என்பவர்கிட்டையும் இதை படித்தாராம் இந்த குர்ஆனை. அவங்க ரெண்டு பேரும் யார்கிட்ட படித்தாங்களாம், உஹுமா அலா உஸ்மான வாலியின் உபன் மசூத் உபை இப்னு காபின் ஸைத் இப்னு சாபித்னு அஞ்சு பேர்கிட்ட படிச்சிருக்காங்களாம். அதாவது இவர் ரெண்டு பேர்கிட்ட படிச்சிருக்காரு. அந்த ரெண்டு பேரும் குர்ஆனை யார்கிட்ட படித்தாங்கன்னு கேட்டால், உஸ்மான் அலி இப்னு மசூத் உபை இப்னு காபு ஸைத் இப்னு சாபித்னு அஞ்சு பேர்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. அப்போ ஐந்து பேர் எப்படி ஓதினார்களோ அதே மாதிரி இந்த ரெண்டு பேர் ஓத, அந்த ரெண்டு பேர் ஓதின மாதிரி இவர் ஓதிட்டாரு என்று சொல்லி ஆசிம் என்கிற பேரில் ஒரு கிராத் இருக்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு அறிவீனமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், உஸ்மான் அவர்களுடைய முசாஃபுக்கு மாத்தமாக போனவர் இப்னு மசூது. அவர் ஓதுனா கண்டிப்பாக உஸ்மானுக்கு மாத்தமாக நிறைய விஷயத்தை பேசி அதனால் சண்டையே வந்திருக்குது. இவர் உஸ்மான்ட்டையும் இப்னு மசூதையும் ஓதுனதில் அறிஞ்சிக்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்குமா? அபு இப்னு மசூத் தான் குர்ஆனுடைய அந்த தொகுக்கிற கட்டத்தில் ஒரு ஆள் எதிர்ப்பவனு நின்றார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்ப்ப நின்றவர் அவர் தான். அவரை கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு மசூதுடைய கிராத் இப்படி தான் இருந்துச்சு, உஸ்மானுடைய கிராத் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க பேரை யூஸ் பண்ணி இப்படி ஒரு காரியம் நினைஞ்சிருக்கிறாங்கன்னா வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆள் இருக்கார் பாருங்க, இப்னு கஸீருங்கிற ஆசிம்ங்கிற ஆள் இருக்கார்ல, இந்த ஆசிம்கிட்ட படித்தவர் தான் ஹப்ஸுங்கிறவர். ஆசிம்கிட்ட அம்மா படித்த அந்த ஹப்ஸு பேரில் குர்ஆன் பரவி இருக்குங்கிறோம்ல, அந்த ஹப்ஸு யாருனா ஹப்ஸு இப்னு சுலைமான் ஒரு பேர். இவர் வந்து ஆசிம்கிட்ட என்ன செய்கிறாருன்னா படிக்கிறார். இந்த ஆசிம்கிட்ட படிக்கிறதுன்னு சொன்னால், இது வந்து இதுதான் நிறைய அதிகமாக பரவி இருக்கிறது. இவர் என்ன செய்கிறாருன்னா, ஆசிம்கிட்டேருந்து குர்ஆனை எடுத்துக்கொண்டு, இவர் கொஞ்சம் அழகாக ஒரு ராகமாக நல்லா ஓதக்கூடியவராக இருந்ததுனால இவர் ஓதுறது தான் குர்ஆன்கிற அளவுக்கு ஒரு இன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏதோ உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. மீதி உள்ள அம்பட்டையும் காலி பண்ணியாச்சு, ஏழு காரியங்களையும் காலி பண்ணிவிட்டு இந்த ஹவர்ஸுங்கிறவர் நாஃபிட்டேருந்து எடுத்துக்கிட்டாரா, ஹப்ஸுங்கிறவர் ஆசிம்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு செஞ்சார். இவர் வந்து என்னென்னு கேட்டால், ஆசிமுடைய கிராத் இவர் எடுத்த ஹப்ஸு இருக்கார்ல, இவர் ஹப்ஸுடைய அம்மாவை தான் அந்த ஆசிம் கல்யாணம் பண்ணார். ஹப்ஸுடைய அம்மா வந்து இந்த பிள்ளையை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, விவாகரத்தாயோ அல்லது கணவர் மரணித்தோ இருக்கிறாங்க. அந்த பெண்ணை தான் இந்த ஆசிம் என்பவர் கல்யாணம் பண்ணுறாரு. அவருடைய மனைவியுடைய ஆசிமுடைய மனைவியுடைய புள்ள தான் இந்த ஹப்ஸுங்கிற ஒரு ஆள். அதனால் ஏறக்குறைய வாப்பா மாதிரி இடத்துல இருந்ததுனால அவரிடமிருந்த கிராத்தை எப்படி கற்றுக்கிட்டாரு. இவர் வந்து 90 பிறந்தவர். ஆனால் இந்த இவருடைய பேர் சவுதியில் அச்சிடற குர்ஆன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புகிற குர்ஆனுக்கு பூரா வருஷன் பேர் வச்சிடறாங்களா, உலகம் பூரா அனுப்புறதுக்கு பூரா ஹப்ஸு கிராத்துன்னு நீங்களே பேர் வச்சுட்டாங்க. உலகம் பூரா நமக்கு அனுப்புகிற குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹப்ஸு கிராத்துன்னு போட்டிருக்கோம். ஹப்ஸு கிராத்துன்னு போட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது ஹப்ஸு பேருந்தெல்லாம் எடுக்கப்படலை. முசாஃபுங்கிறது வந்து இந்த உஸ்மான் ரலியல்லாஹு முசாஃபு இந்தியாவில் ஒழுங்காக அடிச்சிடறாங்க. முசாஃபுல் உஸ்மானின்னு இந்தியாவுடைய குர்ஆன் அடிக்கும்போது அட்டையில் என்ன போட்டிருப்பாங்க, இது முசாஃபுல் உஸ்மானி, உஸ்மான் அவருடைய மூலப்பிரதியை மையமாக வைத்து அச்சிடப்பட்டதுன்னு இவன் கரெக்டான செய்தி இந்தியாவில் இந்தியா பாகிஸ்தான் இங்கே அச்சிடப்படுற குர்ஆன்லாம் அப்படியே முகப்புல போட்டுருவாங்க. இவன் என்ன செய்யறான், தேவையில்லாமல் வருஷன் நாங்கள் போட்டதுனால இது ஹப்ஸுங்கிறான். இதை போய் உஸ்மான் ரலியல்லாஹு முறையில் தயாரித்து வைத்துக்கொண்டு அது ஹப்ஸுடைய குர்ஆன் என்ன செய்கிறான், இவன் சவுதிக்காரன் வந்து அங்கே உள்ள அறிஞர்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா அல்லது அவங்க தான் அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்படி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இந்த ஹப்ஸு பேரில் ஒரு கிராத் வந்துருச்சுல, இந்த ஹப்ஸுங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹப்ஸை பற்றின விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆளுடைய சொன்னதை தான் கிராத்துன்னு ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால்,
இவங்களுக்கு நான் மன கலந்து போச்சா, எதனால இதை வந்து ஹப்சு கிராத்துங்கிற பேரில் வந்து திணிக்கிறாங்கன்ற அளவுக்கு அவர் ஒரு கெட்ட ஆள். யார் ஹப்சுங்கிற ஒரு ஆள் எந்த மாதிரி கெட்ட ஆள்ன்னு சொன்னால், உதாரணமாக பாருங்களேன், இது வந்து நான் ஒரு நூலில் உள்ளதான், நிறைய நூல்களை விமர்சிக்கிறாங்க. நான் எடுத்து காட்டுறது தஹதீபுல் கமால், அஸ்மாவுர் ரிஜாலுக்கு வந்து அதாவது அறிவிப்பாளர்களை பற்றி விவரம் சொல்லக்கூடிய நூல்களில் முக்கியத்துவம் வாய்ந்த நூல் தஹதீபுல் கமால். அந்த ஒரு நூலில் வந்த விமர்சனத்தை மட்டும்தான், நிறைய நூல்கள் இருக்குது, அந்த ஒரு நூலில் வந்த விமர்சனத்தை மட்டும் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, கால் அப்துல் ரஹ்மான் அபு ஹாத்தம் சொல்கிறார், அன் அப்துல்லாஹிபின் அகமது ஃபீமா கத்தபையிலே அன் நபிஹி அகமது பின் ஹம்பல் சொன்னதாக மௌன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மத்ரூக்குல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் அறிவிச்சா விட்டுருணும், ஹதீஸ் அறிவிக்க தகுதியற்றவர், இவர் ஹதீஸ் அறிவிக்க தகுதியற்றவருங்க, இவர் தான் குரானுக்கு அத்தாரிட்டியம், எப்படி கொண்டு போய் நிப்பாடுறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி வந்து அகமது நம்பல் வழியாக இந்த கருத்தை வேற ஒருத்தரும் சொல்லியிருக்கிறார். வேற யார் சொல்கிறாருன்னு கேட்டால், எஹய பின் முஹாயின் சொல்கிறார், லைசபி சிக்கத்தின், இவர் நம்பிக்கையானால் கிடையாது. அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் இவருடைய அந்தஸ்து என்னன்னு கேட்டால், நம்பிக்கையானால் கிடையாதுங்கிறாள். ஒரு ஹதீஸ் அறிவித்தா கூட இவர் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் நூல்கள் இருக்குல்ல, அதில் போய் இந்த ஹப்சிபின் சுலைமான்னு அடித்து பாருங்கள், எந்த ஹதீஸ்லையாவது அறிவிப்பாளரை வர்றாரான்னு பாருங்கள். ஒரு மார்க் அறிஞராக இருந்தால் அதுலாம் ஹதீஸ்லாம் அறிவிச்சிருக்கணும்ல, இவர் வரமாட்டார், வருஷம் வரமாட்டார். அலி இப்னுல் மதீனி மதீனி சொல்கிறார், லைஃபுல் ஹதீஸ், இவர் ரொம்ப ஹதீஸில் பலவீனமான ஆள், தரத்துகு அல் அம்தின், வேணும்னே நான் அவர் விட்டுட்டேன், இவர் சொல்ல ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். அதே மாதிரி வந்து ஜவுசஜானி சொல்கிறாரு, கது ஃபரக மின்ஹும் மின் தஹ்ரின், ஒரு காலத்துக்கு அப்படி அவரை கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படிங்கிறாரு. காலல் புகாரி சொல்கிறாரு, தரக்கூஹு, எல்லா அறிஞர்களும் இவர் விட்டுட்டாங்க. புகாரி சொல்கிறாரு, தரக்கூஹு, இவர் எல்லாரும் விட்டுப்பட்டாங்க. முஸ்லீம் இமாம் சொல்கிறாங்க, மத்ரூக்குன், இவர் விடப்பட்டவர், விடப்பட்டவர்னு யாரும் சொல்லுவாங்கன்னா பொய்யர் என்று சந்தேகப்படுறாள் சொல்லுவாங்க, இவர் பொய்யர் என்று சந்தேகப்பட்ட ஒரு ஆள். நசை சொல்கிறாரு, லைசபி திக்கத்தின், இவர் நம்பகமான ஆள் கிடையாது. உலா யுகுத்தபோ ஹதீசுஹு, இவருடைய ஹதீஸை பதிவு செய்யக்கூடாதான், ஹதீஸை விட வந்து அதிக நம்பிக்கை வாய்ந்த குரானு வந்து இவர் சொல்கிறது தான் குரானு. இவர் ஓதுனதான் என்னது ஹவுஸ் குரான் திரும்பிட்டு இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மண்டையில் முளவா அரைக்கிறாங்க நமக்கு. அப்போ நசை சொல்கிறாரு, லைசபி திக்கத்தின், இந்த ஹப்ஸுங்கிற ஆள் நம்பிக்கையான ஆள் கிடையாது. லா யுகுத்தபோ ஹதீசுஹு, அவரோட ஹதீஸ் எழுதப்படக்கூடாதுங்கிறாரு. இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு, உக்காலஃபி மோதி நாகர, வேறொரு இடத்துல சொல்கிறாரு, மத்ரூ குன், இவர் பொய்யர்னு சந்தேகப்படுற ஒரு ஆள். சாலிஹுன் முகமது அல் பகதாதிங்கிற சொல்கிறாரு, லா யுகுத்தபு ஹதீசு, இவரோட ஹதீஸை பதிவு செய்யக்கூடாது. அஹாதீசு குல்லுஹா மனாக்கிரும், இவரோட ஹதீஸில் எல்லாமே முன்கர் நிராகரிக்கப்பட்டவைகள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து ஜக்கரியா பின் யஹ்யா சாஜி அவர் சொல்கிறாரு, ஆசிம அஹாதீச பவாத்தில, இவர் வந்து பாத்திலான பல ஹதீஸில் அறிவித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூ ஜுரா ராசி அவங்க சொல்கிறாங்க, லைஃபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸில் ஒரு பலவீனமான ஒரு ஆள். அதே மாதிரி வந்து அப்துல் ரஹ்மான் அபு ஹாத்தம் வந்து வாப்பா சொன்னதாக, அபு ஹாத்தம் சொன்னதாக சொல்கிறாரு, லா யுகுத்தபு ஹதீசுஹு, இவருடைய ஹதீஸை எழுதி வச்சிடாதீங்க, ஓவோ லைஃபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸிலே பலவீனமான ஆள். லா யு சத்தகு, இவரை வந்து உண்மைப்படுத்தக்கூடாது. ஓ மத்ருக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸில் விட்டுருன்னு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அப்துல் ரஹ்மான் யூசுப் இப்னு ஹர்ராஸ்னு சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறாரு, கத்தாபுன், இந்த ஆள் பெரும் பொய்யர், மத்ரூக்கும், இவர் வந்து விடப்படக்கூடியவர், எலவுல் ஹதீஸ், ஹதீஸை இட்டு கட்டுறவர், பெரும் பொய்யர், ஹதீஸை இட்டு கட்டுறவர் என்று யார் சொல்கிறார், இப்னு ஹர்ராஸ் சொல்கிறாங்க. ஹாக்கிம் சொல்கிறாரு, ராஹிபுல் ஹதீஸ், இவர் ஹதீஸில் ஒரு போக்கானவர், இவர் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து அவரை பற்றின ஒரு விமர்சனங்கள் எதுலேயுமே இந்த மாதிரி இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டால், குரான் வந்து இந்த ஹப்ஸுங்கிற ஓதுனர் அதுதான் குரானு, உலகம் பூரா அதை தான் அச்சிட்டு தர்றாங்களாம், சவுதியில் அட்டையிலே போட்டு தர்றாங்க, ஹப்ஸுடைய கிராத்துன்னு போட்டு என்ன செய்கிறான், உலகம் பூரா அனுப்புகிறான். அந்த ஹப்ஸு யார், பொய்யர், இட்டு கட்டுறவர், பொய்யர் என்று சந்தேகப்பட்டவர், பலவீனமான ஒரு ஆள், ஒரு ஹதீஸ் கூட பதிவு செய்யக்கூடாது, அப்படியான ஒரு ஆள் மூலமாக குரானை நிலைநாட்ட பார்க்குறாங்க. ஏன்ப்பா உங்களுக்கு உஸ்மானுடைய முசஃப் எங்கே போச்சு, உஸ்மானுடைய முசஃபிலேருந்து அச்சிட்றோண்டு அதை போடுறதுக்கு பதிலாக ஹப்ஸுடைய இதுன்னு போடுறதுக்கு எவனே சொல்லி கொடுத்துருக்காங்க, சவுதியில் அச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு கூற இல்லை, ஹப்ஸுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம். அப்போ அந்த அங்கே வருஷங்கிறது கரெக்ட் வருஷம் சொன்னபடி போடுறாங்க, மற்றதுக்கு வந்து ஹப்ஸுடைய இதுன்னு போடுறது என்னென்னு கேட்டால், நம்ம எதை உஸ்மானுடைய முசஃப்னு சொல்கிறோமோ அதைத்தான் வந்து ஹப்ஸுடைய அவர் பேரில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இது வந்து அந்த வருஷங்கிறது ஒரு விஷயம். அடுத்த ஆள் யாருன்னா கசாயி, இவங்கெல்லாம் சீன் அவுட் ஆகிட்டாங்க, இந்த ரெண்டு பேர் கையில் எடுத்துட்டாங்க. ஹப்ஸு வருஷங்கிற ஆள், இவர் 189 உள்ளவர், இவர் எங்கே இருந்தப்பா இதை படித்தார்னு கேட்டோம்னா, கது கராடா ஹம்சா, ஹம்சா விடத்தில் வந்து நெஞ்சார், அவர் ஓதி காட்டினார், ஹம்சாட்டிருந்து கற்றுக்கிட்டார். ஹம்சாண்டா யார், அவர் சஹாபி கிடையாது, குரானை வந்து இவர் ஒரு ஆசிரியர்கிட்ட படித்தாராம்,
அதன்படி தான் நான் ஓதுவேங்கிறாரு. உன்னோட கொண்டு சில தப்பாவோட ஓதிருப்பாங்கள்ல, அதெல்லாம் ஏற்றுக்கணுமா, இவர் கிராத்து ஓதிட்டாரான் அப்படிங்கிறாங்க. அப்போ அபு உபயத் என்பவர் குர்ராங்கிற பாடத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கானல் கசாயி எத்தகையொருள் கிராத்தி, கசாய் என்பவர் என்ன செய்வார்ன்னு கேட்டால், பல கிராத்துகள் ஓதிருப்பாங்கள்ல அதில் ஒன்று ஒன்றையும் பொறுக்கி பொறுக்கி தேர்ந்தெடுத்துக் கொள்வாராம். ஃபகதம் என் கிராத்தி ஹம்சா, ஹம்சாவுடைய கிராத்திலேருந்து எடுத்துக்கொண்டு பிபாதின், ஹம்சாவுடைய சில கிராத்தை எடுத்துக்கொண்டார், ஒரு தரக்க பாலன் சிலது விட்டுட்டார் இப்படின்னு ஒரு உஸ்தாதுலேருந்து ஒரு குரானை கற்றுக்கிட்டாராம். அந்த உஸ்தாது சொன்னதுலேயே பாதி எடுத்துக்கிட்டாராம், பாதி விட்டுட்டாரான். மேலும் பலர் ஓதன மாதிரிலாம் தேடி பிடிச்சி இவர் ஒரு கிராத்துன்னு நினைஞ்சிருக்காரு, உண்டாக்கி நல்லா விளையாண்டுருக்கிறாங்க. இவங்களெல்லாம் அறிஞர்கள் என்று நமக்கு என்ன செய்கிறாங்க, உளுமுழு குரானில் அறிமுகப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா குரானுக்கு ஏழு தொண்டாட்டினார்கள்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். எழுதப்பட்டதெல்லாம் படிக்கிறாங்க, எழுதுறது எழுதுறதுடைய அது விளங்கி படிக்கிறது, சிந்தித்து படிக்கிறது என்பது இல்லை. சரி, அடுத்து வந்து அபு அம்ரு இப்னுல் அலான்னு ஒரு ஆள், இவர் 70 பிறந்து 184 மரணிக்கிறார். இவர் யார் யார்கிட்ட கற்றுக்கிட்டார் குரானை? சயீத் இப்னு ஜுபைர், முஜாஹிது, இக்ரிமா, அத்தா இப்னு அபி ரபா, அப்துல்லா இப்னு கசீர்னு சொல்லி இந்த 5 பேர்த்த கற்றுக்கிட்டார். இவங்களில் யாரும் சஹாபி கிடையாது. அப்போ சஹாபி இல்லாத ஆள்கிட்ட போய் குரானை ஓதி கற்றுக்கிட்டாரான். அதான் கிராத் தான், அதான் கரெக்டான குரானா. உலகம் பூரா உஸ்மான் எழுதி வச்சது, மக்கள் மனப்பாடம் பண்ணதெல்லாம் குரான் கிடையாதான் அப்படின்னு சொன்னோன்னே, இவருக்கு ஏதோ ஒரு தோட்டத்தில் அஜரத்து மாதிரி தோட்டத்தில் வந்திருப்பார்கள் இவருக்கு, அவர் சொன்ன ஏற்றுக்க அது ஒரு குரான் வச்சுக்கணுங்கப்பான்னு சொல்லி அவர் ஒரு 5வது காரியாக ஏற்றுக்கிட்டாங்க, அது ஒரு குரான் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து மதீனாவில் போய் நஞ்சார் இவர், யசீது பின் கக்கா, யஹ்யா பின் யஅமர், ஷைபா பின் நஸ்ஸாஹ், யசீது பின் ரவான், 4 பேர்கிட்ட பற்றி படித்தாராம். மதீனாவில் பஸ்ராவுக்கு வந்தாராம், அங்கே வந்து ஹசன் பசரி, நசர் பின் ஆசிம், அப்துல்லா பின் அபி இசாக் அல் பசரி, வலீத் பின் பஷார் அல் பசரி என்ற இந்த ஒரு 5 பேர்கிட்ட என்ன செய்யார், பசராவோட போய் குரானை படித்தாராம். அப்புறம் கூஃபாவுக்கு போனாராம், அங்கே போய் நினைஞ்சாராம், ஆசிம்கிட்ட போய் படித்தாராம். இப்படி பல பேர்கிட்ட படித்த ஒரு ஆள் இவர் அப்படிங்கிறாங்க. படித்து குரான் இதுதான் கரெக்டான குரான் உங்களுக்கு சொல்கிறாருங்கிறாங்க. அதுக்கடுத்து 6வது இளையர்னா அப்துல்லா பின் ஆமிருல் யஹசபின்னு ஒரு ஆள், இவர் வந்து ஹிஜ்ரி 21 பிறக்கிறார், கொஞ்சம் சீனியரான ஆளாக இருக்கிறார். ஆனால் இவர் யார்கிட்ட எடுத்தார்னு கேட்டால், முகைரா பின் அபி ஷிஹாப் என்பவர்கிட்ட எடுக்கிறாரு. அவர் வந்து உஸ்மான்கிட்ட படித்தவரா, உஸ்மான்கிட்ட இருந்து படித்த முகைரா வந்து முகைராட்டிலிருந்து இவர் படிச்சுக்கிட்டார் குரானு அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து அது அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் உள்ளதான்னு காட்ட பார்க்குறாங்க. 7வது யார்னு கேட்டால், ஹம்சா பின் ஹபீப் அசை, ஹம்சா சையாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஹம்சா யார்னு கேட்டால், இவர் யார்கிட்டருந்து படிக்க கிடையாது, இவர் தஜரத்தில் இருக்கிறாது, இவர் தனித்து கிராத்து ஓதுனவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 7 காரிகள் இருக்காங்க, அந்த 7 காரிகளையும் ஓச்சுப்பிட்டு அவங்கள ஆசிம்கிட்ட படித்தவரும் நாஃபிகிட்ட படித்தவரும் நினைச்சிட்டாங்க, ஹப்ஸ் வருஷங்கிறவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க, மீதி 5 க்ளோஸாக போச்சு. இந்த 2 பேர் மத்தியில் உள்ள 2 கிராத்தாக மாறி அதை இன்றைக்கு வரைக்கும் அதை சீர் செய்யாமல் உங்களோட ஆட்சி அதிகாரம் பவர்லாம் இருந்து கூட சீர் செய்யாமல் 2 குரான் அச்சிட்டுக்கிட்டு மேற்கத்திய உலகத்துக்கு கேள்வி பண்ணுறாங்க, பதில் சொல்ல முடியாமல் நம்மளுக்கு வந்து சங்கடத்தை உண்டாக்குறாங்க. அது எப்படி போய் குரான் ஆகும், ஒரே ஒரு வருஷம்னு ஒரு ஆள் பொய்யர் இந்த மாதிரி ஓதுனது குரான் ஆயிருமா? பொய்யருங்கிறீங்க, இட்டுக்கட்டவருங்கிறீங்க, அவர் ஓதுனது தான் குரான்னு சொல்கிறீங்கன்னா அது எப்படி பண்ணு சொல்லி நம்ம பதில் சொல்கிறோம். நீங்கள் எதுக்கு அதை வெளியிடுறீங்க, சவுதியிலேருந்து எதுக்கு 2 குரான் வெளியிடுறீங்க, ஒரு குரானை வெளியிட வேண்டியதானே, அது ஒரு விஷயமா இருக்குது. அது போக இவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்டேருந்து கற்றுக்கிட்டலாம் இந்த கிராத்து உண்டாக கிடையாது, இவங்க இஷ்டத்துக்கு தான் கற்றுக்குறாங்க என்பதற்கு நான் சில உதாரணத்தை சொல்கிறேன். மாலிக்கி யோமித்தீன் அல்ஹம்து சூரா இருக்குது, இந்த மாலிக்கி யோமித்தீனை வந்து 4 விதமாக ஓதிருக்கிறாங்க. ஒரு ஆள் மாலிக்கி யோமிதுங்கிறார், ஒரு ஆள் மலிக்கி யோமிதுங்கிறார், ஒரு ஆள் முல்க் யோமிதுங்கிறார், ஒரு ஆள் மில்க் யோமி, 4 போட்டு காட்டுறேன் பாருங்கள், நாலு கிராத் தான். இது 4 விதமாக ஓதலாம், அல்ஹம்துலே விளையாடுறாங்க பாருங்கள். மாலிக்கி யோமித்துன்னு ஓதலாம், மலிக்கி யோமித்துன்னு ஓதலாம், முல்க் யோமித்துன்னு ஓதலாம், மில்க் யோமித்துன்னு ஓதலாம், இப்படி 4 விதமாக ஓதியிருக்கிறாங்க. சரி, ஓதுறியல்ல என்னப்பா ஆதாரம், ஓதுறதுக்கு என்ன ஆதாரம் காட்டணும், இப்படி தான் வந்து எங்கள் உஸ்தாது ஓதுனார், அவருடைய உஸ்தாது அபு ஹுரைரா அப்படி தான் ஓதுனார், அவருடைய உஸ்தாது வந்து இப்னு மசூத் அவர் தான் ஓதுனார், அவர் ரசூலுல்லாஹ் ஓதுனா, இப்படி சொன்னால் தான் குர்ஆனுக்கு உள்ள ஆதாரமாக முடியும். இவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்று ஆதாரம் காட்டுறாங்க. இப்படி மாலிக்குன்னு ஓதிருக்கார்ல, நீ எப்போ மாலிக்குன்னு ஓதுன அப்படின்னு கேட்டால், குர்ஆனில் ஒரு வசனம் மாலிக்கல் முல்கின்னு வந்திருக்கிறது. 3வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில், குலில்லாஹும மாலிக்கல் முல்கி தூத்தல் முழுக்க மந்தசாண்டு வரும்ல, நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்க வாய்ந்து, அதில் மாலிக்கல் முழுக்குங்கிற வாசகம் வந்திருக்கும். அந்த மாலிக்கல் முழுக்கு நாங்கள் மாலிக்குன்னு தானே வந்திருக்குது, அதனால் இங்கேயும் மாலிக்கு தான், எப்படி கதை? அப்போ ரசூலுல்லாஹ் இப்படி தான் ஓதுனாங்கிற அடிப்படையில் உருவாக்கப்படலை. இவங்களாம் ஐடியா பண்ணுறாங்க, மாலிக்குன்னு வர மாலிக்கு இது குரானை தேடி பார்க்குறது, அந்த இடத்துல மாலிக்கு வரதில்ல, அப்போ இந்த இடத்துலையும் மாலிக்கு தான் ஆதாரம், இது ஆதாரமா? ஹுஜ்ஜத்து மன் கரா மாலிக்கன், மாலிக்கு என்று ஓதினார்கள் அவங்களுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால், கவுலுகும் மாலிக்குள் முழுக்கு, மாலிக்குள் முழுக்குங்கிற சொல்லு தான் அவங்களுக்கு ஆதாரம், மலிக்குள் முழுக்கு நாங்கள் சொல்லப்படலை இல்லை, அதனால் மாலிக்குள் முழுக்குன்னு சொன்னதுனால அந்த மாலிக்குள் முழுக்குன்னு என்ன செய்யறதை ஓதிடணும் ஆதாரம்.
சரி நீ மலிக்கல் முழுக்க ஞாபகம் ஓதுன அப்படின்னு கேட்டா, மலிக்கல் நாசன் வருதுல நாசு சுறாவில் புள்ள ஓது ரப்பி நாசு மலி மாளிக்கு நாசன் வரல இல்லை. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல மலிக்கன்னு வந்தால் அங்கேயும் இங்கேயும் மலிக்கி வாங்கலாம், மாளிக்கன்னு வந்தால் மாளிக்கி வாங்கலாம். அப்போ இது குரான் வந்து இப்படி தான் முடிவு பண்ணுறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரா எப்படி ஓதுனாங்கன்னு முடிவு பண்ணுவதா, அவங்க எப்படி ஓதுனாங்க என்பதிலிருந்து அந்த கிராத்திலேருந்து முடிவு செய்யணும் அல்லது எழுத்துலேருந்து முடிவு செய்யணும். அதை விட்டுவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, லாஜிக்காக இவங்க சில காரணத்தை கற்பித்து கொண்டு மாளிக்கண்டு ஓதுறதுக்கு காட்டின ஆதாரமும் கிறுக்குத்தனமாக இருக்குது, மலிக்கண்டு ஓதுறதுக்கு ஆதாரமும் அதுவும் கிறுக்குத்தனமாக தான் இருக்குது. அங்கே மலிக்கண்டு அங்கேயும் மலிக்கின்னு இருக்கணுமா, ஒரு அங்கே மலிக்கின்றது இங்கே மாளிக்கின்னு இருக்கக்கூடாது. என்னென்று இதை ஓதுனார் ஜிப்ரீலே, இதை என்னென்ற சொல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லணும். மாளிகை உமது என்ன மனப்பாடம் பண்ணியிருக்கணுமா, இது வாழை அடி வாழையாக வருதா, அதுதான் குரான். அதை ஆதாரமாக காட்டுற விட்டுவிட்டு மாளிகை முழுக்குண்டு அந்த வசனத்தில் சொன்னீங்கல்ல அது மாதிரி இங்கேயும் மாளிகைன்னு சொல்லுங்கிற ஒரு ஆள், மலிக்கின் நாசன் சொன்னீங்கல்ல அதனால் அங்கேயும் மலிக்கன்னு சொல்லும், இதுதான் ஆதாரமா, ஏழு கிராத்துடைய லட்சணத்தை பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து முழுக்கு முழுக்குன்னு சொல்கிறது மில்க்குங்கிறது அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. இறுதின சிராத்தல் புஸ்தகம் இருக்குல்ல, அந்த சிராத்துங்கிற வார்த்தையில் சாது தானே இருக்குது. இந்த சாதுல ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, சீனை போட்டு எழுதின சிராத்தல்னு என்ன செய்கிறாங்க, சீனை போட்டு ஓதலாம்ன்றாங்க, ஒரு எழுத்தே மாத்துறாங்க பாருங்க. இன்னொரு சாரார் வந்து ஜிரா ஜிரா ஜே, அதாவது அசிராத்துன்னு ஒன்று, அசிராத்து ஒன்று, அஸ்ஸிராத் ஜெட்டு போட்டு அஸ்ஸிராத்து ஒன்று, இன்னொன்று இஸ்மாம். இஸ்மாம்னா அதாவது ரெண்டுக்கும் நடுவில், அதாவது சீனுக்கும் சாதுக்கும் சீனுக்கும் நடுவு உச்சரிப்பு, அது என்ன உச்சரிப்புன்னு தெரியல எனக்கு, அது கிராஸ் பண்ணி ஓதுறது அப்படி ஒரு விதமாக ஓதியிருக்கிறாங்க. என்னத்துக்கு இந்த வேலை உங்களுக்கு, சிராத்துன்னு சாது தானே போட்டு எழுதியிருக்கு, சாது அல்லது இன்னும் சாது போட்டு எழுதியிருக்குதா, சாது போட்டு ஓத வேண்டியது தானே. அப்போ அது பாருங்கள், இஃப்தலாஃபு ஃபி கௌலிஹி அஸ்ஸிராத், சிராத் என்ற சொல்லிலே முரண்பாடு கொள்கிறார்கள், ஃபி சீனி ஓ சாதி ஓ ஜாயி ஓ இஸ்மாமி, சீன் வச்சு ஓதலாம், சாது வச்சு ஓதலாம், ஜே வச்சு ஓதலாம், இஸ்மாம் பண்ணி ஓதலாம்னு நினைச்சிருக்கிறாங்க, அதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்னு கதீர் எப்படி ஓதுறாரு, எதுனா சிராத்துன்னு சீன் வச்சு ஓதுறாரு. இப்னு கதீர், இப்னு கதீர் அந்த ஏழில் ஒரு ஆள், ஏழில் ஒரு ஆள் இப்னு கதீர் இருக்காரு, அவர் ஓதுறாரு இப்படி, அசிராத்த அசிராத்த என்று பிஸ்ஸீனி பி குளில் குரான், குரான் முழுசும் எந்த இடத்துலாம் சிராத்துன்னு வருதோ அது பூராத்தையுமே சாத பூரா சீனாக்கி விட்டுறாரு அவர், இப்படி அவர் ஓதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து அபு அம்ருங்க என்பவரும் சிராத்துன்னு சீன் வச்சு தான் ஓதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து அதே இப்னு கதீரை வந்து சாது வச்சு ஓதினார் என்று சொல்லி ஒரு ஆள் சீன் வச்சு ஓதினார்ன்னு ஒரு அறிவிப்பு, அதே இப்னு கதீரை வந்து சாதை வச்சு ஓதினார் என்றும் என்ன செய்யுது அறிவிப்பு இருக்கிறது. அதாவது இன்னொருத்தர் ரூபமா கராபி சீனி ரூபமா கராபி சாதி, சில நேரத்தில் சீன் வச்சும் ஓதுவார், சில நேரத்தில் சாது வச்சும் ஓதுவார், ரெண்டும் ஓகே. அப்போ உச்சரிப்புலாம் வந்து மாறுமேண்டு அதை பற்றிலாம் கவலை இல்லை, அது ஒரு கிராத்துன்னு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அபு அமருக்கர் சொல்கிறாரு அன்னஹோ கராபி கரா ஜிராத்த ஜிராத்தன்னு ஓதியிருக்கிறாரு, பிஸாய் ஜேயை போட்டு ஜிராத்துன்னு ஓதியிருக்கிறாராம், ஹாலி சத்தன் பியூரா ஜேயை போட்டு ஓதியிருக்கிறார். அப்போ இது வந்து இப்படி எல்லாம் எஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு வந்து இப்படியும் செய்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எக்ரோ பைன சாதி ஓ ஜாய், சாதுக்கும் ஜெய்க்கும் நடுவில் வச்சு ஓதியிருக்கிறாங்க, ஹம்சாங்கிறவர் ஓதியிருக்கிறார், அது ஜெயன்னு சொல்ல இல்லாது சாதுன்னு சொல்ல இல்லாது, அதுக்கு நடுவில் நாக்க வளைச்சு ஓதியிருக்கிறாங்களாம் இப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது அதை வந்து எழுதி காட்ட இயலாது, இவ்வளோ எழுபத்தோல் கிதாபு, ஜெய்க்கும் சாதுக்கும் நடுவில் உச்சரிச்சாருங்கிறதுக்கு அதுக்கு ஒரு எழுத்திருக்கணும்ல, அதை எழுதி காட்ட இயலாது, உச்சரித்தான் காட்ட இயலுங்கிறாரு, அது என்னென்று உச்சரிச்சாங்கன்னு தெரியல, அப்படி ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது அலைஹிம் ஸ்ராத்தல்லதீன அன்னம் த அலைஹிம், இந்த அலைஹிம் என்பதை வந்து அலைஹிம் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க, இதை வந்து அலைஹிம் என்றும் ஓதலாம், அலைஹும் என்றும் ஓதலாம், ரெண்டு கிராத் எப்படி அலைஹும் ஒன்று, ஒரு அலஹம்து சூராவுக்கு எத்தனை விளையாட்டுன்னு பாருங்க, அலைஹும் என்று ஒரு கிராத் தான், இப்போ கரா அலைஹும் அலைஹும்னு ஓதியிருக்கிறார், இப்போ லம்மில் ஹாய் ஹேக்கி லம்மு போட்டு ஓதியிருக்கிறார் ஹம்சாங்கிறவர், அலைஹும் மட்டும் இல்லை இலைஹும் லதைஹும்னு வருது, எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே என்ன செய்கிறதுனா அலைஹிம் அலைஹும் என்று லம்மு வச்சதுனால அலைஹுமுக்கு மட்டும் ஓத மாட்டாரான், இலைஹிம்னு வந்தால் இலைஹும் படிப்பாராம், லதைஹிம்னு வந்தால் லதைஹும் என்று அவர் படிப்பாராம். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா இடத்துலையும் அப்படி ஓதியிருக்கிறாரு, யார் ஹம்சாங்கிற ஏழு காரில் ஒரு ஆள் ஹம்சாங்கிற அப்படி ஓதிவிட்டார், மற்ற காரியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அலைஹிம்னே ஓதிருக்கிறாங்க. இது என்ன, ஒரு சின்ன அல்ஹம்து சூரா தாய் சூரா, தாய் சூறாவில் இப்படி ரெண்டா, கைரில் மகலூபி அலைஹிம்ங்கிறத கைரீண்டு சிலர் ஓதியிருக்கிறாங்க, கைரேண்டு ஓதியிருக்காங்க சிலர், கைரில் மகலூபி ஒரு கிராத்து, கைரல் மகலூபிங்கிறது ஒரு கிராத்து. அப்போ ஜர் செஞ்சு ஓதினாலுக்கு யார், கைரிங்கிறது நாஃபி ஆசிமும் இப்னு ஆமீர் ஹம்சா கசா இவங்கெல்லாம் கைரின்னு ஓதியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ஹலீல் இபின் அஹமு அப்துல்லா இபின் கசீர் என்ன ஓதுறாருன்னு கேட்டால், கைரல் மகளூபின் ஃபத்த வச்சு ஓதுறார். அப்போ இந்த கிராத் என்கிற பெயரில் ஒரு அல்ஹம்து சூராவுலேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விதமாக ஓதிருக்கிறாங்க, ஒரு நாலு இடத்துல வந்து முரண்படுறாங்க, ஒரு ஒன்றையும் நாலு நாலு முரண்பாடு, ரெண்டு ரெண்டு முரண்பாடு வருகிறது.
சாதா சீனா சேயா அது மாதிரிலாம் ஓதியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து குராத்திங்கிற பேரில் அந்த காலத்தில் வந்து ராகமாக ஓதுவாங்களா, அதுக்கு என்ன ராகம் போட்டு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் பாசித்துடைய கிராத்துன்னு எகிப்தில் ஒரு ஆள் இருந்தான், அந்த அளவு ஓத விடுவாங்க. இந்தாலும் என்ன செய்வார்னு கேட்டால் இந்த மாதிரி படித்து வச்சுக்கிடுவார், முன்புட்டையும் ஓதுவார். அவ்வளோ பெரிய காரி, என்ன காரி, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஒருக்கா ஓதுவான். மறுபடி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அதே மாதிரி ஓதுவான். மறுபடி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் முல்க் யௌமித்தீன்மா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் முல்க் யௌமித்தீன்மா. அப்போ இப்படி எதெல்லாம் இவனு கிராத்துன்னு சொன்னாங்களோ அம்புட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதுற அது பெரிய காரி, உலகத்தில் பெரிய காரியாரு. எகிப்திரியால் பாசித்து அப்துல் பாசித்து கிராத்துமாங்கல்ல, அந்த அப்துல் பாசித்து கிராத்துன்னா இதுதான். என்னது ஒரு ஒரு விஷயத்தையே எத்தனை விதமாக இவன் எல்லாம் ஓதிருக்கிறானே, அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் குரான் ஆகுமா? குரான்கள் ஒன்று தானேங்க, ஒன்றையே இந்த அறிஞர்களுக்கு பேரில் கூத்தடிச்சிருக்கிறாங்க. அது இல்லை, அது என்னமோ குரான்கிற அங்கீகாரத்தை கொடுத்து இவங்க ஓதக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதனால் இந்த ஏழு கிராத்துங்கிற ஒரு விஷயம் வந்து இப்படி கிடையாது. நம்ம குரான் தான் என்ன இதெல்லாம் மேற்கத்தி உலகம் இதெல்லாம் அவங்களை கேள்வியை கேட்பாங்க, இவங்க எடுத்து பிரிண்ட் எடுத்து உடக்கூடிய வச்சுக்கிட்டே கேட்பாங்க. ஒரே பதில் என்னென்னு கேட்டால் குரான் என்பது வந்து இவங்க அச்சிடுறது ஆட்சியில் உள்ளவன் என்னத்தையே செய்வான், அது அல்லடா எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு என்ன, உஸ்மான் ரசூல்லாவுடைய காலத்தில் எழுதப்பட்டுச்சு குரான், எழுத்தர்களை வச்சு எழுதிட்டாங்க. அபூபக்கர் அவர் காலத்தில் அதை வந்து விடுபட்டதெல்லாம் சரி பண்ணி ஒழுங்குபடுத்திட்டாங்க. உஸ்மான் காலத்தில் பிரதி எடுத்துட்டாங்க, எடுக்கப்பட்ட பிரதிகள் உலகத்தின் பல பாகங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பாகங்களில் அந்த பிரதிகளில் சில பிரதிகள் இன்றைக்கு வரைக்கும் பல மியூசியங்களில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, ரஷ்யாவுடைய தாஷ்கண்டில் இருக்கிறது. அதே மாதிரி துருக்கி தலைநகர் இஸ்தம்பூல், இஸ்தம்பூல்னா அந்த கான்ஸ்டான்டினோபிள் மாங்கல்ல அந்த ஊர் இஸ்தம்பூலில் இருக்கிறது அந்த பிரதி இருக்கிறது. அந்த பிரதியில் உள்ளபடி இது அச்சிடப்பட்டிருக்கு, இதுதான் குரான். இது அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார்லாம் குரான் ஆவாது, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்றா முடிஞ்சு வச்சு பதில் ஒன்றுங்க. நம்ம குரான்ங்கிறது வந்து ஹதீஸ்லேயே இப்படி குழப்பம் இல்லைங்க, குரானில் அவ்வளோ குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் குரானை பாதுகாத்தோம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கேலி கூத்தாக்கி ஏற்கிறாத்துனாக்கி என்ன செய்கிறது, குரானையே வந்து அர்த்தமற்றதாக்குற வேலை அப்படி செஞ்சு விட்டு என்ன செய்கிறாங்க, உளுமுல் குரான்ங்கிற படத்தை தான் நாங்கள்லாம் படிப்போம். உளுமுல் குரானில் உளுமுல் குரான் இருக்குது பார்த்திங்களா, அந்த அறிஞர்கள் இவ்வளோ சேவை செஞ்சுருக்கிறார்கள். இது சேவையா, இது என்ன, நீ எப்படி முஜாஹித் போய் நீ ஏன் படித்த, முஜாஹித் யார், அவர் என்ன சகாபியா, ஒரு கிரா குரா குரானுடைய கிராத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு 50 சகாபிட்டையாவது ஓத கேட்டான்ட்டு உனக்கு சொல்ல தெரிஞ்சா தான் நீ அதை கிராத்துன்னு சொல்லணும். முஜாஹித் ஓதி காட்டினாரோ அதனால அது நாங்களும் ஓதுனா அது ஒரு கிராத்து, அவர் என்ன மாதிரி ஓதுனாரோ தப்பாக ஓதுனாலும் அது கிராத்துன்னு ஆக்கிறாங்க. இந்த மாதிரியாக உள்ள விஷயத்தை நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். உளுமுல் குரான் சம்பந்தமான மற்ற விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.